அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இரண்டாம் பத்தினுடைய 9 உரையில் உங்கள் அனைவரையும் இந்த தலைப்பில் பண்பில் ஆண்மை, அதாவது பண்பு இல்லாத ஆண்மை என்ற ஒரு தலைப்பில் சங்க இலக்கியத்திலிருந்து எடுத்த வார்த்தையை எப்போதும் போல பயன்படுத்தி இந்த உரையை நான் ஆற்ற வேண்டிய சூழலிலும் இருக்கிறோம். இதை நான் ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். இந்த உரைக்கு போறதுக்கு முன்னால இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து ஒரு பொருத்தமான ஒரு பின்னணியை தேர்ந்தெடுப்போம். அந்த பேசப்போகிற ஒரு பொருளுக்கு இதில் என்ன போடலாம், ஏது போடலாம், யார் படத்தை போடலாம், என்ன போடலான்னு யோசிச்சப்ப ஒன்றும் புரி ஒரு இந்த படத்தை தான் போடணும்னு முடிவு பண்ணி போட்டோம். இது வந்து ஒரு ஒரு பெண்ணினுடைய இடுப்பின் படம், ஒரு ஒரு ஸ்கேன், ஒரு வகையில் இது ஒரு இடுப்பின் படமா அல்லது நமது இருப்பின் படமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழலில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு நெருப்பு, ஒரு சடலம் எரியும் நெருப்பு, ஒரு தனிமையில் ஏகாந்தத்தில் யாரும் உறவினர்கள் இல்லாமல் எரியூட்டப்பட்ட ஒரு உடம்பு. இது இரண்டும் இந்தியாவில் நாம் அனைவரும் இதை பற்றி விரிவாக பேசுவோம் சங்க இலக்கிய பின்னணியில் நமது பண்பாட்டின். இப்போதைக்கு நான் வந்து இந்த இது இடிப்பின் படம் மட்டுமல்ல, நமது இருப்பின் படம், நமக்கான வினாக்குரிய எழுப்புகிற படம் என்றதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பக்கத்துல ஒரு தனியாக ஒரு மரம் இருக்கிறது. இந்த மரம் இந்தியாவில் இருக்கும் மரம் அல்ல, இது இன்னொரு நாட்டில், அது எந்த நாட்டில் எந்த சூழலில் எப்படியாக உருவகப்படுத்துகிற ஒரு மரம் என்பதையும் நாம் பேசுவோம். ஏனென்றால் நாம் பேசுகிற விஷயம் ஒரு உலக பொதுமையான ஒரு கேள்விக்குறியாகும். ஆக இந்த குறியீடுகளாய் யாருடைய முகமும் இல்லாமல் குறியீடுகளாய் இருக்கிற இந்த படங்களோடு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். இதை தொடங்கும் போது வந்து இந்த உரை நான் பல வகையிலும் யோசிச்சு பார்த்தேன். பொதுவாக நான் பேசுகிற உரைகளில் வந்து அந்த சொற்றொடரை சொல்லி, அதுக்கு இலக்கணம் சொல்லி, அணி இலக்கணம் சொல்லி, சொல்லிலக்கணம் சொல்லி, இப்படி தொல்காப்பியம் சொல்லி இப்படி தான் தொடங்குவேன். ஆனால் இதை நான் எப்படி சுற்றி பார்த்தாலும் இதை தொடங்குறதுக்கு வந்து முதல் ஸ்லைடில் வந்து திருவள்ளுவர் தான் வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய நண்பர் ட்ராட்ஸ்கி மருதுட கேட்டிருந்தேன். அவர் எனக்காகவே ஒரு நாட்டுக்குரல் நிகழ்ச்சியின் போது வரைந்த ஒரு படம், அதை நேற்று இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்தார். இது திருவள்ளுவருடைய ட்ராட்ஸ்கி மருது வரைந்த ஓவியம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண். இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த உலகம் இருக்கிறதே பண்புடையவர்கள் சிலர் இருக்கிறதுனால, அந்த பண்புடையவர்கள் பால் பட்டே அவங்களால அவங்கள நம்பி அவங்க மூலமாக தான் இந்த உலகமே இயங்குது. பண்புடையார் பட்டுன்றது உலகம். அது மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா மண்புக்கு மாய்வது மண். அவர் பேசுறது உலகத்தை பற்றி. அந்த உலகம் வந்து எங்கே போய் மாஞ்சு போயிரும்னா, செத்து போயிரும்னா, பூமிக்குள்ள புதஞ்சு. அதாவது இந்த வார்த்தையை பாருங்க, உலகம் வந்து கிட்டத்தட்ட சொல்றாங்க மண்புக்கு மாய்வதுங்கிறது என்னை பொறுத்தவரை உலகம் பூமிக்குள்ள புதஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்படிதான் திருவள்ளுவர் சொல்றாரு பண்புடையார். ஆக இந்த உலகம் சுழலும் வந்து பண்பு என்ற ஒரு பண்பை வைத்துதான் இந்த உலகம் சுற்றுகிறது, உலகம் இருப்பாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிற திருவள்ளுவருடைய வரியிலிருந்து இந்த சங்க இலக்கிய உரையை நான் தொடங்க விரும்புகிறேன். அதற்கு முன்னால் நான் நேரடியாக சங்க இலக்கியத்திற்கு போகாமல் சில பொன்மொழிகளையும் சில உரைகளையும் சில பேச்சுகளையும் காட்டியே நான் உள்ளே போக விரும்புகிறேன். நமது தேசத்தினுடைய தந்தையாக நாம் எல்லாம் போற்றுகிற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார், ஒரு நாட்டின் பண்பாடு என்பது அந்த நாட்டின் மக்களின் இதயத்திலும் ஜீவனிலும் தான் வசிக்கிறது. பண்பாடுங்கிறது எங்க வசிக்குது? புத்தகத்திலையா, நூல்களிலா, பல்கலைக்கழகங்கள்ல, வகுப்பறையிலையா, அல்லது பாராளுமன்றத்திலையா, சட்டமன்றத்திலையா, அல்லது நீதிமன்றங்கள்லையா? ஒரு நாட்டின் பண்பாடு என்பது அந்த நாட்டின் மக்களின் இதயத்திலும் ஜீவனிலும் தான் வசிக்கிறது அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னார். இந்த காந்தி சொன்ன இந்த கருத்தை சொன்னதுனால இன்னொரு கருத்தையும் நான் தொடர்ந்து முன்வைக்கிற விரும்புகிறேன். அவர் ஒரு ஜெர்மானிய தத்துவ அறிஞர், 1900 ஆண்டிலேயே இறந்து போயிட்டாரு. இவர் இதை சொல்லும் போதெல்லாம் வந்து ஜெர்மனியில இந்த மாதிரியான முதல் உலக போரும் நடந்திருக்கல, இரண்டாம் உலக போரும் நடந்திருக்கல. இரண்டாம் உலகப்போருக்கு மிக முக்கியமான காரணமான ஜெர்மனி அந்த உலகப்போர் இந்த கூற்றுக்கான காரணம் இல்லை. அவர் வந்து 1900 இறந்து போயிடுறாரு. ஃப்ரெட்ரிக் நீட்ஸே அவர் என்ன சொல்றாருன்னா, தி டேஞ்சர் ஆஃப் அவர் கல்ச்சர், அதாவது நமது பண்பாட்டின் அபாயம் அப்படின்னு சொல்லிட்டு, பண்பாடு என்று நாம் கருதுவது அந்த பண்பாட்டிற்கென்று நாம் உருவாக்கி வைத்திருக்கிற சாதனங்களால்,
அழியும் அபாயம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பண்பாட்டிற்கு என்று நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற சாதனம்னா என்ன? இந்த சாதனங்கிறது நம்ம அறிவு கூட ஒரு சாதனம் தான், நம்முடைய மேடை பேச்சுகள் எல்லாம் ஒரு சாதனம் தான், நம்முடைய கவிதைகளே கூட ஒரு சாதனம் தான், நம்முடைய சமயங்களும் நமது மதங்களும் நமது நம்பிக்கைகளுமே கூட ஒரு சாதனம் தான். நம்முடைய பெரிய எல்லா வகையான ஒரு கருவிகளையும் நாம் உருவாக்கி வச்சிருக்கோம்ல, இந்த கருவிகளாலேயே இந்த பண்பாடு அழியும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு பின்னணியில. இதை எனக்கு இங்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இந்த வள்ளுவர், காந்தி, நீட்சே இந்த மூன்றையும் உங்களிடம் நிறுத்திவிட்டு இப்போது வந்து நான் சங்க இலக்கியத்திற்குள் போகிறேன். நான் தொல்காப்பியத்திலிருந்து ஆரம்பிக்கலாமான்னு பார்த்தேன். பண்பு என்ற சொல்லுக்கு இலக்கணம் இப்படிலாம் விட்டுட்டு நான் நேரடியாக சங்க இலக்கியத்திற்குள், அந்த சங்க இலக்கியம் இந்த பண்பு என்ற சொல்லு எப்படி வருது அப்படின்னு. தமிழ் பேரகராதி, தமிழ் லெக்சிக்கன் வந்து இந்த சொல்லுக்கு வந்து பல பொருள்களை கொடுக்குது. பண்பு என்ற சொல்ல அப்படின்னா இது வந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்து வழங்கப்படுகிற ஒரு சொல் இலக்கண ரீதியில். பின்னால நன்னூல்லாம் இதுக்கு தெளிவான ஒரு இலக்கணம் கொடுக்குது. இது பொதுவாக வந்து வண்ணம், வடிவு, அளவு, சுவை. இந்த பண்புங்கிற சொல்லு வந்து ஒரு உயர்தினை, அக்ரிணை, உயிருள்ளது, உயிரில்லாதது எதுவுமே ஒரு பொருளுக்கு, ஒரு கல்லா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், ஒரு பழமா இருக்கட்டும், அல்லது ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு ஆடு மாடா இருக்கட்டும், அதனுடைய வண்ணம், அதனுடைய வடிவு, அதனுடைய அளவு, அதனுடைய சுவை, இந்த மாதிரியான டைமென்ஷன்ஸ், இது இதை பற்றிய இந்த குணங்களை எல்லாம் சொல்லுவது வந்து பண்பு. இன்னொன்று வந்து பண்புங்கிறது வந்து நேச்சர், அதாவது ஒரு இயல்பு. இப்போ சொல்றோம்னா இயல்பாகவே நல்லவன் அப்படின்னா அவனுடைய இயல்பு நல்லவனாக இருக்கிறது அவனுடைய பண்பு, அது வந்து நேச்சர். இன்னொன்று வந்து டிஸ்போசிஷன், டெம்பர்மெண்ட்டுங்கிற டெம்பர், மனத்தன்மை. ஒருத்தர் பொதுவாக வந்து அவன் சாதகனவன், நல்லவன், கோபப்பட மாட்டான், முன்கோபி இல்லை அப்படிலாம் சொல்கிறோம்ல, இது வந்து அவனுடைய டிஸ்போசிஷன். அப்புறம் வந்து குட் குவாலிட்டி, கரெக்டசி, பிறர் இயல்பை அறிந்து நடக்கும் நற்குணம், அதான் கழித்தொகையில் சொல்ற மாதிரி பண்படப்படுவது, பாடறி தொழுகள், அதை பற்றி நம்ம பின்னால பேசுவோம். ரெண்டாவது வந்து மோட், ஸ்டேட், மேனர், அதாவது விதம் அப்படின்னு, அதாவது இந்த இந்த பண்பின்படி, அந்த முறைப்படி அப்படிங்கிற அந்த விதம் அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்புறம் பண்பு பெயர், அப்புறம் பண்புனா ஒரு அழகுன்னு ஒரு பொருளும் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தமிழ் பேரகராதி ஒரு பொருளை பட்டியல கொடுக்குது. இதன் அடிப்படையில் பல சொற்கள் உருவாகின்றன. பண்பட்டவன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அவன் பண்பட்டவன்னா என்ன? கல்வி அறிவும் அனுபவம் உள்ளவன். கல்வி அறிவுங்கிறது இதுல அகராதியில போட்டிருக்காங்களே தவிர பண்பட்டவனுக்கு வந்து கல்வி அறிவு தான் பண்படுத்துங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. கல்வி அறிவு பண்படுத்தும், ஆனா கல்வி கற்றவெல்லாம் பண்படவே இருக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் இல்லாதவன் கிடையாது. படிக்காதவன் பண்பா இருக்க மாட்டாங்கிறதும் கிடையாது. ஆனா பட்டறிவு உள்ளவன், அனுபவம் உள்ளவன், இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் பண்பட்டு எந்த காரணத்தினாலும் பண்பட்டு இருந்தாலும் அவன் நல்லவனா ஓரளவுக்கு இதா இருந்தானா அவனுக்கு வந்து பண்பட்டவன் பேரு. பண்படுதல், அப்புறம்னா சீர்திருந்துதல், பண்படுத்துதல்லாம் சீர்திருத்துதல். அதே மாதிரி பண்பாகு பெயர், பண்பாளன், ஒருத்தனை பார்த்து ஒரு பண்பாளர் அப்படிங்கிறோம், அவனை வந்து பண்பாளர்னு சொல்றோம். பண்பி அப்படிங்கிறது வந்து பெர்சன் ஆஃப் திங்ஸ், அந்த குவாலிட்டியை பற்றி சொல்லும் போது அது அவனுடைய அந்த அதனுடைய தன்மையா இருக்கு. இப்ப சங்க இலக்கிய இது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பண்பாடு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த பண்பாடு வந்து பல நிலைகளில் இயங்குது. அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து உலகளாவிய ஒரு பொது பண்பு ஒன்று இருக்கு. அது நீங்க ஆஸ்திரேலியாவில் இருங்க, அல்லது அமெரிக்காவில் இருங்க, அல்லது நீங்க ஐரோப்பாவில் இருங்க, அல்லது இந்தியாவில் நீங்க உத்தரப்பிரதேசில் இருங்க, அல்லது தமிழ்நாட்டில் இருங்க, ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, மனுஷனா இருக்கும்போது உலகளாவிய ஒரு பொது பண்பு அப்படின்னு ஒரு ஒரு வகையான ஒரு காமன் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரக்சர் அது. அதுக்கடுத்து வந்து ஒரு தேசிய பண்புன்னு ஒன்று இருக்கு. நம்ம பொதுவாக சொல்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரன் அப்படி இருப்பான், இந்தியன்னா அப்படி இருப்பான், இந்த இந்த மாதிரியான ஒரு தேசிய பண்பை நம்ம சொல்றோம். அமெரிக்கன், தி அமெரிக்கன் வே ஆஃப் லைஃப், அமெரிக்கன் பிஹேவியர், யூரோப்பியன் பிஹேவியர், இந்தியன் கான்செப்ட், இதெல்லாம் சொல்றோம்ல இது. அப்புறம் வந்து உறவு நிலை பண்பு அப்படிங்கிறது வந்து இந்த கல்ச்சர், இன்டர்ஃபேஸ் கல்ச்சர், அதாவது இன்டர்பர்சனல். நீங்க வந்து இது வந்து தனியா ஒருத்தன் வந்து யாருமே இல்லாத இடத்துல ஒரு பாலைவனத்துல ஒருத்தன் மட்டும் ஒரு 50 வருஷம் அவங்க கூட தனியா இருந்தானா அந்த பண்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அவனுக்கு வந்து ஒரு ஒரு உராய்வோ முரண்பாடோ உடன்பாடோ அந்த உறவு நிலை எதுவுமே இருக்காது. ஆக இன்டர்பர்சனல் அப்படிங்கிறது பண்பாட்டுடைய இன்னொரு நிலை. இப்ப நீங்க கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பர்சனலா இருக்கும், உலக அளவலாக இருக்கும். அப்புறம் தேசிய பண்பு அப்படின்னு சொன்னா இவனுடைய பண்பு அவனுடைய பண்புங்கிறத விட மொத்தமா வந்து தேசிய பண்புங்கிறோம். அப்புறம் ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு, ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உறவு, ஒரு 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 வேலை கொடுத்தவனுக்கும் வேலை பார்க்கறவனுக்குமான உறவு, பொதுமக்களுக்கும் அரசுக்குமான இந்த மாதிரி மன்னருக்குமான உறவு இப்படின்னு. அப்புறம் அதுக்கு மேலே வந்து தனிப்பட்ட பண்பு, இங்கேதான் இண்டிவிஜுவல் கேரக்டர், இந்த ஏபிசிடி, அவன் யாரு, இன்னாரு, இவனுடைய பண்பு. இப்போ அது இலக்கியத்தில் வரலாம், நிகழ்காலத்தில் இருக்கலாம்,
நம்ம கூட பழகிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கேரக்டர். அப்ப யூனிவர்சல், நேஷனல், இன்டர்பர்சனல், பர்சனல், இந்த நாலு நிலையில வந்து பண்பாட்டு நிலைகள் இயங்குகின்றன. இந்த பண்பாட்டு நிலையில வந்து நீங்க எப்படி இயங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து தெரியும், சிலது தெரியாது. இதை வந்து நான் ஒரு 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 யூடியூப்ல ஒண்ணு பார்த்தேன், அதுல வந்து பண்பாடு என்பது ஒரு ஐஸ்பெர்க் பான் மாதிரின்னு ஒரு ஒரு போட்டிருந்தாங்க ஒரு படம். அந்த நான் வந்து என்னுடைய பாணியில் நான் முயற்சி செய்து இதை நான் தயாரித்தேன். இந்த இதை பண்பாடு என்பது பனிப்பாறைங்கிறது வந்து இல்லை, நீங்க ஒரு செங்குத்தா ஒரு குறி இருக்கு, நடுவில் வந்து கிடைமட்டத்தில் ஒன்று இருக்கு. இந்த கிடைமட்டத்துக்குரிய வந்து இந்த இந்த வட்டத்தை பிரிக்கிறதா வச்சிங்கன்னா பல்வேறு வட்டங்கள் இருக்கு. இந்த கீழே இருக்கிறது வந்து எண்ணங்கள், அதுதான் தாட். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த எண்ணம் வந்து உணர்ச்சியாங்க, என்ன உணர்கிறோம் இது இந்த இடத்துல வரும். இந்த இந்த ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாவதுல வரும் உணர்ச்சிகள், என்ன உணர்கிறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து நடத்தைகள், என்ன செய்கிறோம். இது அடுத்து வந்து விளைவு, நம்ம செய்யற நடத்தை, நம்ம செய்யற காரியத்தை, நம்முடைய செயலுக்கு என்ன ரிசல்ட், அவுட்கம் என்ன, விளைவு என்ன, என்ன நடக்கிறது. இது நீங்க இந்த ஃபுல்லா இந்த நாலு கேட்டகரியை பாத்தீங்கன்னா, இந்த செங்குத்து கிடைமட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பியாண்ட் விசிபிலிட்டி, இன்னொன்னு வந்து விசிபிலிட்டி இருக்கும். ஒரு ஐஸ்பெர்க் வந்து ஒரு அண்டார்டிகா, இதுலாம் அண்டார்டிகா பகுதியில அந்த பனிப்பாறைகள் இருக்குல்ல, அந்த பனிப்பாறைகள் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பனிப்பாறையினுடைய வெளியில பகுதி தான் தெரியும். ஆனா பனிப்பாறையினுடைய பல பகுதி வந்து கீழே தண்ணிக்குள்ள இருக்கும், அது அது புதஞ்சிருக்கும். அப்ப அந்த பனிப்பாறை, ஆனா ஒரே பனிப்பாறை தான். ஆக இந்த எண்ணங்களும் உணர்ச்சியும் எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியாது. சிலர் வந்து என்னதான் இருந்தாலும் கோபமா இருப்பான், கோபத்தை காட்ட மாட்டான், ரொம்ப கெட்டவனா இருப்பான், நல்ல மாதிரியே இருப்பான், மூஞ்சி நல்ல மூஞ்சி நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிருப்பான், தாட்டெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும், சாமி கும்பிட்டு வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பான், யார்கிட்டயும் அதை பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அவனுடைய எண்ணங்கள் உணர்ச்சி அப்படிங்கிறது இந்த பனி பனிக்கடலுக்குள் இருக்கக்கூடிய, கடலுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய பனிப்பாறையினுடைய கீழ்ப்பகுதி மாதிரி. ஆனா அவன் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, அவன் ஏதாவது சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறான், நல்ல காரியம் செய்ய வைக்கிறான், ஏதோ ஒரு செயல் செய்யறான்னா அந்த செயல் வந்து விசிபிள் ஜோன்ல இருக்கு. அதனால என்ன விளைவு அப்படிங்கிறது கொஞ்சம் இதை வந்து இந்த நடத்தையை கூட கொஞ்ச நாள் மூடி முடிச்சுட்டு செய்யலாம். அது நிறைய பேர் வந்து அகப்பட்டு கொள்ளும் வரை எல்லோரும் மகத்தியர்களே அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது அது நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கேரக்டர் என்னென்னலாம் சொல்லியிருப்பான், என்னென்னலாம் போதனை பண்ணியிருப்பான், அப்ப கடைசியில வந்து எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பின்னால என்ன ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நடத்தைங்கிறது எல்லாமே வெளிப்படையா தெரியும்னு கிடையாது, நடத்தைங்கிறது இருக்கு, ஆனா அது வந்து வெளியில தெரியறது தெரியாம இருக்கும். இதனுடைய விளைவுகள் சொன்னாங்கள உடனே வெளியில தெரியாது, காரணம் தெரியும். ஆக இந்த ஜோனுக்குள்ள வந்து இது வந்து விசிபிள் ஜோன், இது இன்விசிபிள் ஜோன், இது ரெண்டுக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு 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 மிக்ஸ்டு ஜோன் இருக்கும். அது வந்து உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது, நடத்தை வெளியில தெரியாமல் இருக்கிறது. ஆனா இந்த இந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளதான், இந்த கட்டமைப்புக்குள்ளதான் வந்து உணர்ச்சிகளும் பண்பும் உருவாகிறது. இதெல்லாம் தான் பண்பாடு கட்டமைக்கப்படுகிறது. அதனால பண்பாடு என்பது ஒரு பனிப்பாறை போன்றது. இப்ப சங்க இலக்கியத்துக்கு வருவோம். சங்க இலக்கியம் வந்து நிறைய இடங்கள்ல இந்த பண்பு என்ற சொல்லை பயன்படுத்துகிறது, ஒரு 45 இடத்துல பல வகையிலும் பயன்படுத்துகிறது. அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா பண்பு இளன், அதை நான் வந்து எப்படி எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லப்பட கிடையாது. இதை வந்து நான் பாக்குறது வந்து பண்பு உள்ளவன், பண்பு உடையது, என்ன பண்பு உடையது, என்ப பண்பு இல்லாதது அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்டா தான் பாக்குறேன். ஒருத்தனை வந்து காணும் பண்பு இளன், தெருளும் பண்பு இளன், இதை வந்து நீங்க பண்பு உடை வெர்சஸ் பண்பு இல் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், பண்பு பண்பு உடை வெர்சஸ் பண்பு இல், பண்பு இருக்கிறது இல்லாதது. நீங்க அது வந்து எதுவாகவும் இருக்கலாம். அதாவது இந்த முதல்ல பாருங்க, ஒரு காலை கிரேட் ட்ரைனஸர் even when there is everything was ruined, அதாவது வந்து ஒரு எல்லாமே இல்லாம போனதுனால, ஒண்ணுமே இல்லாம போனப்ப அந்த காலைங்கிற பொருள் வந்து even when அப்படிங்கிற பொருள்ல வருது. அப்ப வந்து பண்பில் காலையும் அப்படின்னா பண்பில்லாத சூழ்நிலையிலும், பண்பில் செய்தி அப்படிங்கிறது என் யோசனையற்ற செயல், ஆனன் கையது பண்புடை சீரியால் அப்படின்னா ஒரு ஒரு யாழை பற்றி, யாழ்ங்கிறது ஒரு பொருள் ஆனா அதை பண்பு உடை சீரியால் அப்படிங்கிறான், செயலை வந்து பண்பில்லாத செயல் அப்படிங்கிறான், என்ன பண்பு எனப்படுமோ அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறான். ஒரு பாதை வந்து பாதை பாதையா தான் இருக்கு, ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை வந்து கஷ்டமான பாதையா இருக்கலாம் அல்லது முள்ளு இருக்க பாதையா இருக்கலாம், ஆனா பண்பில் ஆறிடை அப்படிங்கும் போது ஹார்ஸ் ஃபாரஸ்ட் பாப் போறது கஷ்டமா இருக்கு. அப்ப பாக்குறவன் பார்வையில அது ஒரு பண்பு இல்லாத பாதையா தெரியுது. அன்பு இன்பு அன்பு இன்பையின் பண்பு இல, அன்பு இல்லாததுனால பண்பு இல்லாம போச்சு, அதுல காரணத்தையும் கண்டுபிடிக்குது. இந்த மாதிரி நெஞ்சு நடுக்குறும் பண்பு தரும் படரே, என்னோ மகளிர் தம் பண்பு,
இப்படின்னு பழவை யூ ஆர் கேரக்டர்லெஸ் தொண்டில இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல ஒரு பொண்ணுடைய நலத்தை சொல்லும் போது தொண்டி மாதிரி பல ஃபைன் ட்ரைப்ஸ் பல பண்புகளை கொண்டவள் நீ ஒரு நகரத்தோட ஒப்பிடுறான். அதே மாதிரி உன்னுடைய வார்த்தைகள் வந்து அன்டிக்னிஃபைடா இருக்கு, நீ பொய் சொல்ற. ஆக வந்து இந்த பண்புங்கிறதுல வந்து மதிப்பீடு வந்து பண்பு உடைமை பண்பு இன்மை இது ரெண்டுலயும் வந்து ஒரு மதிப்பீடு இருக்கு. அந்த அதனால நான் பாக்குற பார்வையில அவன் அது எப்படி தெரியுது அப்படிங்கறதான் முக்கியமா நமக்கு தெரியுது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பண்பு சார்ந்த சொற்கள் நிறைய இருக்கு. இதை வந்து சங்க இலக்கியம் எப்படி கையாளுகிறது? பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கறதான் சங்க இலக்கியம் சொல்ற மிக முக்கியமான பண்புக்கு ஒரு அடிப்படையான விஷயமே அதான். நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா பண்புங்கிறத வந்து ஒரு மனுஷன் சார்ந்ததா மட்டும் பார்க்காம இலக்கியம் எப்படி பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவன் போயிருக்கான். அந்த தலைவன் போன இடத்துல உனக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் சொல்லாமல் விட்டுருச்சான். அந்த காட்டு அந்த பகுதியில் இருக்குது. அதனால அந்த விலங்குகள் எல்லாம் ஒழுக்கமற்ற விலங்குகள். பண்பியில் மா கணம். ஒரு நாரை வந்து அவன்கிட்ட போய் உனக்காக காத்திருக்கேன்னு சொல்லாதனால அந்த நாரை வந்து பண்பு இல்லாத நாரையாயுது. அங்கே வந்து உன்னுடைய மாயனின் பண்பு இன்மை பண்பற்ற விலங்குகள்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பண்பு என்பதை விலங்கு பாதை உயர்தினை அகிரினை மனிதனுடைய செயல் என்ற அடிப்படையில் வந்து சங்க இலக்கியம் பார்க்குது. அதே மாதிரி அவனுக்கு வந்து பார்க்கும் அறிந்து கொள்ளும் பண்பு இல்லை, யோசிக்கிற பண்பு இல்லை, இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சு பண்பியில் வாடை. ஒரு வாடைக்காத்து வந்து அவளை வருத்தும்படியா வீசுதுன்னா கூட அந்த வாடைக்காத்த கூட பண்பு இல்லாத வாடை காத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு சங்க இலக்கியம் அப்படி ஒரு பார்வையில பாக்குது. பண்புயில் வாடை. பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க வியாபாரியெல்லாம் வந்து வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க பொருள்கள்லாம். வழியில வந்து இந்த ஆரலை கல்வர்னு சொல்ல திருட்டு போயிடலாம் சரி வழி நெரிச்சு அவங்க பொருள் வந்து வழிப்பறி பண்ணிடுறாங்க. அப்ப அதை வந்து பண்பு இல்லாத வாழ்க்கை அப்படின்னு செல் சாத்து எரியும் பண்புயில் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை பண்பு இல்லாத அன்கல்ச்சர்டு லைஃப். அதே மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு அருமையா ஒரு பொண்ணு ஆசையோட வளர்க்குறா. அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு இந்த பாரியினுடைய பரமமலையை முற்றுக்கிட்ட மாதிரி அந்த காலத்துலாம் வந்து வேந்தர்கள் வந்து இந்த குடிநில தலைவர்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணும் பார்ப்பாங்க. அவன் பெரிய வேந்தரா இருந்தா கூட இவன் கொடுக்க மாட்டான். அவனுக்கு வந்து இவன் எவ்வளவு பெரிய பேரரசர் இவர்கிட்ட எத்தனை ஏக்கர் இருக்கு எவ்வளவு வளர்ச்சி போட்டுருக்காருன்னு அவன் பார்க்க மாட்டான். அவன் வந்து அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. அவனுக்கு வந்து இவனுக்கு கொடுக்கலாமா இவன் நீ எவ்வளவு பெரிய ஆனாலும் என்னடா நாங்க வந்து பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்ற அந்த இதற்குல அப்படிங்கும் போது அந்த பொண்ணுனால வந்து இந்த குடிக்கே ஆபத்து வந்துருச்சதுனால அப்படிப்பட்டவள இவளை வந்து இவன் வந்து மாங்கி வளர்த்தாளே அந்த வளர்த்த தாய் ஏதாவது யோசிச்சு பார்த்தாளா அப்படின்னு அந்த தாயவே பண்பில் தாய் அப்படின்னு சொல்ற ஒரு கவிதை. அதே அந்த இடத்துலதான் வந்து பண்பியில் ஆண்மை தருதல் ஒன்றோ அதை பின்னால் அந்த பாடலை பற்றி பேசுவோம். இந்த பாடல் புறநானூற்றுடைய 344வது பாடல்ல இருந்துதான் இந்த உரைக்கான சொல்லை நான் எடுத்துக்கொண்டேன். பண்பியில் வாடை. அடுத்த நிலையில வந்து இது எப்படி பார்க்குதுன்னு கேட்டீங்கன்னா பண்பும் பாடும். நீங்க வந்து சங்க இலக்கியத்துல வந்து பண்பு தனியா இருக்கு. பண்பு பத்தி நிறைய இடத்துல வருது. பண்பு பண்பும் பண்புடையோரே பண்பாளர் எல்லாம் இருக்கு. ஆனா பண்பாடுங்கிற சொல்லு இல்ல. அதே மாதிரி பாடுங்கிற சொல்லு இருக்கு. பாடறிந்து அதெல்லாம் இருக்கு. இந்த பண்பு இந்த பாடு இது ரெண்டும் சேர்ந்த பண்பாடுங்கிற சொல் வரல. அது எப்படி வருதுன்னு கேட்டா காலப்போக்கில் எப்படி வருதுன்னா இப்ப நம்ம வந்து கோட்பாடுங்கிறோம். கொண்ட கொள்கை வந்து கோட்பாடாகுது. இவர் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம ஒரு தாளை பார்த்து கேட்கிறோம். நான் கடப்பாடு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறோம். நான் உடன்படுகிறேன். உடன்பாடு ஏற்பட்டது. இவர்களும் உடன்பாடில் கையெழுத்திட்டார்கள். இவர்களுக்கு இரண்டிற்கும் முரண்பாடு ஏற்பட்டது. உடன்பாடு முரண்பாடு கோட்பாடு கடப்பாடு இந்த மாதிரி பாடு பாடுன்னு பாடுபடுறோம்ல. இந்த பாடுங்கிற பண்பாடுங்கிற சொல் வந்து சங்க இலக்கியத்தில் ரெண்டு சேர்ந்த அந்த கூட்டுச் சொல் இல்லை. ஆனால் அதற்கான எல்லா விதைகளும் பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகலும் அப்படின்னு நற்றினையில ஒரு இடம் வரும். பண்பனப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல். அந்த பாடுனா என்ன அப்படிங்கிற பத்தி எனக்கு இந்த உரை நான் வெவ்வேறு விஷயங்களை பேச வேண்டியதுனால ஒரு பெரிய நிறைய ஸ்லைட்ஸ் தயார் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். இது இந்த திராவிட மொழிகள் அனைத்திலும் வந்து இந்த பண்பு பதம் இந்த பாடு அப்படிங்கிற சொல்லாம் எப்படி பயணிக்கிறது என்பது மிக வியப்பிற்குரியதாக இருக்கிறது இந்த முழு மொழிபரப்பிலும். ஆக பண்பன்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகும் பண்பினாரே புறம் 197. பண்புங்கிறது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகையில சொல்லுது. இன்னொருத்தனை பாராட்டும் போது பாடு அறிந்து ஒழுகும் பண்பினாரே அப்படின்னு புறநானூற்று சொல்லுது. இதே மாதிரி பாடியில் மன்னரை பாடன்மாரே பிறர் பாடுபுகழ் பாடி படர்பறியேனே
इपड़ी मंपा अवि मने मड़ी मारे पाड़ सोल पल इंडिया पापे अभी पुराना एरीचलूर मॉडलन मधुरे कुमरनार मधुरे अब कोनाटे चेर्द एरीचलूर अभी ऊर्पन मडल मरेवन इलें सार मधुरे कुमरनार मधुरे मधुरे सर्दार आना पाड़ वो सोलन कुरापल तुंजियमावन कुरापल्ली इन अमावन मुख्य सोल मन अंत सोल मन परी कटीना नमक वाली वायसल इवलियोड़ा पटी से वंरियर पटेपुर इवर सुना रोम सुन इतल इवरे वो प्रापर रिशीव पड़ी जमींदार और कटो तहसीलदार चीफ सेक्रेटरियों कंपेर पड़ मारे अलग स्टेशन इंस्पेक्टर और डिजिपी कंपेर पड़े मारे वे वो सीरूर मनर आगे एम्वरी पंपारे आने मर्याद एवं कुको ये उणर्चानो वो पाराटो मिपे एव्वर्चर उड़ो उणर्चाम इंवालवेंट एमोशन इलाम सेल कलरा नलरी उड़ोर नलगुर उल्लूम याम उणिपरदे नलवन वर्मे वा वे तवपाला उणर्चिये काटा पणिया सेलवते वोम अब मूंजिल अड़ मारे नहीं वो कल ओन कुदा असंपाटा उणर्ची अणर्चीवन पणुम मद मटे मोड़पेपेराजा पे मुनवर प्रभाकर मेरीलैंड अमेरिका
அவரு இந்த சங்க இலக்கியத்தை நிறைய இதுக்கு எடுத்து உரையெல்லாம் எழுதி அவர் ஒரு பிளாக் மாதிரி போட்டுட்டார். இது எல்லாருக்கும் யூஸ் ஆகலாம். எதுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நான் சொல்றேன்னா, நீங்க அதை பிடிச்சிட்டு படிக்கிறதுக்கு எலிசா புத்தகத்தெல்லாம் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கு. நீங்க போய் அப்படி போய் முனைவர் பிரபாகரன் மேரிலேண்ட் போட்டு புறநானூர்னு போட்டீங்கனால எல்லாத்துக்குமே பொருளாம். அதுக்காக தான் நான் இதை எடுத்து போட்டேன். இப்ப இது ஒரு சொல்ட்டம், ஒரு புலவனதை எப்படி பார்க்கறான். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்கள் அஞ்சும் பண்பின். இன்னொரு வந்து இன்னொரு பண்பு இருக்கு. அந்த புண்கள் அஞ்சும் பண்புனா, அவன் வந்து ஒருத்தன் பண்பா இருக்கிறவன் வந்து பயங்கர டஃப்பான ஆளா இருக்குன்னு அவசியம் கிடையாது. இவன் வந்து மிலைக்கிழார் நல்வேட்டனார், இது ஒரு காதல் பாட்டு. அதுல சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, அவன் டவுனை பத்திலாம் சொல்லிட்டு அட்டரிங் பிரைசஸ் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று, தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது, சேர்ந்தோர் புங்கன் நஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. அட்டரிங் பிரைசஸ் அண்ட் ஸ்விஃப்ட் சேரியட்ஸ் ஆர் நாட் ரியல் வெல்த். பெருசா பெரிய சொல்லுவானுங்கல்ல, நீண்ட மொழி உரைக்கிறாருன்னு ஆரம்பிச்சானா நிறுத்தவே மாட்டான், 2-3 கிலோமீட்டருக்கு பேசுவான். அந்த மாதிரி நெடிய மொழி அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. கடிய ஊர்தல், அப்படி தட்டி விட்டா சிட்டா பறக்கிற மாதிரி குருவி தேரு, அதுவும் செல்வம் இல்லை. தே ஆர் ஜஸ்ட் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஆக்ஷன். ஓகே, சம்பாரிச்சா வச்சிருக்க, அதனால என்ன பெரிய அது. சான்றோர் செல்வம் என்பது, வாட் இஸ் ரியல் வெல்த், தி வாய்ஸ் சே இஸ் ட்ரெட்டிங் தி சஃபரிங் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் க்ளோஸ் அண்ட் ஹேவி டெண்டர் ஹார்ட்ஸ். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்க, ஃபோன் பண்ணும் போதே யாரான கொரோனா நேரத்தில் ஏதாவது காசு கேட்டுருவான் ஃபோன் எடுக்காம இருக்கான்னு வச்சுக்கோருத்தேன். அவன் அல்லது கஷ்டப்பட்டுக்காடான்னு நீ ஃபோன் பண்ணி கேட்குறவன் வேற, ஃபோன் பண்ண நேரத்தில் இந்த நேரத்தில் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு நினைக்கிறது வேற. தெரிஞ்சவன் சந்த கஷ்டப்படுறானா, நீ உலகத்தெல்லாம் காப்பாற்றுறது இருக்கட்டும், தெரிஞ்சவனுடைய கஷ்டத்தை கூட பார்க்கலைன்னா அதுக்கு வந்து ஒரு மென்மையான ஒரு இதயம் வேணும், டெண்டர் ஹார்ட்ஸ். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, டெண்டர் ஹார்ட்ஸ் அப்படின்னா வீக்கு நினச்சிட்டு இருக்காங்க. பண்பு என்பது பதம், நான் இந்த அதை காட்டலை. இந்த திராவிட மொழிகள் வந்து இந்த பதம் என்ற சொல் வந்து பண்புக்கு எப்படி சொல்லுது, கஞ்சி சோறு வந்துட்டுனா பதம் பார்த்து இறக்கி வைமாங்கிறோம். ஒரு பாட்டு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறோம், பதமாக இருக்கு அப்படிங்கிறோம். பழம் பழுத்துருச்சுன்னா பதமாக இருக்குது அப்படிங்கிறோம், சோறு பதமாக இருக்கு அப்படிங்கிறோம், பதிவு சானவேங்கிறோம். அதாவது அந்த பதம்ங்கிறது வந்து ஒரு டெண்டர், ஒரு சாஃப்ட்னஸ், அதுதான் வந்து மென்மை. மென்மை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய வலிமை. இந்த டெண்டர் ஹார்ட் தாண்டா செல்வத்துக்கு அடையாளம். அது என்ன பண்புனா புங்கன் அஞ்சும் பண்பு. பக்கத்தில் இருக்கிற கஷ்டப்படுறத பார்த்து அதுக்கு பயப்படுற அந்த மென்மை இருக்குல்ல, அது வந்து புங்கன் அஞ்சும் பண்புன்னு பெரிய வீராதி வீரன்னா சங்க இலக்கியம் சொல்ல இது மாதிரியானது. அடுத்து வந்து பண்பு இன்மைங்கிறது என்னன்னு சொல்லுது. நம்ம பின்னால இதுக்குள்ள இந்த இன்னைக்கு உரையில வந்து நான் வந்து எதை பேச போறது இல்லைன்னு சொல்றேன். நான் இதுக்கு வந்து ஒரு வாசல் தான் அமைக்கிறேன். பண்புல ஆயன இருக்கும், வீரம் ஒரு பண்பு, கொடை ஒரு பண்பு, நல்லவனா இருக்கிறது ஒரு பண்பு, அடிச்சு போட்டது ஒரு பண்பு, கோட்டையை பிடிச்சது ஒரு பண்பு, எல்லா வகையான பண்பு இருக்கலாம். நல்ல பண்பு இருக்கும், கெட்ட பண்பு இருக்கும், எல்லா பண்பையும் நான் பேச போறது கிடையாது. நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க பேச போறது இந்த பண்பெல்லாம் சொல்லிட்டு இந்த பண்பு வந்து பண்பியில் ஆண்மை அப்படிங்கிறது. ஆண்மைனா எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், ஆண்மையோட உளவியல் என்ன, பெண்ணுடனான உறவு வந்து ஆண் உறவியல் அந்த அந்த ஆக்கிரமிப்பையும் அந்த பலத்தையும் எப்படி செலுத்துகிறான், அது தனி மனித நிலையில் சமுதாய நிலையில் உலக அளவில் எப்படி பார்க்கப்படுகிறது இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். இதுக்கான ஒரு வழித்தளத்தை தான் நான் அமைக்கிறேன். அன்பு இன்மையின் பண்பு இல்லை. இது ஒரு இந்த 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 கவிதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடி இடிச்சுக்கிட்டு மழை பெய்யுது, இடி இடிக்கிற மாதிரி, மழை கூட பெய்யல, இடி இடிச்சுக்கிட்டு மழை வர்றது மாதிரி இருக்கு. மழை வர்றது மாதிரி இருக்கவுமே இந்த மயில் வந்து மழை வந்துருச்சான்னு நினைச்சிட்டு தோகையை விரிச்சுட்டு ஆடுது. ஆனா இந்த தோழி சொல்றா என்ன சொல்றனா, தலைவன் வந்து சேரல, அப்ப மழை இடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மயில ஆட போச்சுன்னா இவன் வந்து கார்காலம் வந்துருச்சுன்னு கவலை அதிகமா வந்துடக்கூடாதுங்கிறக்காக இவன் வந்து ஒரு நடிப்பு நாடகம் மாதிரி சொல்றா. மலையே நீ வந்து உனக்கு வந்து ஒரு பண்பில்லாத மேகனியே, பண்பில்லாத மலை, உனக்கு அன்பு கிடையாது, நீ யூ ஹவ் நோ கைண்ட்னஸ் ஆர் குட்னஸ் மே யூ லிவ் அப்படின்னு சொல்லி கிளவுட பார்த்து, இந்த மேகத்தை பார்த்து உனக்கு அன்பும் இல்லாதனால பண்பு இல்லை. இன்னும் இவன் மேல இறக்க இறந்தீங்கன்னா நீ இந்த நேரத்துல வந்து சவுண்ட் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா இன்னும் தலைவன் வந்து சேரல. அப்போ உன்ட்ட அன்பு இல்லாதனால பண்பு இல்லை. நீ அதனால நீ பொய்யா இடிக்கிற, இந்த இடி வந்து உண்மையிலேயே நீ மழை கிடையாது, பொய் இடி அதிர்குறல். இது வந்து இந்த மயில் வேணா நம்பலாமே தவிர நான் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, திட்டும் போது வாழ்த்து சொல்லும் தமிழ் அது தமிழுடைய பண்பு. நான் முன் ஒரு தடவை இந்த கடவுள் ஆயினுங்கிற தலைப்புல பேசும்போது ஒரு முருகனை திட்டும் போது கூட, இந்த வேளன் பெரியாட்ட கூப்பிட்டான்னு வந்து உட்கார்ந்துருக்கேடா முருகா, நீ கடவுளாயினும் நீ வந்து மடவை, உனக்கு வந்து விவரம் தெரியாதவனா இருக்க, இருந்தாலும் நீ நல்லா இரு,
முருகானி நல்லா இரு, திட்டும் போது கூட நல்லா இருன்னு சொல்லி திட்டுறதான் அந்த கான்செப்ட். இன்னொரு இடத்துல சங்க இலக்கியத்துல படைத்தோன் மன்ற பண்பிலாளர், இப்ப சாதாரண போறவங்க வரவன்லாம் பண்பு இல்லாதவன் அதெல்லாம் திட்டலாம், சங்க இலக்கியம் வேற மாதிரியான அது வந்து படைச்சவனை பார்த்து பண்பில்லாதவன் சொல்லுது. அது என்ன பாக்குன்னா, அந்த பக்குடுக்கை நன்கடியாருங்கிறவங்க அப்படியே தெருவில் இறங்கி போய் பாக்குறாங்க ஒரு ஊர்ல, ஒரு ஒரு வீட்டுல வந்து பயங்கரமா ஜாலியா இருக்காங்க, கல்யாணம் நடக்குது, இந்த பராத் சொல்ற மாதிரி இந்த மாப்பிள்ளை அழப்பெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, இசை நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாம் பாட்டு கிட்டலாம் போட்டு ஜாலியா இருக்காங்க. இன்னொரு வீட்டுல வந்து ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு, அவங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஊர்ல தான், ஒரு தெருவுல இது நடக்குது, ஒரு தெருவுல அது நடக்குது, இங்க ஜாலியா இருக்காங்க, அங்க துக்கமா இருக்காங்க, இங்க கண்ணீர் விடுறாங்க, அங்க ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதே இது ஒரே உலகம், ஒரே ஊரு, ஒரே மாதிரி ஆளு தான் இருக்காங்க, இதுல ஒருத்தன் மட்டும் துன்பம் ஒருத்தனுக்கு இருக்கு, இது ரெண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் படைத்தோன் மன்ற பண்பிலாளன். தி காட் ஹூ கிரியேட்டட் திஸ் வேர்ல்டு செட்டனி டஸ் நாட் ஹாவ் எனி கேரக்டர். இப்படிலாம் வந்து ஏற்றத்தாழ்வையும் துன்பம் இன்பத்தெல்லாம் வச்சு படைச்ச ஒரு கடவுள் வந்து பண்புடைய அளவன் தான். ஆனாலும் என்ன பண்றது, இன்னாது அம்மை உலகம், திஸ் வேர்ல்டு இஸ் குரியல், ஆனாலும் மே தோஸ் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நேச்சர் ஃபைண்ட் பிளீஸ். அது இதுல வந்து இதுக்குள்ள இப்படிதான் உலகம், இந்த உலகத்துக்குள்ள நீ வந்து எது நல்லதோ அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாயிடுறா அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவத்தை சொல்றதுக்கு இந்த கவிதை வந்து படைத்தோன் மன்ற பண்பிலாளன் அப்படின்னு சொல்லுது. நான் முதலே சொன்ன மாதிரி, வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுள் ஆயினும் மறு ஆக மடவ மன்ற வாலிய முருகே அப்படின்னு சொல்றதான் தமிழினுடைய பண்பு. இதெல்லாம் பேசும்போது தமிழுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, அது கேள்வி கேட்கிற பண்பு. அந்த கேள்வி பண்பை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனா இந்த அடுத்தது வந்து இந்த பண்பை பேசிட்டு அடுத்த ஆண்மைக்கு வர்றோம். ஆண்மைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப ஆண்மையை பற்றி பேச வேண்டிய நிறைய இருக்கு, அதை பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு. மீசையே ஒரு மெரிட்டா நினைக்கிற அளவுக்கு நம்ம பெருச பெரிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால இதை நான் வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் பார்த்து இலக்கணப்படி அல்லது டிக்ஷனரிலாம் உங்களுக்கு விளக்கிதான் ஆகணும். ஆண்மை என்பதன் அடிப்படை, ஆண்மைங்கிற வார்த்தை எப்படி வந்துருக்கும், ஆண்மைனா என்ன, மை ஈற்று விகுதி. ஒரு ஒரு சொல் வந்து மை அப்படின்னு முடிஞ்சாலே பொதுவாகவே வந்து பண்பு சொல் வந்து பல வகையில முடியும், மை ஐ இந்த மாதிரியான வார்த்தைகள்ல எழுத்துக்கள்ல முடியும். இந்த மயில முடியறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா கருமை, செம்மை, இருமை எல்லாமே வரும், செம்மை, பசுமை இந்த மாதிரி எல்லாம் வருது, ஆண்மை, பெண்மை, மென்மை, வலிமை, வறுமை இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாமே பண்பு. வறுமை என்பது ஒரு பண்பு, வறுமை பண்பு, செம்மை பண்பு, பசுமை பண்பு, இந்த மாதிரியான கொடை கூட ஒரு பண்பு ஐயில முடிகிறது. ஆக இந்த மையீற்றில் விகுதிகிற பெருமாளானவை வந்து மையீற்றில் விரியும், அது மாதிரி வர்றதான் ஆண்மைங்கிற சொல் உருவாகுது. ஆனால் அந்த ஆண்மைக்குள்ள வேறா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கும். இவ வந்து சாதாரண பேசும்போது ஆள் என்பது பொதுவா இருக்கும், பெர்சன் ஒரு ஆள் அப்படின்ட்டு, சித்தாளு அப்படின் சித்தாள் வேலைக்கு வந்திருக்காங்க, பெரிய ஆளு, சின்ன ஆளு அப்படிமா. அதனாலதான் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ஆம்பளை ஆளு பொம்பளை ஆளுமா, நீ வந்து ஆண் மட்டும்தான் ஆளுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஆம்பளை ஆளுன்னு சொல்றேன், அப்புறம் பொம்பளை ஆளுன்னு சொல்றேன். ஆக வந்து ஆள் என்பது வேறாக இருக்கிறது. அப்புறம் வந்து அது வந்து ஆண் அப்படின்னு வரும்போது இந்த ஆணை குறிப்பதா இருக்கு. இந்த திராவிட மொழியில பல இடங்கள்ல வந்து இந்த ஆண் என்ற சொல் வந்து எப்படி வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மனிதன், கணவன், ஒரு சர்வெண்ட், ஒருத்தன் வந்து வீட்டுல வேலையை வந்தானயா, எத்தனை ஆள் வந்திருக்காங்க இன்னைக்கு இப்படிங்கிறான் தொழிலாளி பாத்திக்கிறது. வயசுக்கு வந்தவன் ஆள் ஆளாயிட்டானா, வயசு ஆளாயிருச்சுன்னு சொன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆளாயிருச்சுன்னா சொன்னா என்ன, அதன் ஆம்பளை வயிற்று. அப்ப ஆளுங்கிறது ஆம்பளைனா, ஆளுங்கிறது பொது, அது வயதுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது வந்து அடல்ட் ஆகுறது. இது மாதிரி ஆளுனா கணவன், மலையாளத்துல வந்து ஆளுனா பெர்சன் தான், மலையாளத்துல பாருங்க கரெக்டா பிடிச்சிருக்கான். ஆளுன்னு சொன்னா ஆள்னா பெர்சன் தான், அப்புறம் ஆண்னா ஆம்பளையாளு, ஆன்மானா பிரேவரி, இப்படியே போயினா கோட்டா, பல மொழியில குரோன் பெர்சன், இப்படியே தமிழ் திராவிட மொழிகள்ல வந்து துளுல வந்து ஆளுனா பர்சன், லேபரர், மெசஞ்சர், இந்த தகவல் சொல்றவங்க கூட ஆள் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரியான குருகு, மால்டு, இந்த மால்டோ, இந்த மாதிரி பீகார்ல இருக்கக்கூடிய, ஒரிசால இருக்கக்கூடிய திராவிட மொழிகள்லாம் இந்த ஆள் என்ற சொல் ஆள், ஆண், ஆட்டி அப்படின்னு வரும். இந்த மனையாட்டி, திருவாட்டி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆட்டிங்கிறது பெண்ணா, அந்த ஆட்டி ஆடவள், ஆடவள்னா பெண்ணு தமிழ்ல, ஆடவர் நஞ்சல், ஆடவன், ஆடங்கினா ஃபீமேல். அதே மாதிரி பல மொழிகளில் இது வருது. இந்த பெண்கோங்கிற மொழியில வந்து ஆடு அப்படின்னா உம பெண், குயில வந்து ஆடுனா பெண். இந்த எல்லா மொழிகளையும் பாருங்க, இந்த ஆட, ஆட்டி, ஆட, ஆண்ட, இந்த தெலுங்குல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்ட அப்படிங்கிறது வந்து பெண்ணோட தொடர்புடைய ஒரு சொல்லா இருக்கும். இன்னைக்கு தெலுங்கு வார்த்தை பாருங்க,
ஆளு ஆளு அப்படின்னா ஆண்டு புளூரல்ல ஆண்ட அப்படின்னா பெண் உடைய புளூரல் வடிவம். ஆக அடிப்படையில் வந்து ஆள் ஆண் ஆட்டி இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது ஒரு பெர்சன். அதனாலதான் ஆளுமை, ஆளுமை தான். இந்த ஆளுமைங்கிறது வந்து ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம். ஆட்சி புரியறது ஆணா இருந்தானா பெண்ணா இருந்தானா, அரசன் அரசி. ஆக வந்து இந்த ஆண் என்ற சொல்லாடலும் இந்த ஆட்டி என்ற சொல்லாடலும் ஆள் என்ற பெர்சன் என்பதை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அது ஒரு பொது வேறாக இருக்கிறது. அதனால வந்து ஆளுமைங்கிறது அது வருது. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆண்மையில வந்து நாம பேச போறது வந்து இந்த ஆண்மை பற்றி சங்கிலகத்துல 17 இடத்துல வருது. படியோர் தேய்த்த பணிவுயில் ஆண்மை, அதாவது அடங்காதவங்களை அடக்கிற அப்படி கட்டுக்கடங்காத ஆண்மை, பேராண்மை, துணிவு உடை ஆண்மை, தொகுத்த ஆண்மை, வணங்கிய சாயல் வணங்கா ஆண்மை, செருப்புகள் ஆண்மை, இப்படின்னு 10 நிறைய இடங்கள்ல படியோ இந்த மாதிரி விழுமத்தின் ஆண்மை வாங்க காமம் தட்ப எரிபடைக்கு ஓட ஆண்மை. ஏதாவது படை எடுத்து வருதுன்னு விட்டுட்டு ஓடிடாதவன், ஓட ஆண்மை அவன். ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த பண்புயில் ஆண்மை தருதல் ஒன்றே, இதான் இன்னைக்கு தலைப்பு. பகைவர் புகழ்ந்த ஆண்மை, ஒருத்தனுடைய பகைவர் ஒருத்தனுடைய ஆண்மைக்கு அவன் பேர் கொடுக்குறான். பகைவர் புகழ்ற ஆண்மை தானே ஆண்மைனா, அவன் சொந்தக்காரன் புகழ்ற ஆண்மை வந்து ஆண்மை கிடையாது. அவன் சொந்தக்காரன் நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போவான், அங்கே போய் தான் எதா திட்டுவான். அல்லது ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து நல்லதான் சொல்லுவான். ஆக தெரிஞ்சவன் சொல்ற புகழ்றது முக்கியம் கிடையாது. பகைவன் இருக்கான், பகைவன் வந்து சண்டை போட்டாலும் ஒரு வீரன் தான சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு பகைவர் சொல்லுகிற புகழ்ந்த ஆண்மைங்கிறத சங்க இலக்கியம் சொல்லுது. இப்ப நான் இதெல்லாம் பத்தி பேச போறது கிடையாது. நான் அடுத்து வந்து நெருங்கி இந்த தலைப்புக்கு நான் நுழைய போற இடம் வேற, ஆண் பெண் உறவு குறித்த இது மாதிரியான வன்முறைகள் குறித்த பேச்சதான் நம்ம பேச போறோம். ஆக வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை அப்படிங்கறது ரெண்டு இடத்துல சங்க இலக்கியம் சொல்லுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னையை பொறுத்தவரையில அது வந்து பாடறிந்தகும் உழுகும் பண்பு, அது பட்டறிவால் வந்த பகுத்தறிவு. இதை பட்டறிவால் வந்த பகுத்தறிவு நான் சொல்ல விரும்புறேன். இந்த பாட்டுல வந்து 17 பரணர் சொல்றார், வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை, யூ ஆர் ஹம்பிள் அண்ட் டெண்டர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பட் சோ அன்பெண்டிங் மேன்லினஸ் டு தி எனிமி. எனிமி இருக்கான், எனிமையை பயமுறுத்துற அளவு பயங்கரமா ஒரு கொடுப்பான் முறப்பான், அவன் சண்டையை போடுவான், இது பண்ணுவான், அவனை பார்த்தாலே அவனை நினைச்சாலே அவன் அரட்டி ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வணங்க ஆண்மை. அதே அரட்டியை போய் தெரிஞ்ச வேண்ட ஃப்ரெண்டு கிட்ட வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட காமிச்சானா, அது கிடையாது. இவன் வந்து ஹம்பிளா, இவ்வளவு பெரிய வீரமானவன் வந்து வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை. அவன் புரிஞ்சு கும்பிடு போடுவான், மருந்துவான், ஒருத்தங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறமா சிரிப்பான். ஆக யூ ஆர் ஹம்பிள் அண்ட் டெண்டர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 17:70 அது பாடினது பரணர், இதை பண்ணது கபிலர். எப்படியாப்பட்ட ஆள் பார்த்தீங்களா ரெண்டு பேரும், ஒருத்தன பாடப்பட்டவன் செங்குட்டுவன், இன்னொருத்தன் செல்வ கடுங்கோன் வாலியாதன். கபிலர் பரணரை விட வேற வேணும் இவரும் சொல்றாரு, இதே வார்த்தையை பயன்படுத்துறாரு, வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை, யூ டிஸ்சார்ஜ் யுவர் மார்ஷியல் டியூட்டி விக்டோரியஸ்லி அண்ட் பவு டு ஃப்ரெண்ட்ஸ் வித் டெண்டர்னஸ் டெஸ்பைட் யுவர் அன்பெண்டிங் மேன்லினஸ் டுவர்ட்ஸ் எனிமீஸ். அங்க ஜெயிச்சுப்பான், இங்க வந்துட்டு சாதாரண ஆள் மாதிரி இருப்பான். இதைத்தான் சங்க இலக்கியம் வந்து வணங்கி, எந்த நேரமும் வந்து வெறப்பாவே இருந்துட்டு இருந்தீங்க வெறப்பாவே வெறப்பிலே செத்து போயிடலாம். ஆக வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை என்பது பாடறிந்து, இதுக்கு பேர் தான் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ட்டு. என்ன பாடுனா, இப்ப எதிரிட்ட போய் நீ டெண்டரா இருந்தீன்னு வச்சுக்க, அவன் என்னடா நம்ம இவரு 23 புலிகேசில வடிவேல் சண்டைக்கு போன மாதிரி அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரினா அது வந்து அவர்கிட்ட போய் வணங்கினான்னு வைங்க, எதிரிகிட்ட போய் வெள்ளக்கூடிய தூக்கிட்ட, அது வந்து அவன்கிட்ட வணங்கிட்டு போக முடியாது. இப்ப ஃப்ரெண்டுகிட்ட வணங்கிட்டு போகணும். ஆக வணங்கிய சாயல் வணங்க ஆண்மை, இந்த பாடறிந்து ஒன்று ஒழுகும் பண்பு அப்படிங்கிறதுல நான் ரெண்டு விஷயத்தை அடிக்கோட விரும்புகிறேன். யார்கிட்ட வீரத்தை காட்டணுமோ அங்க காட்டணும். ரெண்டு, டெண்டரா சாஃப்டா பண்பா பாங்கா இருக்கிறது வீக்னஸ் இல்லை, முறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்கிறது சங்க இலக்கியம் சொல்லுது. சரி, இந்த பண்பு இல்ல ஆண்மை, இப்ப இந்த தலைப்புல வந்து பண்பு இல்ல ஆண்மை. இப்ப வணங்கிய சாயலை பார்த்தோம், வணங்க ஆண்மையை பார்த்தோம், ஓடா ஆண்மையை பார்த்தோம், எல்லா ஆண்மையும் பார்த்துட்டோம். பண்பு இல்ல ஆண்மைன்னு எதை சொல்றோம், அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பவர் பாலிட்டிக்ஸ் அண்ட் மேரேஜ். அதாவது இது ஒரு பவர் பாலிட்டிக்ஸ், இது ஒரு அரசியல், இது ஒரு பவர் காக்கிறது. இதுக்குள்ளே வந்து நிறைய அரசியல் வந்து திருமணங்களால் தான் தீர்மானிக்கப்படும். ராஜாலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிருப்பான், எங்கேயிருந்து திடீர்னு ராஜாவாயிருப்பான், பெரிய இடத்துல போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவான், அப்புறம் போய் ராஜபுத்துமா, அப்புறம் பெரிய பரம்பரடாம்பான், அப்புறம் போய் அங்கே போய் அவன் அதுக்கு கூட இருக்கவே அவனா அதை எழுதி கொடுப்பான், நீங்கள் வந்து இந்த வம்சத்தை சேர்ந்தவர், அந்த வம்சத்தை சேர்ந்தவர், நீங்க ரகுகுலத்தை சேர்ந்தவர், நீங்க சந்திரகுலத்தை சேர்ந்தவர்,
உங்க தாத்தாவுக்கு தாத்தா வந்து இப்படி 70 தலைமுறைக்கு முன்னால இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருன்னு ஃபுல்லா கதை எழுதிருந்தா காசை கொடுத்தா கதை எழுதி கொடுத்துட்டு போறான். அப்படி பண்றது இருக்கிறதுல இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, செந்நல் உண்ட பைந்தொட்டு மங்கை, இந்த பாட்டு பாருங்க, மகட்பார் காஞ்சி அண்டர் நடுங்கல்லினார் நடுங்கல்லினார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின பாட்டு. இந்த மகட்பார் காஞ்சினா இதே மாதிரி பொண்ணு கேட்டு போறாங்க. இந்த பொண்ணு கேட்டு போகும்போது போய் சுத்தி வளைச்சுக்கிறான். இது இவ சொல்றா ரெண்டு விஷயத்துல ஒண்ணு நடக்க போகுது, இரண்டில் ஒன்று நடப்பது உறுதி, வேற மூணாவது நடக்க போற கிடையாது. என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு இவங்க அப்பே சரின்னு சொல்லிட்டானா, இவங்க அப்பா வந்து என்னடா வந்து இவ்வளவு வற்புறுத்துறான், இவ்வளவு பெரிய படையோட வந்திருக்கான், இவ்வளவு செல்வத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், தூது அனுப்புறான், எல்லாம் எங்க ஏரியா ஃபுல்லா வந்து எழுதி வச்சிருந்த பொண்ணுக்கே எழுதி வச்சிருந்திருக்கான், நம்ம மாதிரி வரதட்சணை வாங்குறது அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. இங்க இங்க வந்து பாருங்க, பழங்குடி மக்கள்லாம் ஒரிசால அங்க இருக்க எல்லா பழங்குடி மக்களோடய நான் பணியாட்டு இருக்கேன், அங்க போய் வரதட்சணை எல்லாம் கேள்வியே பட்டிருக்க மாட்டான். இவன் தான் போய் பரிசம் கொடுத்து, நம்மதுலயே அந்த பண்பாடு அப்படித்தான் இருந்தது. அதுக்கு பேர் வந்து பிரைட் பிரைஸ்னே பேரு. பரிசம் கொடுத்து இவன் காசை கொடுத்து கல்யாணம் பண்ணும். கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா சங்க இலக்கியத்துல இருக்கு, இன்னைக்கும் ட்ரைபல்ஸோட இருக்கு, இந்திய பழங்குடிகள்ல திராவிட பழங்குடிகள் இருக்கு. மாமனார் வீட்டுல போய் வேலைக்கு இருப்பான், அன்னைக்கு இருந்த மாதிரி வேலை பார்த்து அந்த கூலியில வந்து இவனுக்கு வேண்டிய அந்த பிரைட் பரிசை கழிச்சு விட்டு கல்யாணம் பண்ணி பண்றான். அதுவே நானே பார்த்திருக்கேன், ஒரிசாவில மாமனார் வீட்டுல வேலை பார்த்து அந்த இதை வந்து ரெண்டு அறுவடை இதுக்கெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து அந்த காசை இவன் பரிசு போட வேண்டிய காசை அப்படி சம்பாரிச்சு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளா இருக்கான். ஆக இவன் கொண்டு வந்திருக்கான் நிறைய பொருள், பொண்ணு கிண்ணு பரிசம்லாம் கொண்டு போய் பொண்ணை கேட்கிறான். ஒண்ணு இவன் இதை கேட்டு இவன் சரின்னு சொல்லி பரிசம் போடுறான்னு விட்டுறணும் அப்படின்னு சொன்னா நிறைசால் விழுப்புரல் தருதல் ஒன்றும் அது ஒண்ணு நடக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி தான், 50-50 பாசிபிலிட்டி இருக்கு. புகை இல்லைன்னா புகைபடு கூரெறி பரப்பி அவன் என்ன பண்ணுவான், அந்த ஊருக்கு தீ வச்சு விட்டுவான். தீ வச்சு சுத்தி பெரிய சண்டை கிண்டையை போட்டு பெரிய தீப்பந்தம் எல்லாம் கொண்டு வந்து கூரெறி பரப்பி பகை செய்து பண்பு இல் ஆண்மை தருதல் ஒன்றும் பண்பு இல்லாத தன்னுடைய வீரத்தை காட்டுவான். என்ன வந்து வர்றவங்க எல்லாம் இருக்கவெல்லாம் அடிச்சு கிடிச்சு குடிசைக்கு தீ வைப்பான். இரண்டினில் ஒன்று ஆகாமையோ அரிதே, ஏதாவது ஒன்று நடந்தா அந்த ரெண்டுல ஒண்ணுதான நடக்கும். காஞ்சி பனிமூரி ஆரங் கண்ணி கனிமே வந்தவள் அல்குள்ள வரியே, இவ்வளவு அழகானவளை இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், இந்த ரெண்டுல தான் ஒண்ணு நடக்க போகுது இந்த பாட்டு சொல்லு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பவர் பாலிடிக்ஸ் அண்ட் மேரேஜ். இங்க வந்து ஒருத்தர் தன்னுடைய பவரை காமிச்சு, தன்னுடைய படையை காமிச்சு, தன்னுடைய செல்வத்தை காமிச்சு ஒரு பெண்ணை வந்து கட்டாயம் வேணும்னு கேட்கிறான். அங்க பவரை காட்டுறான். இங்க வந்து இது வந்து தொடக்கத்துல இருந்து இல்ல, இது எங்க இடையில் வருகிறது, சங்க இலக்கியத்தில் இந்த கான்செப்ட் எப்படி வருதுங்கிறது ட்ரைபல்ஸ் பகுதியில் பழங்குடி பகுதியெல்லாம் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். இது வந்து இதை இதை பாத்தீங்கன்னா வைதிக கற்பட்டு நல்லா மொழிபெயர்த்திருப்பாங்க, இட் வில் பி ஒன் ஆஃப் தி டூ அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், வென் வயலன்ஸ் ஷோ இட்ஸ் அக்லி ஃபேஸ், இங்கதான் வன்முறை நுழையும். பெண்ணுக்கான உறவு நம்ம பார்த்தீங்களா, முதல்ல பாத்தீங்களா யூனிவர்சல் அப்படின்னு ஒரு பண்பு, உலகளாவிய பண்பு, அப்புறம் ஒரு தேசிய பண்பு, இன்னொரு வந்து இன்டர்பர்சனல் பண்பு. இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இது வந்து யூனிவர்சல் பண்பை விட என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்பர்சனல். இவன் ஒருத்தன் இவன் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா போட்டு போயிட்டு போ, நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போ, அவன் பொண்ணு தர மாட்டேங்கிறான், நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போ, நீ எதுக்கு போய் பொண்ணு போய் சண்டை போடுற, உன் படையை எதுக்கு போய் எடுத்துட்டு போற, அப்ப வன்முறையை செலுத்துற அப்படிங்கும் போது இங்கு வந்து வன்முறை மகட்பார் காஞ்சி பாடல்களில் வன்முறை வந்து வருகிறது. அதான் நிறைய பின்னால கூட நம்ம பார்ப்போம், ஒரு 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 பொண்ணுனால வந்து அந்த அந்த ஊர் அழிய போகிறதை பற்றி எப்படி பேசுறாங்க. இந்த பின்னணியில் தான் வந்து இந்த இது வந்து இந்த சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கான ஒரு ஒரு பாடலை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அது இதுல ஒரு ரெண்டு மூணு பாடல்களை பத்தி பேசுறோம். இதுல வந்து மகளிர் சாயன் மைந்தற்கு மைந்து, நிறைய பின்னால வந்து சைக்காலஜி பத்தி நிறைய பேச போறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடுநருக்கு ஈர்த்த பல் புகழ் அண்ணே. நான் இந்த பாட்டை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, இந்த இதுல வர்ற வார்த்தையெல்லாம் அந்த நான் சிவப்புல போட்டிருக்க வார்த்தையெல்லாம் பாருங்களேன், இது எல்லாமே ஒரு பண்பு. பாடுநருக்கு ஈர்த்த பல் புகழ் அண்ணே, புகழுடையவனே அப்படின்னா புகழுடையவனா, அது வந்து அவனுடைய பண்பு. ஆடுநருக்கு ஈர்த்து பேரன்பினே, பாடுனவங்களுக்கு பரிசு கொடுத்து புகழ் வாங்கினவனே, ஆடிக்கிட்டே வந்தவங்கள டான்ஸ் ஆடிட்டு வந்தவங்கள அந்த மாதிரி விரலியர் கூத்தருவியெல்லாம் கொடுத்த அன்புடையவனே, அறவோர் புகழ்ந்த ஆய் கோளண்ணே, அறவோர்லாம் புகழ்ந்த கோளண்ணே அவன், அது ஒரு பண்பு. திறவோர் புகழ்ந்த தின் அன்பினே, மகளிர் சாயன் மைந்தற்கு மைந்து, இவ்வளவும் பாராட்டி பாடினவனுக்கு கொடுத்த ஆடுனவனுக்கு கொடுத்த அறவோர்லாம் உன்னைய புகழ்றாங்க, திறவோரும் புகழ்றாங்க. அறவோர்னா யாரு, அவன் வந்து இந்த மாதிரி அறம் பேசுறவன், சான்றோர் புலவர் இவங்கெல்லாம் அறவோர். திறவோர்னா ஆற்றல் மிக்கவன், திறமையானவனும் பேசணும், அறமுடையவனும் பேசணும், அறமும் பேசணும், திறமும் பேசணும். இப்ப அறம் பேசுறவன் மட்டும் பேசிட்டு போயிட்டான்னு கிடையாது, திறம் பண்ணவன். அப்ப அறவோரும் புகழ்றான், திறவோரும் புகழ்றான். அப்படி புகழ்ந்தா கூட இவன்ட்ட என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா, மகளிர் சாயன் மைந்தற்கு மைந்து, ஆம்பளைக்கு அம்பளடா ஆனா பெண்கள்ட்ட ஜென்டிலா இருப்பாண்டா. அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய கேரக்டரை பொத்தியார் வந்து கோப்பெருஞ்சேரலை பத்தி பாடும்போது அது ஆங்கிலத்துல பாருங்க,
he was gentle with women and powerful to strong men. ஒரு பயங்கரமா சண்டை போடுறவன்ட்டு ரவுடி அவன் வந்து பயங்கரமா அவன் ரவுடி பண்ணா இவன் பண்ணுவான் அவன் குத்துனா அவன் குத்துவான் ஆனா பொம்பளைட்டு போய் வீரத்தை பெண்கள்கிட்ட போய் அவன் முரட்டுத்தனம் பண்ண மாட்டான் வன்முறை பண்ண மாட்டான். ஆக இந்த இலக்கியம் எப்படி பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பண்பை வந்து ஒருமுகத்தன்மையா பார்க்கல. இவர் எந்த நேரமும் டஃபா இருக்குன்னு அவசியம் கிடையாது. எங்க வந்து அதான் எனக்கு அருமையா பிடிச்சது மகளிர் சாயன் மைந்தர்க்கு மைந்து. நீ வந்து சண்டை போடுற இடத்துல சண்டையை போடு. ஆக நீ போய் உன்னுடைய வன்முறையை வந்து இங்கெல்லாம் காட்டக்கூடாது. ஆக இதுதான் சங்க இலக்கியம் வந்து இதை கொட்டு செல்கிறது. அப்ப இன்னொரு இடத்துல வந்து பயனும் பண்பும் பாடறிந்து ஒழுகுதலும். இத பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தையை வந்து அது பயன்படுத்து பாருங்க. பாடிய ஒரு பெயர் கிடைக்கல, இது குறிஞ்சித்துறை பாடல். நயனும் நண்பு இதுல ஒருத்தன் வந்து தலைவன் தன்னுடைய தோழன் சொல்றான், ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றான், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவன் பெரிய இவன் இந்த பையன் இந்த அவனுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டா இந்த பின்னணியை நீங்க யோசிப்பாருங்க சைக்கலாஜிக்கலா. இவன் முதல்ல என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலான்னு பாருங்க. அவளை பாக்குறதுக்கு முன்னால நான் நடுவுநிலைமை நட்பை போட்டுதல் நாண உணர்வு நன்றாக உடைமை நன்குடைமை அப்புறம் ஈத்துவத்தல் நற்பண்பு உலக வழக்கை அறிந்து ஒழுகுதல் ஆகிய நற்குணங்களை உன்னை காட்டிலும் நன்கு அறிவேன் உறுதியாக. ஐ வாஸ் கைண்ட் ஃப்ரெண்ட்லி மாடஸ்ட் குட் யூஸ்ஃபுல் கல்ச்சர் அண்ட் ப்ரவுட் அண்ட் நியூ டு பிஹேவ் வெல் பெட்டர் தேன் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் வந்து அவள் இவளை காதல் இந்த இவளை காதல் அவ்வளவு அதிகமாயிருச்சு. அவன் வந்து தன்னுடைய அவங்க ஊருக்கு அடிக்கடி போய் அந்த ஊர் பக்கமே சுற்றுறான். அவங்க அவர் எத்தனை தடவை பொண்ணு தர மாட்டேங்கிறான் கேட்க போறான். அவன் வந்து தன்னுடைய சாஃப்ட் ஆகிட்டான், ஆளு சாஃப்ட் ஆகுறான். அப்போ இவன் ஃப்ரெண்டு வந்து இவனை ஏதோ சொல்லியிருப்பான், என்னடா நீ ஆளே ரொம்ப மாறி போயிட்ட, நீ வந்து வர வர சரியில்லை, எங்களெல்லாம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, திடீர் திடீர்னு ரொம்ப தலையை சீவிக்கிட்டே இருக்க கண்ணாடி முன்னாள் நின்று அப்படின்னு பயில சொல்ற மாதிரி நீ ஆறு எல்லாம் இதுக்கே வர்றதில்ல மன்றத்துக்கே வர்றதில்ல அப்படின்னு ஏதோ சொல்லிப்பான் போல இருக்கு. இப்போ அவன் சொல்றான் நான் உன்னைய விட பெட்டர் தாண்டா, ஆனால் அதெல்லாம் அவளை பார்க்கறதுக்கு முன்னால அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஈகோ இல்லாம இந்த காதல் என்பது தனக்குள் இந்த வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நயனும் நண்பும் நானும் நன்கு உடமையும் நானும் நன்கு உடமைன்னு கேட்டினா தேவைப்பட்ட மடல் கூட ஏறுவான். முதல் ஏறதுனா இவனு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா அந்த ஊர்ல போயிட நான் இவனை காதலிக்கிறேன்டான்னு சொல்லி சங்க இலக்கியத்துல அடிக்கடி வரும். அப்போ வந்து இவன இப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறேன், இவனும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்க பாட்டு வேலை வெறியாட்டு வைக்கிறீங்க, ஜாதகம் பாக்குறீங்க, கோடாங்கி அடிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவன் போய் அந்த ஊர்ல போய் வெக்கம் இல்லாம அவன் தன்னுடைய காதல் நிறைவேறுவதற்காக ஒருவன் தனது காதலுக்காக அவன் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறதான் இங்க வந்து அண்மை. இதை வந்து நீ வந்து வீக்னஸ் இது அதனுடைய சைக்காலஜி நம்ம பின்னால பார்ப்போம். நாயனும் நன்கும் நானும் நன்கு உடைமையும் பயனும் பண்பும் பாடு அறிந்து ஒழுகுதலும். இந்த இடத்துலதான் அந்த பாடு அறிந்து ஒழுகுதல். இவன் இவனெல்லாம் விவரமானவன் தான், அந்த விவரமானவன் தான் இன்னைக்கு வந்து இந்த காதல்ல வந்து அவன் விழுந்திருக்கான் அப்படிங்கும் போது இது வந்து இயல்பான ஒரு மனித இயல்பை. மனித இயல்புல வந்து அன்பு காதல் கோபம் சினம் பொறாமை எல்லா வகையான நல்ல தீய குணங்கள் எல்லாம் சேர்ந்ததான் எல்லாம் கடவுளா. ஆக மனிதனுடைய இயல்பை வந்து ஒரு யதார்த்தமாக பார்க்கிற இது பேசுறது. சரி, அதுக்காக இந்த சங்க இலக்கியத்தை பத்தி பேசும்போது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சங்க சுரக்கத்தினுடைய நோக்கம் வந்து அடிக்கடி திருப்பி அதே வார்த்தையை நான் சொல்வேன், சங்க இலக்கியத்திற்கு கட் அவுட் வைப்பது எனது நோக்கம் அல்ல. சங்க இலக்கியம் ஒரு பொற்காலம் என்று நிறுவுவது எனது நோக்கம் அல்ல. எனக்கு வந்து பொற்காலம் இருண்ட காலம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மனித வாழ்க்கை தொடர் சங்கிலியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்பட்டபடி மனிதர்கள் மாறுகிறார்கள். இந்த மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம தங்களை தக வைத்துக் கொள்கிறார்கள். கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்தை கட்டமைக்கிறார்கள், நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு திட்டமிடுகிறார்கள். இது ஒரு தொடர் சங்கிலி, ஒரு அனுபவ பட்டறிவு, ஒரு பட்டறிவு தொடர் சங்கிலி தான். நான் அப்படிதான் பார்ப்பேன். அதனால சங்க இலக்கியத்துல எல்லாமே தேனாறு பாலாரா ஓடிச்சுன்னு நான் சொல்லி ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது உண்மையாக இருக்க முடியாது. அப்படி ஏதாவது எழுந்தா உண்மையா இருக்க முடியாது. அங்க வந்து கொண்டி மகளிர், ஏன்னா இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும், இந்த கொண்டி மகளிர் பேசாம நான் அந்த உரையை முடியக்கூடாது. கொண்டி மகளிர் அப்படின்னு சங்க இலக்கியத்துல ஒண்ணு வருது. இப்ப குண்டி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சண்டை போட்டு போகும்போது அங்க திரைப்பொருளா ஒருத்தனை கப்பம் கட்டுறதுக்கு அவன் கப்பம் கட்டுறான்னு வைங்க, அதுக்கு பேர் வந்து கொண்டி. அங்கிருந்து கொண்டு வந்த பொருள் ஒரு ஏரியால போய் கொள்ளையடிச்சு வந்தது, அதுக்கு பேர் வந்து கொண்டி. திரைப்பொருள கொண்டு வந்தது கொண்டி, கப்பம் கட்டி வாங்கினதுக்கு கொண்டி. அப்படிப்பட்டதுல வந்து கொண்டி மகளிர்ங்கிறது பட்டினப்பாளையில வருது, மதுரை காஞ்சியில வருது, நற்றிணையில வருது. இதை பத்தி ஒரு முனைவர் சத்யாதேவிங்கிறவங்க ஒருத்தவங்க கட்டுரை எழுதியிருக்காங்க, அதை நான் படிச்சேன். நானு அவங்க மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையும் உதாரணம் காட்டுறாங்க, ஆனால் அது நற்றிணையிலையும் வருது. அவங்களுடைய கருத்து வந்து இது பரத்தையர்களை குறிப்பதல்ல அப்படிங்கிறதே சொல்லிடுறாங்க.
இதுல வந்து ஏவல் இந்த குண்டி மகளிர் வந்து ஏவல் மகளிரா இருக்காங்க, கோயில்ல விளக்கேற்றி வச்சவங்களா இருக்காங்க, அப்புறம் வந்து தனக்கு பிடித்த அடங்காதவங்களா, அதை பிடிச்ச மாதிரி, அதாவது மனம் கூட போக்கில் வாழக்கூடிய ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபீல் பேர்டு மாதிரி, அதாவது இவங்க சொல்றதுக்கு இந்த அதுக்கு ஒரு கொண்டி மகளிர்ங்கிற உருவம் கிடைக்குது. அதை பத்தி அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க வந்து அச்சுறுத்தும் பெண்களாகவும் இருந்தாங்க, அடங்காதவர் என்ற பொறுமை, இப்ப கூட சொல்றதுல சரியான கொண்டியா இருக்காங்க, கொண்டி பெயர்மா, கொண்டி மாடுமை, மாடு வந்து அடங்காத மாடுனா கொண்டி மாடுமை. இன்னொரு பொருள்ல வந்து ஏவல் மகளிர், இந்த கொண்டுட்டு வந்த கொண்டு வந்த கொண்டி மகளிர் அப்படின்னு, அதாவது அயல் இடத்துல இருந்து கொண்டு வந்தது. எப்படி எடுத்தாலும் இந்த மணிமேகலையிலையும் கணிகையர் குலத்தை சேர்ந்தவராக குறிப்பிடப்பட்டதா சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கொண்டி மகளிர் வந்து வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஏவல் மகளிராக இருக்கிறாங்கிறதுக்கு எனக்கு சங்க இலக்கியத்தில் சான்று இருப்பதாக கருதுகிறேன். அது வந்து வந்து கொண்டி என்ற சொல் வந்து கப்பம் திரை கொண்டு வந்தது, படையெடுத்து போன இடத்துல கொண்டு வந்தது அப்படிங்கிறதுனால சங்க இலக்கிய காலத்திலேயே இந்த மாதிரி சண்டை போடுற இடத்துல பெண்களை அபகரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம், அது வந்து ஒரு பெரிய பண்பாடு அல்லாமல் கூட அவங்களை கொண்டு வந்து கோயில வேலை பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் கூட பின்னால வந்து பல மரபுகளுக்கு அது தோற்றமா இருந்திருக்கலாம். ஆக அந்த கொண்டி மகளிர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது என்பதை நான் வரவு வைக்க விரும்புகிறேன். அந்த அந்த அதோட சேர்ந்துதான் சங்க இலக்கிய காலத்தை எடை போடணுமே தவிர கொண்டி மகளரை தள்ளி வச்சுட்டு பேசக்கூடாது. இப்ப இதுவரைக்கும் நம்ம பேசிட்டோம், பொண்ணு கேட்டு வர்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் பேசிட்டோம். இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்திய துணைக்கண்ட பரப்பில் என்னவாக இருந்தது, தமிழ் இலக்கிய சங்க இலக்கிய பரப்பில் அதனுடைய அடி அடுக்குகள் எப்படியா இருந்தது. நான் ஏற்கனவே பல உரைகளில் பேசியிருக்கேன், இந்த தமிழ்கழு கூடல்ங்கிற உரையில கூட நான் பேசினேன், எப்படி வைகை ஆற்றை முன்னால வச்சு ஒருத்தர் வந்து தமிழ் வந்து ஆரிய அரசன் பிரகர்த்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு அதுக்காக எழுதப்பட்ட குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லியிருக்கான். தமிழ் அறிவித்தல் மாட்டுனா அகம், காதலை சொல்றது, வைகைனா காதல் நதி. அவன் சொல்றதே வந்து உங்க நீ வந்து நான் வகை வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எங்களை பொறுத்த வரையில வந்து இந்த களவு காமம் அப்படின்னு சொல்ற களவு காதல் அப்படிங்கிற அகத்தினை எங்களுக்கு முக்கியமானது, அதுக்கடுத்து வந்து அது திருமண வாழ்வையாக கற்பு வருது, அது மட்டும் இல்லாம களவு காதல் இன்பமானது, அதனை விட வந்து மெய்யுறு புணர்ச்சி உடல் இன்பமும் எங்களுக்கு முக்கியமானது, நாங்க அந்த மாதிரிலாம் தத்துவம்லாம் பேச மாட்டோம்னு சொல்லி சங்க இலக்கியத்துல வரவு வைக்கிறான் அப்படிங்கிறத நான் போன உரையில குறிப்பிட்டிருந்தேன். ஆக அகம் காதல் அகத்தினை புறத்தினை இப்படிங்கிற பெரிய பொருள் இலக்கணம், இந்த அன்பின் ஐந்தினை அப்படிங்கிறது தமிழுக்கு ஒரு தனித்துவமான கோட்பாடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் வந்து நான் இதை கண்கூடா வந்து நான் ஒரிசா பழங்குடியில சத்தீஸ்கர் பழங்குடியில என் கண் முன்னால் நடக்கிறத நான் பார்த்திருக்கேன் பலமுறை. இந்த களவு வாழ்க்கை, இந்த குறிஞ்சி திணை வாழ்க்கை அப்படியே நம்ம கண் முன்னால நடக்கிற ஒரு லிவிங் லேபரட்டரி மாதிரி. ஆக அந்த இடத்துல வந்து தொல்காப்பியர் வந்து அப்ப தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த வடக்கில் இருந்து அல்லது வெளியில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் வர தொடங்கி விட்டன, அதை பற்றிய புரிதலும் அதை பற்றிய தெளிவும் நமக்கு இருக்கு. அப்ப வந்து தொல்காப்பியர் கரெக்டா அடையாளம் கட்டுறார், இன்பமும் பொருளும் அறனும் என்றாகும். இவர் வந்து இப்ப வந்து அகத்தினை இயலையும் காதலை பத்தி பேசுறாரு. அந்த சீக்வன்ஸ பாத்தீங்களா, எனக்கு தமிழ்ல பிடிச்சதே அந்த சீக்வன்ஸ் தான். நீங்க அறம் பொருள் இன்பம் தானே திருவள்ளுவர் வச்சிருக்காரு, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். இப்ப இதுல என்ன பண்றாரு பாருங்க, நீங்க வந்து அதை வந்து அறத்தை பத்தி பேசும்போது இது பண்ணலாம், இதுல வந்து அகத்தினையே காதலை பத்தி பேசும்போது நீங்க அறம் பொருள் இன்பம்லாம் பேசக்கூடாதுல, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்க. இந்த சீக்வன்ஸை பாருங்க, என்றாங்க அன்படு புணர்ந்த ஐந்தினை மருங்கேன். ஐந்தினைனா என்ன, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. காம கூட்டம் அப்படின்னா லவ் லைஃப், காம கூட்டம் காணும் காலை மறையோர் தேயத்து மன்றல் எற்று நூல். மறையோர்னா யாரு, வேதம், வேதம் பேசுகிற, அல்லது மறையோர் தேயம்னா இது வேதன் பேசியவருடைய தேசம், அதாவது அதுக்கு வந்து உரையாசிரியர்லாம் வடதேசம் வட மாநிலங்களே வடக்கு பகுதியை சேர்ந்த. மறையோர் தேயத்து மன்றல் எட்டு, அங்கே எட்டு வகையான கல்யாணம் இருக்கு. இந்த எட்டு வகையான கல்யாணத்துல மொத்தம் எட்டு வகையான கல்யாணத்துல துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே, அவங்க ஒரு எட்டு கல்யாண வகை வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து கந்தர்வ கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு. இவன் சொல்ற அந்த கந்தர்வர்கள் வந்து எப்பயுமே யாழ் வாசிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இதை கம்பேர் பண்ணி பாக்குறாரு, நம்ம தமிழ்ல வந்து இந்த மாதிரி வந்து அகத்தினை புறத்தினை வச்சிருக்கோம், நமக்கு வந்து களவு காதல், அதுக்கு பின்னால வந்து கற்புன்னு ஒண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால, அப்புறம் வந்து உடன்போக்கு இருக்கு, அப்புறம் மகட்பார் காஞ்சி இருக்கு, இது எல்லாமே இருக்கு, பிரிவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, பாங்கர் கூட்டம் இருக்கு, பாங்கேர் கூட்டம் இருக்கு, சிலம்பு கோழி நோம்பு என்னென்னமோ இருக்கு. ஆனா எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முன்னால இருந்த ஒரு காதல் வாழ்க்கை, கல்யாணத்துக்கு பின்னால வாழ்க்கை, இப்படின்னு காதல் திருமணத்தை பத்தி தானே இருக்கு. போய் அது காதல் திருமணம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி பெற்றோர் சேர்த்து வைக்கலாம், அல்லது இவங்க உடன்போக்கும் போயிடலாம், வேளன் வெறியாட்டலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம சொல்றது வந்து இந்த எட்டுக்குள்ள நாங்க பேசுறது இது மட்டும்தான்டா அப்படிங்கிற, துறையமை நல்யால் துணைமையோர் இயல்பே, வேற எந்த இயல்பே கிடையாது, தேற்றையகாரத்தோட
இந்த 8ல நீ சொல்ற பாரு கந்தர்வம்னே அந்த கந்தர்வத்துக்கு வேணா நீ வேணா எங்கிறத கம்பேர் பண்ணலாம். மீதி 7 அப்படின்னு சொல்லிட்டு மனம் 8வன அசூரம்னு ஒரு கல்யாணம் இருக்கு, ராக்கதம்னு ஒரு கல்யாணம் இருக்கு, திருமண முறை பைசாசம்னு ஒன்னு இருக்கு, பேரெல்லாம் பாருங்களேன் கந்தர்வம், பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம் அப்படின்னு 8 வகையான கல்யாணம். இந்த 8ல வந்து நான் சிவப்பு கலர்ல போட்டுட்டு அந்த 4வது இருக்கக்கூடிய காந்தர்வம் இதுதான் வந்து யாழோ நம்முடைய தமிழ் அகத்தினி. இப்ப திருவள்ளுவர் இவர் பொல்கா பேர் தெளிவா சொல்றாரு, முன்னைய மூன்றும் கை கிளை குறிப்பேன். முதல் மூணும் கை கிளை நான் சொல்றேன் பாத்தியா, அது வந்து அன்பின் ஐந்தினையில வராது. கை கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்தினை என்பது பொருந்தா காமம். இந்த பொருந்தா காமத்தெல்லாம் வந்து நான் அன்பின் ஐந்தினு தொல்காப்பியம் வைக்கவே இல்லை. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் எய்தல்ங்கிற நிலம் சார்ந்த வாழ்க்கையில வர்றது இந்த அஞ்சு தான், அதுக்கு பேர் தான் அன்பின் ஐந்தினை. மீதி இருக்கக்கூடிய 6, 7ங்கிறது வந்து கை கிளை பெருந்தினை. நீ வேணா முத மூணு சொல்ற பாரு, இந்த அசுரம், ராக்கதம், பைசாசமே, அதை வேணா நீ கை கிளையோட வேணா கம்பேர் பண்ணலாம். ஏன்னா நீ அதை சம்மதம் வாங்கல, ஒருதலையா நீயா பட்டு கதலிச்சுட்டு இருக்க, நீயா போய் அவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற, ராக்கதம் போட்டு தூக்கி வர்ற, அது வந்து கை கிளை. பின்னர் நான்கும் பெருந்தினை பொறுமை, அது இன்னும் வந்து இந்த மாதிரி வன்புணர்ச்சி, வன்பது, தூங்குறவர்களோட உறவு கொள்றது இந்த மாதிரியான வந்து இது வந்து பின்னர் நான்கும் பெருந்தினை பெருமே. இந்த கடைசியில சொல்றது வந்து நடுவில் இருக்கக்கூடிய முதலாக புணர்ந்த யாழோர் மேன, முதல்ல இருக்க 3, பின்னால இருக்க 4. இந்த 7 விட்டீங்கன்னா நடுவுல இருக்கிற முதலாக புணர்ந்த யாழோர் மேன தவளர சிறப்பின் ஐநிலம் பெருமே அப்படின்னு சொல்லி கிளீனா சொல்றாரு. பெண் விரும்பாமலும் பெற்றோர் கொடாமலும் இளைஞன் வழிய வந்து திருமணம் செய்து புணர்வது ராக்கதம், கல்லுண்டு கழித்தும் துயில்பவளை புணர்வதும் பைசாசமாகும் அப்படின்னு ஒரே ஆசிரியர்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேரக்டரு, இந்த மாதிரி நேச்சரு, நாங்க பேசுறது இதைத்தாம்பா பேசுறோம் அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு தொல்காப்பியரு, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர், பொய் சொல்றதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு பின்னால, குற்றங்கள் ஆரம்பிச்சதுக்கு பின்னால ஐயர் யாப்தனர் கரணம் என்பே அப்படின்னு நம்ம வந்து இங்க வந்து நீங்க வந்து ஐயர்னா ஜாதி நினைச்சுக்கணும், இது பொதுவா இது வந்து பெரியவர்கள் வந்து இந்த முறை இந்த முறை இந்த சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணும், அந்த சாட்சி வச்சு கல்யாணம் பண்ணும், இந்த சடங்கு இப்படி பண்ணணும்லாம் பின்னால வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே புணர்ந்துடன் போகிய காளையான. ரெண்டு பேர் சேர்ந்து உடன்போக்கு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுல போய் இந்த கொடுப்போர் இன்றி அதெல்லாம் கொடுக்கறது, அதுல கையில எடுத்து கொடுக்கறது எல்லாம் கிடையாது. இவ்வளவு இவ்வளவு தெளிவா இந்த கல்யாண முறைகள்லாம் சொல்லிட்டு, இதில் எது வடமுறை, 8 வடமுறையில் சேர்ந்த 8, அதுல இந்த நம்ம பேசுற காதல் எங்க வரும் அப்படிங்கறத இதை விட வந்து தொல்காப்பியம் வந்து ஒரு திருமண உறவுகளை பற்றி வேற எந்த இலக்கியமும் பேசியிருக்க முடியாது, இலக்கணம் பேச முடியாது. இது பேசும்போதுதான் ஒரு சாய்ஸ். இப்ப வந்து பெண் இருக்க, ஆண் இருக்கு, ஆண் வந்து விரும்பின பொண்ண கேட்டு போறான், அந்த பாரியவே போய் முற்றுகையிடுறான், இங்க போய் ஒரு ராஜா போய் சண்டை போட போறான், அதை வந்து எனக்கு வேணும்னு கேட்கிறான், சொத்து கொடுக்குறாங்க எல்லாம் கொடுக்குறேங்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய விருப்பத்தை சாய்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் முதையும் ஒரு தடவை இந்த கடல் பற்றி, இமிழ்கடல் பனிக்கடல் பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன், பரதவர் மகளின் சுயமரியாதை, பெருநூர் விளையில் என் சிறுநல் வாழ்க்கை அப்படின்னு. நீ பெரிய பணக்காரண்டா, நெடுங்கொடி நுடங்கும் இவளே காணல் நன்னிய காமர் சிறுகுடி, நீல் நிற பெருங்கடல் கலங்க உள்புக்கு மீனெறி பரதவர் மகளே, நீயே நெடுங்குடி நுடங்கும் நியம மூதூர் கடுந்தேர் செல்வன் காதல் மகனே. எங்கேயாவது காதல் மகளேன்னு நிறைய இடத்துல வரும். பெண்ணை பத்தி சொல்லும்போது ஒரே குழந்தை ஒரே பெண்ணை பெற்றவன் எல்லாம் சங்க இலக்கியத்துல வரும். காதல் மகனேன்னா இன்னும் அவன் வந்து அண்ணா அந்த உரையை பேசும்போது சொன்னேன், அது அமுல் பேபின்னு சொல்லி, இன்னைக்கும் வந்து அவன் வந்து வீட்டு கடைக்கு அவன் இருக்கிறவன், சுட பேச்சுக்கிட்டு இருக்கவன், நீயே வந்து ரொம்ப சாஃப்டானவன்டா, நீயே உனக்கு என்ன, நீ இங்க டஃப் லைஃப்லாம் உனக்கு புரியாது. இனாச்சுர அறுத்த உணக்கல் வேண்டி இனப்புள் ஒப்பும் எமக்கு நலன் எவனோ, புலவு நாறுதும் சில நின்றுமோ. எங்கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு கருவடை தான்டா வீசும், மீன் வாட வடிகண்டா, பெருநீர் விளையில் எம் சிறுநல் வாழ்க்கை. எங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனாலும் பெருநீர் விளையில் எம் சிறு நல் வாழ்க்கை, நும்மடு பிறைவதோ அன்றே எம்மனோரிலும் செம்மல் உடையது. எங்க ஆளுகள்ல நல்லா இருக்காங்களா, எங்க ஊர்க்காரங்கள நல்லா இருக்காங்களான்னு தன்னுடைய சாய்ஸை சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒரு பண்பை சங்க இலக்கியம் நம் முன்னால் வைக்கிறது. அடுத்து வந்து இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வுகள், இந்த உணர்ச்சி இல்லாதவன் பண்பு இல்லைன்னு சொல்ல, இதுல வந்து தலைவன் தலைவியிடம் சொல்றான், இவனுக்கு எவ்வளவு ஈகோ இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய வீரனா இருக்கலாம், இவன் சொல்றான் எல்லாம் சொல்லி, பொண்ணும் மணியும் போலும் யாழனின் நன்னர் மேனியும் மாறி இருந்ததுக்கும் போதும் பணியும் எல்லாம் சொல்லி, புடந்தடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் எல்லாம் இருக்கு, பொண்ணு இருக்கு, மணி இருக்கு, நன்னர் மேனி, நாருங்கதுப்பு இருக்கு, குழந்தையும் பிறந்துருச்சு, அவன் வேற நல்லா பொய்தல்ங்கிற விளையாட்டெல்லாம் கத்துக்கிட்டான், எல்லாம் வினையும் வேறு புலத்து இல்லை எல்லாம் சொல்லிட்டு கொடுத்து, இவ்வளவு இருந்து யாதினியின் பிரிவாம் மடந்தை, க
காதல் தானும் கடலினும் பெரிதே. அவன் வந்து சொல்றான், ஏ இது சரி இதுக்கு மேல போய் நான் என்னதான் பெருசா சம்பாதிக்க போறேன், இந்த காதல் தானும் கடலினும் பெரிதே, பெரிய கடலை விட பெருசு, உன் மேல இருக்க அன்புதாண்டா அப்படிங்கிறான். அவளுடைய அவளுடைய தலைவன் தலைவியை பார்த்து தலைவன் சொல்றான், அப்ப இந்த உணர்வு நீங்க ஏதாவது வேற இலக்கியங்கள்ல இந்த மாதிரி ஒரு செக்யூலரா ஒரு புராணங்கள் சாராத ஒரு மதம் சாராத காதலை நேரடியாக பேசுகிற ஆனா இது வந்து இந்த ஆம்பளை வந்து வீக் நினைச்சுக்கிறானா, அவன் பலவீனமானவனா, என்னடா பலவீனம் காதல்லாம் சொல்லிட்டு இருக்கான், கடலை விட பெருசுன்னு சொல்லி இவ்வளவு வீக்கா பேசிட்டு இருக்கானே, அப்படிலாம் கிடையாது. சங்க இலக்கியம் அப்படி பார்க்கல. இங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்கன்னா, இந்த பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் எனக்கு நானும் தேடி தேடி பார்த்தேன் சங்க இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல எவனாவது கற்பழிச்சிருக்கானா, சங்க இலக்கியம் சாரி கற்பழிப்பு என்ற சொல்லை பயன்படுத்தவே கூடாது என்பது என்கோள், வன்புணர்வு செய்தானா. ஏன்னா வந்து கற்பழிப்பு என்பது அந்த சொல்லை அதனுடைய கடமையை வந்து பெண்களின் மீது ஏற்றுப்படுகிறது, அந்த கற்பு என்ற கற்பிதத்தை பற்றி பேசுவோம். அங்க வந்து எங்கேயாவது இந்த மாதிரியான வன்புணர்ச்சி வன்புணர்வு கூட்டு வன்புணர்வு இதெல்லாம் ஏதாவது இருக்கா இவ்வளவு பெரிய இலக்கியத்துல அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது, பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைச்சது மாதிரி ஒரு இடத்துல வருதுன்னு சொன்னா, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதை ஒரு பிளாஷ்பேக்கா அகனா நோட்டுல 256 இப்ப ஒருத்தன் இவன் வீட்டுல இருக்கிறது வந்து இப்ப ஏழரை பண்ணிட்டு இருக்கான். சங்க இலக்கியத்துல வந்து பேசுற அந்த பரத்தமை ஒழுக்கம் இந்த மாதிரி ஒழுக்கம் வந்து தப்பு பண்ற பொண்ணை பத்தி இருக்காது. அப்ப அங்கேயே வந்து நில உடைமை சமுதாயம் ஒரு பெண் வந்து ஒரு தந்தையினுடைய அல்லது அண்ணன் தம்பியுடைய அல்லது குடும்பத்துடைய அல்லது கணவனுடைய ஒரு உடைமையாகத்தான் கருதப்படுகிறார்கள் என்கிற இந்த நில உடைமை சமுதாயத்தினுடைய பெண்ணை உரிமையாக உடைமையாக கருதுகிற அந்த சமுதாயத்தினுடைய சாயல்கள் அங்கேயே தோன்ற ஆரம்பித்து விட்டன, அது சந்தேகமே கிடையாது. அதை வந்து நாம் ஒப்புக்கொண்டுதான் பேச வேண்டும். ஆனால் அந்த அடியெடுக்கில் அது எங்கு நிற்கிறது, எப்படி பார்க்கிறது, அதற்காக பொது நியாயத்தை எப்படி பேசுகிறது. ஒருத்தன் இருக்கான் பயங்கர பழைய ஊரு, அந்த ஊர் பேர் கல்லூர், பெரும்பெயர் கல்லூர், எல்லாருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லா தெரிஞ்ச பல ஏரியால ஃபேமஸான கல்லூர் அது. அங்க ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு பொண்ணோட பழகிறான், திருநுதல் குறும்புகள் அணிநிலம் வவ்வியா, ரொம்ப அழகா இருக்கா, அழகான நெற்றி, நல்ல ஒரு குறும்புகள், சின்ன பொண்ணு வேற, திருநுதல் குறுமகள், ஒரு ஒரு அடலசன் ஒரு சின்ன பொண்ணவர், குறுமகள்ங்கிற வார்த்தையை பாருங்க, அவளுடைய அணிநலம் அவளுடைய அழக இவன் அபகரிச்சு அப்படின்னா பழைய ஆசை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அவளோட உறவு கொண்டுறான். அதுக்கு பின்னால வந்து அவன் ஆளையை காணும், திருப்பி எஸ்கேப் ஆயிடறான், திருப்பி தேடி பார்க்கறான், ஒண்ணு போலாங்கும் போது இவ்வளவு பிரச்சனையா இருக்கும்ல, அது வந்து அதனால அவளுக்கு சிக்கல் காணுங்கும் போது, இது ஒரு பஞ்சாயத்து போகுது இந்த ஊருக்காரங்களாம், பஞ்சாயத்துனா நம்ம இந்த பஞ்சாயத்து கிடையாது, கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நம்ம அந்த அரசத்துல இல்ல, அறமீனாளன் அவங்கலாம் வந்து அதாவது அவயம் அறம்பூரும் அவயம், அங்க போய் அவங்க கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, என்ன என்னடா அந்த பொண்ணு என்ன அப்படி சொல்லுது அப்படிங்கும் போது, அவன் வந்து இது யாருன்னு கேட்கிறான், நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கான் யாருமே பார்க்கலன்ட்டு. அப்ப இவங்க வந்து விசாரணை பண்ணி இவன் பொய் சொல்றான்னு கண்டுபிடிச்சான், எவனாவது ஒருத்தர் பார்த்திருப்பான், இவங்க ரெண்டு பேரும் அங்க தோட்டத்துல இருந்து பார்த்தேன், தோப்புல இருந்து பார்த்தேன்னு சொல்லுவான், அல்லது இவங்க ஏதாவது விசாரணை பண்ணியிருப்பாங்க, அந்த விசாரணை பண்ணி அதுல வந்து இவன் வந்து சத்தியமரம் பண்றான், சத்தியமணி எனக்கு இல்ல நான் பார்த்ததே இல்லைங்கிறான், திறன் அதுக்கு பேர் வந்து திறனில் வெஞ்சூல் அப்படிங்கிறான், அவன் சூடு உரைக்கிறான், அது பொய்யான திறன் இல்லாத உண்மை இல்லாத சத்து இல்லாத ஒரு சத்தியம், சத்து இல்லாத சத்தியம், அதை தெரிஞ்சு அரி கரி கடாய், கரின்னா வந்து சான்று, தெரிஞ்சு அதை ப்ரூஃபோட பண்ணி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவனை மரத்துல கட்டி வச்சு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, தலையில சாம்பல் கும்பல ஊத்துறாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை எள்ளி நகையாடுறாங்க, ஏன்னா பொய் சொல்லி ஒரு பொம்பளை ஏமாத்திட்டாரு. ஆக ஒரு பெண்ணை ஏமாற்றிய ஒரு நெடுங்காலத்திற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு சமூகம் எப்படி பார்த்து அதுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்ப வந்து ஐபிசி இருந்திருக்காது, சிஆர்பிசி இருந்திருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்காது, அப்ப அவங்க எப்படித்தானே பஞ்சாயத்து பண்ணும், ஆனா அந்த பஞ்சாயத்துல வந்து எங்க ஜாதிக்காரன் இவர் பெரிய இவர் அவர் அப்படிதான் ஏன் செய்வாரு அவர் பண்ணையாரு ஏன்னப்போ உனக்கு இதெல்லாம் இதே இதை கேட்க வந்துட்டியா நீ அப்படிலாம் கேட்கலையில, அந்த பொண்ணு யார அந்த பொண்ணு யார அந்த திருநுதல் குறும்புகள் சின்ன பொண்ணு தான், ஆனால் அந்த ஊர் நியாயத்தை வழங்குகிறது அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தை சங்க இலக்கியம் வரவு வைக்கிறது. இப்ப இது வந்து நம்முடைய ஒரு இலக்கிய மரபு. இந்த இலக்கிய மரபுக்கு இந்திய துணைக்கண்டத்தில் வேறு சில மரபுகள் எப்படி இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மறைய தயத்தை 8 வகையான கல்யாணம் இதுல இந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப வந்து இதே பண்பாட்டு மரபுல வந்து மகாபாரதத்துல நிறைய இடங்கள்ல மகாபாரதம் இந்த மாதிரியான நம்ம கதை மரபுகள்ல வருது. அதுல வந்து ஒரு தடவை என்னன்னு கேட்டீங்கன்னா, காசி நாடு அப்படிங்கிற காசி நாடு இப்ப ரொம்ப இதில் இல்லை, அங்க வந்து ஒரு வேந்தன் வந்து தன் கன்னியர் அம்பை அம்பிகை அம்பாலிகை அப்படின்னு மூணு பொண்ணு அவனுக்கு அந்த ராஜாவுக்கு,
அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்தான் சுயமரம்லாம் நடக்கும்ல, இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்கணும், சுயமரம் தானே இது ராமாயணத்துல கூட கல்யாணம் நடக்குதுல்ல, இப்ப வந்து சுயமரம் அறிவிக்கிறார். அறிவிச்சோன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய இளவரசைகள்லாம் வந்து அந்த சுயமரத்துல கலந்துக்கிற வந்திருக்காங்க. அப்ப வந்து காசி நாட்டு வேந்தரும் இந்த மூன்று இளவரசிகளும் பல நாட்டு மன்னர்களும் கூடியிருக்காங்க. அதான் அறிஞ்சு இந்த பீஷ்மர் அந்த வகையா போயிருக்காரு. அவர் வயசானவர், அது வேற பிரம்மச்சாரி வேற. அங்கு பீஷ்மரை அறிமுகம் செய்வது வந்து இவர் வந்திருக்காருங்க, வந்து இவர் பீஷ்மர், இவங்க எல்லாருக்கும் நான் இந்த நூட்டு ராஜா, நான் அங்க நாட்டு ராஜா, நான் இந்த நாட்டு ராஜா, அவர் நான் அந்த ஜமீன்தார், எல்லாம் வந்து சென்றிருப்பாங்க. அப்ப வந்து இவர் வந்து பீஷ்மர் வந்து தாடியெல்லாம் நரைச்சு போயிருந்திருக்கும், அது பண்ணிருக்கோம். அவரை வந்து இவர் பீஷ்மர் பயங்கர அறிஞர் அப்படிங்கும் போது, அவருடைய முதிர் வயதையும் அவர் ஒரு பிரம்மச்சாரி விரதத்தையும் அறிந்த கண்ணியர் விலகி சென்றனர். இவர் திடீர்னு எதாவது மலைகளை போட சொல்லுவாங்க, எதாவது சொல்லிடுவாங்களேன்ட்டு இவரை பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்க வந்து தனியா ஒதுங்கி அப்படி சைட்ல ஒதுங்கி போயிருச்சு. மலை நம்ம இங்க சுயவரத்துல இவருக்கு என்ன விளையின்ட்டு, மேலும் கூடியிருந்த மன்னர்களின் பரிகாசம் செய்து அவமதிச்சுக்காங்க. என்னடா பெருசு இங்க வந்துருச்சு அப்படின்னு அவங்க வந்து அவமதிச்சுக்காங்க, சிரிச்சுக்காங்க. உடனே பீமருக்கு கடுப்பாயிடுச்சு. பீமர் கடுஞ்சிரம் கொண்டு சுயம்வரம் என்ற முறையிலிருந்து தாவி சென்று, சுயம்வரத்துல வந்து என்னன்னு கேட்டினா, பிருத்திவிராஜன் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்களா, பிருத்திவிராஜன் வந்து பின்னால வந்து சிலைக்கு பின்னாலேயே வந்து ஒரு மண் சிலைக்கு பின்னால வந்து பதுங்கி இருப்பாரு, வந்து சம்யுக்தா வந்து மலையை போட்டுருவா. அப்படிப்பட்ட ஒரு இதுல இருந்து சுயம்வரத்துல இவதான் போய் மாலை போன, எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க. வரிசையா நின்றுட்டு இருக்கிறது வந்து இந்த பொண்ணு போய் எவன் கழுத்துல மாலை போட்டதோ அவன் தான் வீட்டுக்காரன். அந்த இதுல போய் இவர் என்ன பண்றாரு, பீஷ்மர் திடீர்னு சுயம்வர என்ற முறையிலிருந்து தாவி சென்று, தாவி சென்றதுக்கு இவர் யாரு, ராக்கதம். இந்த எட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த எட்டு விஷயத்துல வந்து இந்த ராக்கதம்னு ஒண்ணு இருக்கு, அதை வந்து தொல்காப்பியர் வந்து கல்கிளை அப்படிங்கறதுல வந்து வைக்கிறாரு. அது வந்து இந்த எங்க இதுல வராதரா, இந்த முதல் மூன்றுல வரும் அப்படிங்கிறாருல, இந்த ராக்கதம் என்ற முறையில் நின்று இவரா சிஸ்டத்தை மாத்திக்கிறாரு. ஏ சுயம்வரம் இல்லையா, போயா ராக்கதம் யா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு, அரசர்களே மனங்களில் எட்டு வகை உண்டு, அந்த எட்டு வகையில் பெண்ணை பலாத்காரமாக கவர்ந்து சென்று திருமணம் செய்யும் ராக்கதம் என்பதே சிறந்தது என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. இந்த இரண்டாவது வகையை பின்பற்றி இந்த மூன்று மகளிரையும் பலவந்தமாக நான் அழைத்து செல்ல போகிறேன். அரசர்களே உங்களுக்கு ஆற்றல் இருக்குமானால் இதனை தடுத்து நிறுத்துங்கள் பார்க்கலாம் என்று அதிகார துணியில் கூறிவிட்டு தன்னை எதிர்த்த அரசர்களை வென்று அம்மகளிர் மூவரையும் அழைத்து சென்றார். இது பேர் வந்து வீர திருமணம். சுயம்வரத்தை கூப்பிட்டுருக்காங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து மூணு பேர் ராஜாவுடைய பிள்ளைங்க வந்து இருக்கிற ராஜாவையே இவங்க இளவரசன் இவன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்ட்டு அவள் கல்யாணம் மாலையை போடணும். இவர் அந்த ஏரியாவுக்கு போயிருக்காரு, ஏரியாவுக்கு போன இடத்துல அவங்க வந்து இரண்டா இவர் வந்து பிரம்மச்சாரி வந்திருக்காரு, இவர் தாடி வச்சு வந்திருக்காரு, வயசானவர் வந்திருக்காருன்னா அவங்க இந்த பொண்ணுங்களாம் விலகி ஓடி இருக்கு. இதை பார்த்து இவங்க சிரிச்சிருக்காங்க. உடனே இவர் வந்து இது வந்து சுயம்பரத்துல இருந்து இப்படி சிப் பண்ணி ராக்கதம் சொல்லி இந்த மூணு பேரையும் நீ வேணா நிறுத்திப்பாரான்னு மூணு பேரையும் தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து இவர் வந்து வயது முதிர்ந்தவர், அவர் பிரம்மச்சாரி, அது தப்பு கிடையாது. இக்கன்னியர் மூவரையும் தான் திருமணம் செய்ய கொண்டு செல்லவில்லை, அவர் கல்யாணம் பண்றதுக்கா பண்ணல, அவரை வந்து அவங்க கிண்டல் பண்ணதுனால அவர் கடுப்பாயிட்டார், அவர் வந்து ப்ரொவோக் ஆயிட்டார். தனது சகோதரனான விசித்திர வீரியன் அப்படின்னு ஒருத்தருக்கான், இந்த மூணு பேரையும் அவனு கல்யாணம் வச்சிடலாம், பண்ணி வச்சிடலாம்னு பாக்குறாரு. பய வீட்டுல பய இருக்கா, அவன் பையனுக்கு மூணு பேரையும் கல்யாணம் வச்சு விடுறாங்க போது அதுல ஒரு பொம்பளை சொன்னு சொல்லியிருக்கா, அம்பைங்கிறவன் என்ன சொல்லியிருக்கா, ஐயோ என்னை கல்யாணம் பண்ணி விட்டுறாதீங்க, ஏற்கனவே நான் வந்து இந்த சௌபல நாட்டனுடைய சால்வனை அப்படிங்கிறவன் கல்யாணம் எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவனும் சுயம்வரத்துக்கு வந்திருந்தான், என்னை விட்டுருந்தா நான் அவன் கழுத்துல போய் மலையை போட்டிருப்பேன், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கவும் அவர் வந்து பீஷ்மர் வந்து கொஞ்சம் லாஜிக் அட்டன் பண்ணி, சரி போ அவனா நீ வேணா நீ போய் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் அனுப்பிச்சு விட்டு, மீதி ரெண்டு பேரையும் அம்பிகை அம்பாலிகை என்பவர்களை தன்னுடைய பிரதரான விசித்திர வீரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டேன். இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு இவன் யாருன்னு தெரியாது, விசித்திர வீரியன்னு, இவரே இவன் பாட்டு வீட்டுல இருந்தவன். இப்ப இப்படி ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு மரபு, இது வந்து கதை. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பண்பாடு என்பது வேறொன்றும் இல்லை, நாம் தான் நம் பொது சிந்தனைக்குள் எதை நியாயம் என்று எதை தவறில்லை என்று எதை சர்வசாதாரணமாக வரவு வைக்கிறோமோ அதுதான் நிற்கும், அதுதான் நிற்கும். அதை தான் பேசுறோம் சங்க இலக்கியத்தில், நான் தேடி தேடி பார்க்கறேனே இந்த மாதிரி ஒன்று, செத்தான சவன் மகட்பார் கஞ்சி பண்றான், லவ் பண்றதுக்காக காதல் விடுறான், மடலை ஏறுறான், இவன் வந்து அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் கிடக்கா, வலையெல்லாம் கலந்து விழுகுது, ஒட்டியானம்லாம் கலந்து விழுகுது, சாப்பாடு தண்ணி இல்லாம இருக்கா, ஊரெல்லாம் தூங்குது, இவ தூங்காம கிடக்கா, மலையோட பேசுறா, நாரையோட பேசுறா, குருவோட பேசுறா, என்னென்னமோ நடக்குது. ஆனா எவனும் வந்து இந்த மாதிரி வந்து தூக்கி போய் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு இவன் யாரு, இவர் யாரு கூட்டு போய் அங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி. இங்கதான் திருக்குறள் எனக்கு நினைவு வருகிறது, என்பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அதாவது பண்புடைமை என்னும் வழக்குங்கிறது பெருசா சித்தாந்தமோ தத்துவமோ கிடையாது, என்பதத்தால் எளிமைதாண்டா பண்பு, எளிமைதான் யார் மாட்டும் பண்புடைமை. எல்லாத்துட்டையும் பண்பா நடந்துக்கிறேங்கிற ஒரு சிம்பிளான சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையா செவ்வி,
அதாவது எளிமையா சிம்பிளிசிட்டி சிம்பிளா நல்லா பண்பா இருக்கிறது இதுதான் பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதன்பை யார் மட்டும் பண்புடைமை. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. நல்லவனா இருக்கிறது பெரிய கஷ்டமான காரியமா? சிம்பிளா இருக்கிறது கஷ்டமான காரியமா? பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்று மண்புக்கு மாய்வது மண். பூமியை தற்கொலை பண்ணி சென்று போயிருந்தார் உலகமே. பயன் தூக்கி பண்பு உரைக்கும் பண்பில் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். அவர் அந்த பண்பில் ஆண் சொன்னது மாதிரி இங்க வந்து இந்த பண்பில் மகளிரை பற்றி திருவள்ளுவர் முதல் உரையாக சங்க இலக்கியத்தில் அப்படி ஒரு செல்லை, அதனால நான் இதை பயன்படுத்துகிறேன். ஆக இது எல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பண்பாடுன்னா என்னையா, பண்பாடுன்னா என்ன, அதை பத்தி நான் இன்டர்நெட்ல போய் தேடி பாக்குறேன். வாட் இஸ் கல்ச்சர், வாட் இஸ் கல்ச்சர்னு அதை படிச்சு பார்த்தேன். இதை படிச்சு அஞ்சு நாள் இதான் வேலை. நைட்டு வந்துட்டு சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரவன் உள்ளா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு பார்க்கும்போது பண்பாடுனா இவன் என்ன சொல்கிறான், ரோமன்ல என்ன சொல்கிறான், கிரீக்ல என்ன சொல்கிறான், வடமொழியில் என்ன சொல்கிறது, நம்மால் என்ன சொல்கிறாரு, திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு தேடும்போது எல்லாம் தேடி பார்த்தா கூட கடைசியில் ரொம்ப சிம்பிளாக சங்க இலக்கியம் சொல்லணும். பண்பாடு என்பது அதை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, பண்பாடு என்பது தெளிவு. தி கிளாரிட்டி இஸ் தி கல்ச்சர். அவர் நல்லந்துவனார் கலித்தொகையில் சொல்கிறாரு. இதெல்லாம் முன்னால் இருக்கவன் அந்த 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 கருப்பில் இருக்க லைன்லாம் வேணாம், இந்த ஏன்னா நேரம் இல்லைல. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆற்றுதல்னா ஆறுதல் சொல்றதுனா என்ன, ஆறுதல் சொல்றதா லெட்டர் போட்டு விடுறதா வாட்ஸ்அப் பண்ணி சொல்றதா? எவ்வளவு பிரச்சனை தெரிஞ்ச பிரச்சனை இருக்கானா உனக்கு தூக்கம் வரக்கூடாது, அவன்கிட்ட பக்கத்துல நின்று தேர்தல் பண்ணா இருக்கண்டா அப்படின்னு சொல்லும். அதான் அதுதான் அளந்தவர்க்கு கஷ்டத்துல இருக்கிற உதவுதான் ஆற்றுதல். சும்மா வாயில போட்டு வடை சுட கிடையாது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமல். போற்றுதல்னா என்ன தெரியுமா, யார்கிட்ட நீ பழக்கம் வச்சு யாரோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்கள பிரிஞ்சு போகாம இருக்கிறதா, அப்புறம் பெரிய தத்துவம்லாம் பேசக்கூடாது. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அதனுடைய ஒருத்தனுடைய மன உணர்ச்சியை புரிஞ்சு நடக்கிறதாண்டா பண்புன்னு. அன்பு எனப்படுவது தன் கிளை செராமல், வீட்டில் இருக்க வேண்டிய அவன் சொத்தக்கார வேண்டிய அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. செறிவையின் எனப்படுவது கூறிய அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நூன்றல். லூஸ் பையன் எவனாவது பேசிட்டு இருப்பான், அவன் தான் ஒரு ஏதாவது வாயில வந்தது எவனா பேசிட்டு இருப்பான் பேதையர். அவன் அவன் சொல்றாங்கிறக்கா நீ வந்து இது அதுக்காக நீ வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. அதை பொறுத்துட்டு சரி போறான் தெரியாதவன் பேசிட்டு போறாங்கிறது அதுக்கு பேர் தான் அறிவு. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. நேற்று ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு, போன வருஷம் ஒண்ணு, ஆறு மாசத்துக்கு ஒண்ணு, அது வந்து தொடர்ந்து தெர் இஸ் அ கன்சிஸ்டன்சி இருக்கும். அது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணூடாது உயிர்வவள். அரசாங்கம்னா என்ன தெரியுமா, ஜூரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா, யாரு எவன் பார்க்காம உயிர்வவள். தேவைப்பட்டுச்சுன்னா எவனாவது ஒருத்தன் கொலையின் கொலையாரை வேந்து ஒருத்தல் களை கட்டினது பார் திருவள்ளுவர். களை எடுத்து எறிகிற மாதிரி எறியணும். ஒரு வயல்ல ஒரு நெற்பயிரை வேலியை பயிரை மேய்வதை போல பெய்தால் வேலிகளை நீ வந்து களை எடுக்கணும். அவனை தண்டிக்க உனக்கு தெரியணும். அதுக்கு பேர் தான் அரசாங்கம். முறை எனப்படுவது கண்ணூடாவது. அதுல இவன் அவன் பார்க்க கூடாது, சொந்தக்காரன் சொத்துக்காரன் பார்க்க கூடாது, ஜாதிக்காரன் பார்க்க கூடாது, கட்சிக்காரன் பார்க்க கூடாது. முறை எனப்படுவது கண்ணூடாவது உயிர்வவள், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஒருத்தன் இகழ்ந்தானா கூட அதுக்கு பேர் தான் பொறுமை. பொறுமைங்கிறது என்ன, பொறுமைன்னா என்ன, பொறுமைனா சும்மா பொறுமை மாதிரி நடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைதேகர் பற்றி ரொம்ப அருமையா ஒளிபெயர்த்துப்பாங்க. பாருங்க, கைடன்ஸ் இஸ் டு ஹெல்ப் தோஸ் ஹூ ஆர் சஃபரிங், கேரிங் இஸ் நாட் டு பார்ட் ஃப்ரம் தோஸ் யுனைடட், கர்டசி இஸ் நோயிங் நார்ம்ஸ் அண்ட் பிஹேவிங் வெல், கைண்ட்னஸ் இஸ் நாட் ரூயினிங் ரிலேட்டிவ்ஸ், விஸ்டம் இஸ் டாலரேட்டிங் தி வேர்ட்ஸ் ஆஃப் இக்னோரண்ட், கின்ஷிப் இஸ் நாட் ஃபர்கெட்டிங் வாட் ஒன் சன், ஸ்டெட்ஃபாஸ்ட் இஸ் டு பி கான்ஃபிடென்சியல் நாட் லெட்டிங் அதர்ஸ் நோ, ஜஸ்டிஸ் இஸ் டு சீஸ் தி லைஃப் ஆஃப் தி ராங் நோ மேட்டர் ஹூ தே ஆர். சொன்ன பாத்தீங்களா, இது இடுப்பு இல்லை, இந்த தேசத்தின் இருப்பு அப்படின்னு சொல்லி நமது பண்பாட்டின் இருப்பு. இதை வந்து நான் வந்து தி ஸ்கேன் ஆஃப் தி நேஷன் கல்ச்சர் பண்றவங்க ஒரு வியாதின்னு சொன்னா என்ன பண்ணி பாக்குறோம், இப்ப நீங்க பாக்டீரியா இருக்குன்னு பாக்டீரியா இருந்தா கல்ச்சர் பண்ணி பாக்குறோம். இது கல்ச்சர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப சில நேரங்களில் எக்ஸ்ரே பண்ணி பாக்குறோம், இந்த கல்ச்சர் தான் எக்ஸ்ரே பண்ணி பார்த்துருக்கோம். உலகத்துக்கெல்லாம் நம்ம பண்பாடு சொல்லி பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அவன் யாரு செஞ்சிருந்தானா, அவன் யாருன்னு பார்க்காம அவனை அப்படியே தூக்கிட்டு போய் லாடம் கட்டுற மாதிரி. அதை நான் சொல்றேன், நான் இந்த பகுதிக்கெல்லாம் நான் போயிருக்கேன், அதை பற்றி பேசுவோம். அந்த வரும்போது நான் சொல்றேன், இந்த பகுதிக்கே நான் போயிருக்கேன், அவர்களை நான் டீல் பண்ணியிருக்கேன். கேர் பண்ணாத வேண்டி பொறுமையா இருக்கதாண்ட பொறுமை. இதுக்குனால தான் நான் இதெல்லாம் படிச்சு நான் சொல்றேன். எனக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன், பண்புனா என்னடா, பண்புனா என்னடா,
பண்பு என்பது தெளிவு. எனக்கு தெரிஞ்சது பண்பு என்பது கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி இல்லாம பண்பு ஒரு மண்ணு கிடையாது. பண்புங்கிறதெல்லாம் வந்து நீ சொல்ற தத்துவம் கிடையாது. இந்த பின்னணியில வந்து இதான் இந்த பாடல்கள் சொல்றத சுரங்கத்திலிருந்து அரங்கத்திலிருந்து சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வந்து மரம்படு சிறுத்தி போல அணங்காயினல் தான் பிறந்த ஊர்க்கு. அந்த காலத்துல ஆசைப்படுறா, ஏன்னா பெரிய ராஜா வந்தா என்ன பண்ண முடியும், நீங்க ஒரு மலை கிராமத்துல இருக்கீங்க, நீங்க மட்டும் நீங்க வந்து வெளித்தொடர்பு இல்லாம வாழ்ந்த வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க, உங்க தத்துவத்தை நீங்க வாழ்றீங்க, உங்க சித்தாந்தத்தை நீங்க வாழ்றீங்க, திடீர்னு பெரிய வேந்தர் எல்லாம் வந்துட்டாங்க, அவன் சுத்தி கேள்விப்படுறான், அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்குன்னு கேள்விப்படுறான், அவன்கிட்ட படை இருக்கு, படையை வந்து உங்க ஊரை சுத்தி வளைக்கிறான், பாரியை வந்து வேந்தர்கள் வந்ததுக்கு பின்னால அப்ப மகற்பார் காஞ்சி வருது, முதிவேல் கொண்டு முதல்வியர் துடையா கடிய கூறும் வேந்தே. அவன் சொன்ன அங்க வந்து நின்றுட்டு அந்த கிங் வைப்ஸ் இஸ் ஸ்வட் ஃப்ரம் இஸ் ஃபோர்ஹெட் வித் தி டிப் ஆஃப் இஸ் ஸ்பியர் அண்ட் ஸ்பீக்ஸ் ஹார்ஸ்லி. நெத்தியில வர வேர்வைய அப்படி வேலை வச்சு தொடச்சு விடுறான், பயங்கர முரட்டத்தனமா பேசுறான், டே பொண்ணு அனுப்புறான் அப்படிங்கிறான், இல்லைன்னா வந்து குத்திருவிட்டாங்கிறான். இவங்க அப்ப இங்க உட்காந்துட்டு அவனோட சண்டை போட்ட அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, ஆனா இவன் பயங்கர ரோஷம், எப்படி எங்க இருந்து கேட்டது நான் கொடுக்க முடியும், நாங்க வந்து எங்க இருந்து முறப்பண்ண பயன் தான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், பெரிய ராஜாவா இருந்தா என்னடா, ஹர் ஃபாதர் ஜஸ்ட் அட்டர்ஸ் பிக் வேர்ட்ஸ் வித்வுட் பீங் ஹம்பிள். இவனு திருப்பி அடிக்கிறான், பெரிய ராஜாவா இருந்தா போடா அப்படிங்கிறான். திஸ் இஸ் தர் பாலிசி, இவங்க ரெண்டு பேருக்கும் பாலிசி, அவனுக்கு போய் வம்பு பண்ணி வன்முறையில இறங்குறது அவன் பாலிசி, நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் முரண்டு பிடிச்சி சண்டை போடுறது இவன் பாலிசி. இந்த ரெண்டு பாலிசிக்கு நடுவில் இவன் மாட்டிக்கிட்டான். இஃது இவர் படிவம் ஆயின் வையற்று அரிமதர் மலைக்கன் அம்மா அறிவை. அவ்வளவு அழகானவன் வென் அனலைசிங், இந்த கவிஞர் வந்து இந்த கவிதையை அனலைஸ் பண்ணி பாக்குறார், வென் அனலைசிங் இட் அப்பியர்ஸ் திஸ் டார்க். இவ பார்க்க கருப்பானவன், கருப்பு தாண்ட அழகு, டார்க் பிரட்டி அழகானவன், யங் உமன் இளமையானவள், வித் ஷார்ப் டீத் கூர்மையான பொருட்களை உடையவள், அவ்வளவு அழகானவன், லவ்லி ஐஸ் அழகான கண்ணு, ரெட் லைன்ஸ் செவ்வரி படர்ந்த கண்கள். ஆனால் சி ஹஸ் பிகம் அ டேஞ்சர் டு திஸ் டவுன், அவங்க ஊருக்கு அவளே ஒரு அபாயம் ஆயிட்டான். வேர் சி வாஸ் பார்ன், பிறந்த ஊருக்கே அவ வந்து ஒரு யமன் ஆயிட்டான். எப்படின்னு கேட்டால், லைக் அ ஸ்மால் ஃபயர் லிட் பை கிண்ட்லிங் தட் பர்ன்ஸ் டவுன் தி லாக் ஆன் விச் தி ஃபயர் இஸ் ஸ்டார்டட். இங்க இந்த சிக்கிமுக்கி கல்லு மாதிரி நான் பார்த்துருக்கேன், இந்த பழங்குடி மக்கள்லாம் அந்த தீ மூட்டுறது எப்படி மூட்டுவாங்கன்னு இப்படி வச்சுட்டு இப்படியே வச்சு தேய்ச்சிட்டே ரெண்டு ஒரு அதுக்கு வந்து உரசு கட்டைன்னு இருக்கு, ரெண்டுமே மரக்கட்டை தான், இந்த கட்டையை வச்சு இந்த கட்டையை உரசுவாங்க, அப்படியே உரசிட்டு இருக்கும்போது அப்படியே தீ பொறி வரும், அப்படியே தீ பிடிச்சிடும். அப்ப அதுக்கு பயன்படுத்தின அந்த சின்ன இது பாத்தீங்களா, அந்த குச்சி எரிஞ்சிடும், அந்த பலகை எரிஞ்சிடும். இவங்க ரெண்டு பேரும் பாலிசி போட்டு இவன் கொள்கை அவன் கொள்கையில பார்த்ததுல நடுவுல வந்து அந்த தீயினால, இவ வந்து ஒரு தீ, இவள் காரணமா எந்த தீயினால அந்த மரம் அழிஞ்சு போறது மாதிரி இந்த ஊர் அழிய போகுதுரா அப்படின்னு சொல்றது. இது பாருங்க, இவங்க ரெண்டு பேருடைய பாலிசியில வந்து இதுதான் வாழ்க்கை, இது சங்க இலக்கியம் சொல்லுகிறது, இதுதான் உண்மை. அடுத்து இதே மாதிரிதான், வேட்ட வேந்தனும் வெஞ்சினத்தனே வந்திருக்க ராஜா பயங்கர கோபமா இருக்கான், கடவனை கழிப்பு இவள் தந்தையும் செய்யான், சரி இவன் பெரிய ராஜா வந்திருக்கானே, சரி கழிச்சு விட்டுருவோம், என்னடா பண்றது, பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிடலாம், செட்டில் ஆயிரம் நம்மளும் அப்படின்னு இவனு நினைக்க மாட்டான். இவன் ரோசமா இருக்கான், கடவனை கழிப்பு இவள் தந்தையும் செய்வான், ஒளிர் முகத்து ஏந்திய வீங்கு துடி மறுப்பின் களிரும் கடிமரம் சேரா, சேர்ந்த ஒளிர்வேல் மரவரும் வாய் மூழ்த்தனரே இவரும் அறியா பள்ளியம் கரங்க. பெரிய சண்டை மூல போகுது, பயங்கரமா சண்டை கண்ட சவுண்டை கொடுத்துட்டாங்க, அன்னோ பெரும் பேதுற்றின் கருமுயிர் அரணிலன மன்றன் தானே விரண்மலை வேங்கை விற்பின் விரிந்த கோங்கின் முகைவனப்பு ஏந்திய முற்றா இளமுலை தகை வளர்த்து எடுத்த நகையோடு பகை வளர்த்து இருந்த இப்பண்பில் தாயே. தகை தகுதியோடு அழகிய சிரிப்போடு இந்த பொண்ணை வளர்த்து 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 பார்த்து பார்த்து வளர்த்துருக்கா, இந்த பார்த்து பார்த்து வளர்த்தது இந்த பகையை வளர்க்கறதுதானா, நீ வீட்டுல வச்சு வளர்த்தது பொண்ணு வளர்த்தியா, நீ அவ்வளவு அழகா வளர்த்து, அவ்வளவு தகுதியோட வளர்த்து, அவ்வளவு திறமையோட வளர்த்து, பார்த்து பார்த்து வளர்த்து, இவ்வளவு சிரிப்போட வளர்த்தது வந்து நீ வளர்த்தது பகையா, இப்ப இவனாலதான இந்த பகை வந்துச்சு, இவள் இந்த ஊர் அழிய போகுது, பகை வளர்த்து இருந்த இப்பண்புகள் தாயை, இவ்வளவு அன்பா வளர்த்த தாயை கூட இந்த நோக்கத்தில் பார்க்கும் போது பண்பில் தாயை அப்படிங்கறது வந்து அவ்வளவு வந்து பண்பு இல்லைன்னு திட்டல. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ தெரிஞ்சுதான் அப்படி செஞ்சிருப்பாளா, அப்ப அதான் சொல்றேன், இந்த பெண்ணை இவளுக்கு ஆயிட்டாள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை சங்க இலக்கியம் கவிதையில் வரவு வைக்கிறது. ஆக இப்பதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்ம வந்து இந்தியா துணைக்கண்டத்தில் திருமணம் என்ற முறை, ஆண் பெண்ணிற்கான உறவு முறைகள், எட்டு வகை திருமணங்கள், அதில் நாம் பேசிய அகத்தினை மரபு மட்டுதான் அது யாழோர் முறை என்ற கந்தர்வ மனத்தோடு ஒப்பிடப்பட்டது, இந்த கைக்கிளை பெருந்தினை என்றால் வேற வகையா பிராக்கெட் பண்ணப்பட்டது, அப்ப வேற வகையான திருமண முறைகளை வந்து இதிகாசங்கள் அறிமுகப்படுத்தி நியாயப்படுத்துகின்றன. இது இந்த பின்னணியெல்லாம் நம்ம பேசி தேடி தேடி பார்த்து இதுதான் கிடைத்தது சங்க இலக்கியத்தில்.
இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்காலத்துக்கு நம்ம வர்றோம். இந்தியாவில் குற்றங்கள், நான் வந்து மூணு நாளைக்கு முன்னால் தான் இந்த முந்தா நாள் தான் இந்த டீட்டெயில் நான் வாங்கினேன். இந்த இந்த புள்ளி விவரம் வெளியிடப்பட்டே ஒரு வாரம் கூட ஆகலை. 2019 போன வருஷம், இப்போ 2020 நடந்துட்டு இருக்கு. 2019 இந்தியாவில் நடந்த குற்றங்கள் மொத்த குற்றப்பதிவுகள் 51,56,172. இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின்படி 32,25,75,701 ஐபிசி, ஐபிசியில் வர கிரைம்ஸ். சிறப்பு சட்டங்கள் மற்றும் மாநில சட்டங்கள், அதாவது சிறப்பு சட்டம்னா ஸ்பெஷல் ஆக்ட், அப்புறம் லோக்கல் ஆக்ட்ஸ், இந்த இந்த ரீஜனல் ஆக்ட்ஸ் இல்லை லோக்கல் ஆக்ட்ஸ், இதில் வர குற்றங்கள் வந்து 19,30,471. இந்த சிறப்பு சட்டங்கள் எல்லாம் சரி. கொலை வழக்குகள் வந்து 28,918. ஆள் கடத்தல் 1,05,037. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,05,861. இது வந்து 2018 விட முந்தைய ஆண்டை விட 7.3% அதிகம். கணவன் மற்றும் உறவினரால் துன்புறுத்தப்பட்டது, இந்த இந்த பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள்லேயே கணவன் மற்றும் உறவினரால் துன்புறுத்தப்பட்டது 30.9% விழுக்காடு. பாருங்க, பெண்களுடைய பிரச்சனைகளை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல அவங்களுடைய பிரச்சனை எவ்வளவு அதிகம் தெரியுமா? அதுக்காக எத்தனை பேர் போராடிட்டாங்க தெரியுமா? இப்ப கொரோனா வெளியும் போக முடியாது, முதலையாவது வெளியில அவனாவது வெளியில போயிட்டு இருந்தாங்க, அல்லது எதை எதை யோசிச்சு யாரையும் பேச முடியாது, வீட்டிலேயே இருந்து வேற. அது இந்த குற்றங்கள்லாம் அதிகரிச்சிருக்கிறாங்க இந்த கொரோனா பீரியட்ல. மானபங்கம் செய்யும் நோக்குடன் பாலியல் தாக்குதல், இந்த இந்த இத்தனை வழக்குகள்ல வந்து இதுல வந்து 21.8% வந்து இந்த 400,000 கேஸ்ல வந்து 21.8% மானபங்கம் செய்யும் நோக்குடன் பாலியல் தாக்குதல், பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல், எங்கேயாவது போய் கன்ஃபைன் பண்றது, கிட்னாப் பண்ணு இது பண்ணுது 17.9%. அப்டக்ஷன், வல்லுறவு ரேப் என்று சொல்லப்படுகிற வல்லுறவு வன்புணர்ச்சி 7.9%. குற்ற விகிதமும் மக்கள் தொகையும் 2018 58.8%, 62.4% இது ஆயிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 1,48,185, முந்தைய ஆண்டை விட 4.5% அதிகம். குழந்தை கடத்தல் அடைத்து வைத்தல் 46.6%. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை வன்புணர்வு 35.3%. இதுதான் நிலைமை, இதுதான் வந்து கள நிலவரம். இப்ப 2012 உங்களுக்கு ஒரு நினைவு இருக்கும், அந்த இப்ப வந்து சட்டப்படி வந்து பொதுவா வந்து இந்த வன்புணர்ச்சிக்கு ஆளான அவர்கள் வந்து பேர் சொல்லி அல்லது அவங்களோட படத்தை எல்லாம் போட்டு அடையாளம் படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சட்டம், நீதிமன்றங்களின் உத்தரவு. அதனால வந்து ஒரு குறியீட்டு பெயரை வந்து அந்த பொண்ணை வந்து அவங்களுடைய உண்மையை பேர் சொல்லாம பயமற்றவள் நிர்பயா அப்படிங்கிற ஒரு குறியீட்டு பெயரை வந்து ஊடகங்களும் எல்லாருமே ஒப்புக்கொண்டு நிர்பயா என்ற ஒரு பெயரில் அவள் அறியப்பட்டார். 2012 டிசம்பர் மாதம் ஒரு இரவு 9:30 தன்னுடைய நண்பர் ஆண் நண்பரோடு போய்கிட்டு இருந்தவளை வந்து 5-6 பேர் சேர்ந்து வன்முறை பண்ணுவாங்க. அது மார்ச் இப்போ இந்த இவ்வளவு நடந்து 7-8 வருஷத்துக்கு பின்னால் வந்து இந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியாமல் சிங்கப்பூர் கொண்டு போகிறாங்க. சிங்கப்பூரில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல, இறந்து போயிடுது இந்த பொண்ணு. திருப்பி வந்து கேஸ் நடந்து என்னென்னமோ போய் இதெல்லாம் பண்ணி அப்பீல் பண்ணி அங்கே போய் இங்கே போய் எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து இந்த மார்ச் 20, இப்போதான் கொரோனா ஆரம்பிச்சுக்கிட்டா, மார்ச் 20, 2020 அதிகாலை குற்றவாளிகள் 4 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இவரை பற்றி பிபிசி இந்தியாவின் மகள் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படம் தயாரித்தது. லெஸ்லின் உட்வின் என்பவர் இந்த படத்தை எடுத்தார். அவர் குற்றவாளி ஒருவிடம் எடுத்த பேட்டி மூலம் குற்றவாளியின் எண்ணமும் இதில் பதியப்பட்டது. அவன் என்ன நினைச்சு பண்ணான்னு, நிர்பயா நிதி உதவி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமும் ஒரு ஃபைனான்ஸ் ஸ்கீம் வந்து மத்திய அரசின் சார்பாக மாநில அரசுகளுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பின்னணியில் தான் இப்ப அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸ் என்ற இடத்தில் நடந்த ஒரு கூட்டு வன்புணர்வு குடை, இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்து நாம் பார்த்து இதை கோபப்பட்டோம், இந்தியா முழுவதும் இதை பற்றிய ஒரு பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதை பற்றி தௌலின் சிங் அப்படி வந்து என்கிற ஒரு அவர்களையே நான் அறிவேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து 9/10/2020 வந்து முத நாள் தான் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரை ஆங்கில கட்டுரையை நான் தமிழில் இந்த கீழே இருக்க அந்த இதை நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹத்ரஸ் கேஸ் இஸ் தி மிரர் இன் விச் வி சி தி ஃப்ளாஸ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி அண்ட் தி சைட் இஸ் ஃப்ரைட்டனிங் அப்படிங்கிற தலைப்பில் அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஹத்ரஸ் சம்பவம் ஒரு கண்ணாடி போன்றது, நமது சமுதாயத்தில் நமது மக்களாட்சியில் உள்ள தவறுகளை பிரச்சனைகளை அது நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அந்த கண்ணாடி காட்டும் பிம்பம் அச்சுறுத்துகிறது.
இந்த நிலைமை கட்டாயம் மாற வேண்டும் என்பதற்கான கடுமையான நினைவுறுத்தல் தான் இந்த சம்பவம். நீங்கள் இந்தியாவில் வசிக்கிறீர்கள் என்றால் போகிற போக்கில் அலட்சியமாக நடக்கிற வன்கொடுமையை இயல்பாக எடுத்துக்கொண்டு நகர்ந்து செல்ல வேண்டும். நமது பலவீனமான வலுவற்ற நவீனத்துவத்தின் நம்மளா மாடர்ன் பேசிக்கிறோம், கையில போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, எல்லாம் பிளேன் இருக்கு, எல்லாம் போறோம். நவீனத்துவத்தின் மேல் தோட்டத்து கீழே நம்ம பேக்க பார்க்க மாடர்னா இருக்கோம், பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருக்கோம், இங்கிலீஷ் பேசுறோம். இந்த நவீனத்துவத்தின் மேல் தோட்டத்திற்கு கீழே இடைக்காலத்தின் மிடிவில் பீரியட் சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இடைக்காலத்துலதான் வந்து இது பண்ணோம்னா இடைக்காலத்தின் கோரமுகம் வெளிப்படுவதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். வாட் ஹேப்பன் இன் தி ஹத்ரஸ் வில்லேஜ் ஹஸ் டன் ஜஸ்ட் தட். சேவேஜ் ரேப்ஸ் ஆஃப் லிட்டில் கேர்ள்ஸ் அண்ட் யங் உமன் ஆர் சோ மச் தி நாம் எஸ்பெஷலி இன் ரூரல் இந்தியா தட் வி லேர்ன் டு லுக் தி அதர் வே மோஸ்ட் டைம்ஸ். தௌலின் சிங். இந்த கிராமங்கள் வந்து ஒரு திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி, அதிலும் ஜாதிய கொடுமைகள், ஒடுக்கப்பட்டோர்கள், நடிவுலைந்தவர்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது, அந்த பெண்களினுடைய வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது. அப்படிப்பட்ட கொடுமைகள் இந்த இந்த கத்ரஸ் சொல்ற பகுதியெல்லாம் நான் போயிருக்கேன். நான் உத்தரப்பிரதேசுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் நான் நேரடியாக போயிருக்கேன். 2007 தேர்தலை பற்றி நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி நடந்த விதத்தை பற்றி நீங்கள் படித்துக் கொண்டு பாருங்கள். அங்கு வந்து பல பகுதியில், சில பகுதியில், ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒரு ஜாதி ஒரு ஆதிக்கமாக இருக்கும். அந்த பகுதிகள் வந்து தேர்தல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களை வாக்குச்சாவடி பக்கமே போக விட மாட்டாங்க, அப்படி இருக்குங்கிறதே கூட தெரியாது. நீங்க நம்புவீங்களா, 2007 தேர்தலில் தான் பல இடங்களில், இந்த மேற்கு உத்தரப்பிரதேசம், ஈஸ்ட் உத்தரப்பிரதேசம், பல பகுதிகளில் இருந்து முதல் தடவையா ஒரு வாக்குச்சாவனுடைய உள்பகுதி எப்படி இருக்குன்னு முதல் தடவையா பார்த்து முதல் தடவையா ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடும், துன்ப அவன் வந்து போய் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான், இதுல இந்த சார்பாய் கட்டில போட்டு உட்காந்துருப்பான். இப்படிப்பட்ட துன்பம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் ஒரு 100,000 பேர், நெருக்கி 100,000 பேர் லிஸ்ட் எடுத்து போலீஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களுடைய டெலிபோன் நம்பர்லாம் வாங்கி ஒவ்வொரு 5 பேருக்கும் ஒரு போலீஸ்காரன் நேர்ந்து விட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இதே எதுவும் பண்ண முடியாது, இவங்களுக்கு கரெக்ட் அப்படியே டேக் பண்ணி விட்டு, இவன் 5 பேர் ஏதாவது பண்ணானா நீதான் பொறுப்புன்னு அவங்கள வந்து ஒரு டேக் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லாம் போட்டு எக்ஸல் ஷீட்ல போட்டு இவங்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணி அந்த பக்கமே வராம இருந்து முதல் தடவையா வாக்குச்சாவடிக்கு போய் இந்த மக்கள் ஓட்டளித்தார்கள் பல இடங்களில். அப்படி பண்ணும் போதே அதை பத்தி NDTV எல்லாம் வந்தது. ஒரு கிராமத்தில் வந்து நான் ஒரு அப்சர்வர் அனுப்பிச்சு, அவர் சொன்னாரு, சார் இந்த ஊர்ல இதுவரைக்கும் ஓட்டுச்சாவடி எப்படி இருந்தே தெரியாதுன்னு சொல்றாங்க சார். எப்படி தெரியும், எப்படி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த வாக்குச்சாவடி வந்து ஒரு ஆதிக்க ஜாதியுடைய அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு முரட்டு இருப்பான்ல, அவன் இருக்கிறதே அவன் தான் வன்முறை, அவன் மூலமா தான் வன்முறை நடக்குது, அவன் வீட்டுக்குள்ள வாக்குச்சாவடி வச்சுக்காங்க. இப்ப சட்டப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்குச்சாவடியை வந்து பொது இடத்துல வைக்கணும், முதல்ல வந்து கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வைக்கணும் அல்லது கவர்மெண்ட் ஆபீஸ்ல வைக்கணும், இல்லைன்னு சொன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல வைக்கலாம், புது இடமா இருக்கணும். அது எதுவுமே இல்லைன்னு சொன்னா டெம்பரரியா நீங்க வந்து ஒரு பந்தல் கூட போட்டு, பந்தல் கூட போட்டு டெம்பரரியா கூட வைக்கலாம், அது எதுவுமே கிடைக்காதனாக்கா ஒரு தனியார் இடத்தை பயன்படுத்தலாம், அதுவும் அவருக்கு அரசியல் தொடர்போ அவர் வந்து அதனை சுதந்திரமாக ஓட்டு போடுவதற்கு அது துன்பம், அது வந்து இடையூறு இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தில் இருக்கு. 1952 தொடங்கி 2007 வரைக்கும் அந்த ஊருடைய மோசமானவங்களே முக்கியமான வீட்டுல அந்த தேர்தல் நடந்துட்டு, அதை கண்டுபிடிச்சு வேற இடத்துல கொட்டகையை போடுங்கடான்னு போட்டு அதுக்கு பரிகாரம் தேடும் வகையில் அந்த மாவட்டத்தினுடைய, அது ஒரு கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் SP ஆகிய இருவரும் காலை 7 மணிக்கு சென்று அந்த கொடுக்க மட்ட மக்களை அழைத்து அவர்கள் தலைமையில் அழைத்து வந்து இந்த புதிதாக அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஓட்டளிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு கூட அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் காமிச்சாங்க. அதை இது மாதிரியான பல இடங்களில், ஒரு இடத்துலனா வந்து அவர் அவர் முக்கியமான ஒரு ஆள், அவர் வந்து தேர்தல் என்றார்னா வேற யாரும், அவர் யாரு சொல்றாங்களோ அவங்க தான் நிக்க முடியும், அதை மீறி அந்த ஏரியாவில யாருமே ஓட்டு கேட்டு போகக்கூடாது. ஓட்டு கேட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்திலே வெளியில ஓட்டிருப்பாங்க, நாங்க எல்லாம் வந்து இவருக்கு ஓட்டு போட தான் முடிவு பண்ணிருக்கோம், எவனும் ஓட்டு கேட்டு வரக்கூடாது. அப்ப அங்க போய் நம்ம பயங்கரமான அப்சர்வர் எல்லாம் போட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்து பயங்கர பண்ணதுல அவரே தோத்து போயிற அளவுக்கு முதல் தடவை அவருடைய வாழ்க்கையிலே ஓட்டு கேட்கறதுக்கு அப்பதான் போனார். ஓட்டு எண்ணும் போது கிட்டத்தட்ட சில நேரங்களில் அவர் பின்தங்கி இருந்தார், கடைசியில் 800 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார் அவர். இப்படிப்பட்ட பகுதிகளில், அங்கு வந்து பல இடங்களில் வந்து கோதுமை வயலில் கோதுமையோடு சேர்ந்து கொடுமையும் விளைகிற இடம், அப்படிப்பட்ட இடங்களை பார்த்திருக்கிறோம். இதை வந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை வந்து நாம் அனைவரும் நாம் உணர்கிறோம். இப்போ நான் சொன்னது மாதிரியே இந்த பொது புத்திக்குள் இன்னைக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம், இப்போ வந்து இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போறோம். அடுத்து நீங்க பாருங்க, இந்த மேத்யூ அர்னால்ட் அப்படிங்கிற ஒரு சொல்றாரு, இன்இக்வாலிட்டி. இவர் வந்து ஒரு
நமது சமத்துவமின்மை நமது மேட்டுக்குடிகளை வளப்படுத்துகிறது. நமது மேட்டுக்குடிகளை வளப்படுத்துகிறது. நமது நடுத்தர வர்க்கத்தை கீழ்மையாக்கிறது. நமது கீழ்த்தட்டு மக்களை மிருகத்தனமாக நடத்துகிறது அப்படிங்கிறார். இதை எந்த நாட்டுக்கு சொன்னாலும் பொருள். இவர் வந்து நம்ம நாடு சொல்ல, இது வந்து இதுக்கு மேலதான் யூனிவர்சல். நமது இது இந்த யூனிவர்சல் சொன்ன பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி எங்க இருந்தாலும் இதான் நடக்கும். அதனாலதான் நான் காமிச்ச மரம் எந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்றேன். இந்த மரம் ஆப்பிரிக்காவில இருந்தாலும் அதான், ஐரோப்பாவில இருந்தால் அதான், அமெரிக்காவில இருந்தாலும் அதான், அமெரிக்காவிலேயே இது மாதிரிதான். ஏ நீங்க பாருங்க, இன்னைக்கு பாத்து பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. எப்படி ஒரு 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 ஆள் வந்து ஒரு ஆளை அமிக்கே 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 அடிச்சு கொண்டு நம்ம பார்த்தோம்ல, டிவியில பார்த்தோம்ல, இதற்கு காரணமாயிருக்கு. இப்படி பண்ணும்போது பெண்களை இப்படி பண்ணும்போது ஆண்மையினுடைய உளவியல், நான் வந்து இதுக்கு பின்னால ஒரு ஒரு இதிகாச நிலையில் போய் பேசணும். இப்ப வந்து ஒரு சைக்காலஜி, இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாகும், என்னால வேற வழி இல்லை. இது 9வது உரை, இந்த உரை இப்படித்தான் பேசித்தான் தீர வேண்டிய நிலைமை இருக்கிறது. மேன்லினஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், ஆண்மையின் உளவியல் அப்படின்னு நாலஞ்சு ஆறு நாளா அதை படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இந்த இந்த தலைப்பு நான் பேசுன முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே முடிவு பண்ணிட்டேன். நான் படிச்சுட்டு இருக்கேன். நாத்தன் ஹெஃப்ளிக் அப்படின்னு ஒருத்தர் பிஹெச்டி யூனிவர்சிட்டி இன் லிங்கன் இன் தி யுனைடெட் கிங்டம், இதில் வந்து மேன்லினஸ் அண்ட் மென்டல் ஹெல்த்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் ஒரு ஆண் என்ற உணர்வு ஆண்களின் மனநோய் பற்றிய பதற்றத்தை எப்படி தீர்மானிக்கிறது அல்லது பாதிக்கிறது அப்படின்னு. இப்போ நான் ஒரு ஆம்பளையா இருக்கேன், ஆண் நான் ஒரு ஆண் அப்படிங்கிற உணர்வு வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்ங்கிற முறையில ஒரு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவருங்கிற முறையில அந்த மனநோய் பற்றிய பதற்றத்தை ஒரு ஆங்ஸைட்டியை அல்லது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறத இந்த விஷயத்த ஒருத்தன் ஆம்பளை இருக்கான்னு ஃபீல் பண்றது எப்படி பாதிக்குதுன்னு அவர் ஆராய்ச்சி. ஆண்களால் அதிகமாக உணரப்படும் உணர்ச்சிகள் அப்படின்னு நிறைய பேரை கள ஆய்வு பண்ணி ஆண்களால் வந்து மேக்சிமமா ஃபீல் பண்ற அதிகமாக ஃபீல் பண்ற எமோஷன்ஸ் என்னன்னா, ஒன்று வந்து கோபம், ரெண்டாவது அலட்சியம், மூன்றாவது வந்து பெருமை, ஆங்கர், கண்டெம்ட், ப்ரைடு. இந்த மூணுன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க இந்த ஸ்டடியில. பெண்களால் அதிகமாக உணரப்படும் உணர்ச்சிகள் துன்பம், மிகு வியப்பு. மிகு வியப்புனா ஆ அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல பாத்தீங்களா, ஏடபிள்யூஏ, ஆ, அதாவது மலைப்பு. அப்படியே வியப்புலயே வியப்புன்னு சர்ப்ரைஸ்னா ஆச்சரியம். அப்ப வந்து ஆ வயறுங்கிறது மிகு வியப்பு அல்லது மலைப்பு. எரிச்சல், தர்ம சங்கடம், அச்சம், குற்ற உணர்வு, மகிழ்ச்சி, காதல் அல்லது அன்பு, கவலை, அவமானம், வெட்கம். இந்த வெட்கத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சைனஸ், ஆச்சரியம், பரிவு, டிஸ்ட்ரெஸ், ஆ, டிஸ்கஸ்ட், எம்பராஸ்மெண்ட், ஃபியர், கில்ட், குற்ற உணர்வு, ஹாப்பினஸ், லவ், சர்ட்னஸ், ஷேம், சைனஸ், சர்ப்ரைஸ், சிம்பத்தி. எவ்வளவு உணர்ச்சிகள் வந்து பெண்களால் வந்து அதிகம் உணர முடியுது, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டடியில பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ரெண்டு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா உணர உணர்ச்சின்னு ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணாங்க. பொறாம, ரெண்டு பேருமே நல்லா பொறாமப்படுறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே உலகம் ஃபுல்லா பொறாமப்படுறாங்க. நல்லா ஆர்வமர்கள், ஆர்வமர்கள் சினிமா பார்க்கணும், ஆர்வம், புதுசா என்ன படம் வந்திருக்கு, அதுக்கு இதா இருக்கு, இது எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு, புதுசா செஃபோன் வந்திருக்கு, அதற்கு இந்த இது எப்படி இருக்கு, ஆப்பிள் எப்படி இருக்கு, ஆண்ட்ராய்ட், இதெல்லாம் வந்து ஆர்வம். ஜெலசி, இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கு. ஆம்பளைக்கு ஆங்கர், கண்டெம், ப்ரைடு இருக்கு. பெண்களுக்கு இதெல்லாம் இருக்கு இப்படின்னு இந்த ஸ்டடியில கண்டுபிடிக்கிறாங்க. பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணான்னா, மகிழ்ச்சி, வருத்தம் மற்றும் இன்னும் பல முக்கியமான வாழ்வியல் உணர்ச்சிகளை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உணர்கிறார்கள் என்பது தெளிவாக புலப்படுகிறது. மனநலம் என்று வரும்போது ஆண்கள் ஒரு விசித்திரமான நிலையில் இருக்கிறார்கள். ஒரு அதாவது ஒரு 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 ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் அவனுக்கு இருக்காங்க. தங்களது உணர்வை புரிந்து கொள்வதிலும் வெளிப்படுத்துவதிலும் ஆண்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறது. அது ஒரு வகையான ஒரு 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 டெலிகேட், ஒரு 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 வகையான ஒரு இங்கேயும் இல்லாமல் அங்கே இல்லாமல் ஒரு விசித்திர ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஒரு ஆண் துன்பம், தர்ம சங்கடம், பயம், குற்ற உணர்வு, அன்பு, வருத்தம், மகிழ்ச்சி, அவமானம், கருணை, பரிதாபம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினால் அது தனது அவனது ஆண் என்ற நிலைக்கு முரணானதோ என்ற கவலை தோன்றுகிறது. உடனே வந்து திடீர்னு வந்து பயங்கரமா லவ் வருது, அல்லது கில்ட் வருது திடீர்னு, அல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அல்லது தர்ம சங்கடமா இருக்கு, அல்லது ரொம்ப துன்பமா இருக்கு, அவமானமா ஃபீல் பண்றான், அல்லது ஒரு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றான்னா என்னடா அது, என்ன நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா, அவனே சைக்காலஜிக்கலா இது வந்து தன்னுடைய ஆண் அப்படிங்கிற பதவி இருக்குல்ல, ஆண்கிற நிலைக்கு முரணானதோன்னு நினைக்கிறான். அப்ப சாதாரண நம்ம பேசும்போது சொல்றான், என்னடா பொம்பளை மாதிரி அழுற, பொம்பளை மாதிரி வெக்கப்படுறான், நம்ம எல்லாம் ஆம்பளை மாப்பிள அப்படிமா, ஆம்பளை சிங்கம்டா அப்படிமா, மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா அப்படிமா, நான் மீசை எடுத்துக்கிறேன்டா இது செய்யாட்டா அப்படிமா. இப்ப இவனுக்கு வந்து இந்த ஆம்பளைங்கிறத வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒரு பதவி மாதிரி, ஒரு பெரிய சிலுவை மாதிரி தூக்கிட்டு இருக்கான்.
அவனுக்கு வந்து ஒரு ஒரு மீசைய ஒரு மெரிட் அவனுக்கு அவன் ஆம்பளைங்கிறது வந்து ஒரு பெரிய சுமையை அவன் தூக்கிட்டு இருக்கான். அப்ப அவனா வந்து இதுக்குள்ள வந்து இந்த இந்த ஸ்டடியில இதெல்லாம் ஸ்டடி பண்ணி சொல்றாங்க. ஆக இதனால என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது மனநிலை பிரச்சனை வருதுன்னு வைங்க, அபாய கட்டத்தில் இருக்கும் ஆண்மை அப்படின்னு சவுத் புளோரிடா பல்கலைக்கழகத்தினுடைய உளவியல் பேராசிரியர் ரெண்டு பேர் ஜோசப் வேண்டலா அண்ட் ஜெனிஃபர் போசல் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாயின் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் என்ன முடிவு போடுறாங்கன்னா, அபாய கட்டத்தில் இருக்கும் ஆண்மை ப்ரீகாரியஸ் மேன்ஹூடு அப்படின்னு ஒரு டேர்ம் அவங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. திஸ் பொசிட்ஸ் தி மஸ்குலினிட்டி இஸ் அ ஃப்ரஜைல் சோசியல் ஸ்டேட்டஸ் தட் இஸ் இன் தர் வேர்ட்ஸ் ஹார்ட் ஃபாட் அண்ட் ஈஸிலி லாஸ்ட். இந்த ஆண்மைங்கிற பதவியும் மகுடத்தையும் தக்க வைக்கிறதுக்கு இவன் படாத பாடுபடுறான், ஆனா ஈஸியா இழந்துடுறான். எவ்வளவு நாள் தான் நீங்க ரொம்ப பயங்கர வீரமானவங்க, கடைசியில துன்பம்னா துன்பமா தான் இருக்கும், அழகு வந்தா அழகதான் வர செய்யும், டிப்ரெஸ்ஸா இருந்தா டிப்ரெஸ்ஸா இருக்கதான் செய்யும், குற்ற உணர்வு தான் குற்ற உணர்வு, அதை மறைச்சு 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 ஹார்ட் ஃபாட் அண்ட் ஈஸிலி லாஸ்ட். மென் மஸ்ட் ஆல்வேஸ் பி வேரி ஆஃப் கம்மிங் அக்ராஸ் அஸ் அன்மேன்லி அண்ட் டு தி எக்ஸ்டென்ட் தட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஹாஸ் பீன் சேலஞ்ச் மென் வில் டென்ட் டு ஆக்ட் அவுட் இன் மோர் ஸ்டீரியோடிபிகலி மஸ்குலின் வே. அந்த இது அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு, குற்ற உணர்வு திடீர்னு வந்துச்சு, ஏதோ ஒரு வகையான இந்த மாதிரியான உணர்வு, பெண் உணர்வு நினைக்கிறவங்க வந்துருச்சுன்னா, அதை இந்த ஸ்டடி என்ன சொல்லுது, ஸ்டடி சப்போர்டிங் திஸ் ஹவ் ஃபவுண்ட் தட் வென் மென் சென்ஸ் ஆஃப் மஸ்குலினிட்டி இஸ் சேலஞ்சு தே ஷோ ஹைட்டன்ட் டிசைர் டு டிஸ்பிளே பிசிக்கல் அக்ரஸன் அண்ட் வென் தே டூ இட் இஸ் மோர் ஃபோர்ஸ்ஃபுல். அப்பதான் அவன் வந்து ஒரு பெரிய வன்முறையில் இறங்குறான். இது அதாவது இது ஒரு மனவியாதி, இந்த வன்முறையில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்குறதுங்கிறது. இது வந்து ஹென்னத் ஹென்னத் மெக்கின்விட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில இருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மனநோய் பற்றிய புரிதலில் வந்து மென்மையான ஆண்கள், முரட்டு ஆண்கள், பெண்கள், இந்த மூணு கேட்டகரி. மென்மையா முரட்டு ஆண்கள்னா அவன் பயங்கரமான ஆம்பளை, அவர் வந்து முரட்டு ஆணவர். இன்னொன்று வந்து மென்மையான ஆணு, கொஞ்சம் சாஃப்ட் ஆம்பளை. இது சங்க இலக்கியத்துல அடிக்கடி இந்த இது மகளிருக்கு சாயல் இருக்கிறவன், மைந்துக்கு மைந்து அப்படிங்கிறவன், வணங்கும் சாயல் வணங்க ஆண்மைங்கிறவனா சங்க இலக்கியம் போர்ட்ரேட் பண்றது. சண்டை போடும்போது பயங்கர வீர போடுவான், ஆனா சாதாரணமா இருக்கும்போது அவன் சாதாரண மிருதுவான், அவனுக்கு கண்ணீர் வரும், அவன் வந்து பக்கத்துல இருக்க பார்த்து கஷ்டப்படுவான். அதான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, டெண்டர்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அது வந்து மிருதுவான அந்த மென்மைத்தன்மைங்கிறது வந்து அது வந்து ஆண்மையினுடைய குறைவு கிடையாது. இந்த முரட்டு ஆண்கள், மென்மையான ஆண்கள், இந்த பெண்கள் இடையே மாறுபாடுன்னு சொல்லிட்டு, இந்த முரட்டு ஆண்கள் இருக்க நோய் இருக்கான்ல, அவன் என்ன பண்ற, அப்படியே ஒரு மனவியாதி வந்தா கூட அவங்க அடிக்கடி மனவியாதி டாக்டர்கிட்ட வர்றது வந்து ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர், அதாவது சமூக விரோத ஆளுமை மனப்பிறழ்வு. அது வந்து ஒரு நோய், அவன் ஒரு சமூக விரோதியா இருப்பான், ஆனா மதுவுக்கு அடிமையாகுது, ஆல்கஹாலிசம், போதைப் பொருளுக்கு அடிமையாகுது, ட்ரக் அடிக்ஷன், இதெல்லாம் முரட்டு ஆண்மை நோய்கள். அப்படி போறாந்தா கூட பெருமையா போறானா, டாக்டர்கிட்ட போறா கூட பயங்கர தண்ணி குடி போதையை விட முடியல சார், போதைப் பொருள் அடிமையாயிட்டேன், யாரை பார்த்தாலும் வெட்டலான்னு தோணுது, தூக்கிடலான்னு தோணுது, இந்த மாதிரி சொல்றது இந்த சமூக விரோதத்தை வந்து ஒரு முரட்டு ஆண்மை வியாதி. இதே இது வந்து மனச்சோர்வு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, எதே நேரத்தில் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றது. பெருந்தீனி, நிறைய பேர் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த மனப்பிரச்சனைக்கு போகும்போது இந்த ஒளிமை அந்த நிறைய சாப்பிடுவாங்க, உட்காந்து தின்னுட்டே இருப்பாங்க டிப்ரெஷன்ல. முறுக்கு தீனி, உணவு செல்லாமை, இந்த வெரைட்டி ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ், இதெல்லாம் பெண்மை நோயின்னு கேட்டகரி பண்ணிக்காங்க. பெண்கள் எல்லாம் வரும்போது நம்ம மனச்சோர்வு, நிறைய தின்னுட்டே இருக்கேன், உடம்பு வெயிட் போட்டேன், சாப்பிடவே முடியல, இப்படிலாம் வருது. இந்த முரட்டு ஆண்கள் வந்து இந்த மதுவுக்கு அடிமை, ஆன்டி சோசியல் பிஹேவியர். பெண்மை சார்ந்த மனநோய் தனக்கு உள்ளதாக நினைக்கும் ஆண்கள், ஒருவேளை இந்த மாதிரி மனச்சோர்வு வந்துருச்சு வைங்க, அவனுக்கு சாப்பிட்ற டிசார்டர் வந்துருச்சு வைங்க, அதை வெளியே சொல்ல தயங்குவதுடன் மருத்துவர் உதவியையும் நாடுவதில்லை. மருத்துவர்கிட்ட கூட சொல்றதில்லை, வீட்லையும் சொல்றதில்லை, அப்பா அம்மாட்டையும் சொல்றதில்லை. ஏனென்றால் அது அவனது மீசை கர்வத்தை பாதித்து விடும். இந்த மீசை கர்வங்கிறது என்னுடைய வேர்டு, ஏன்னா அவருடைய மீசை வந்து அஃபெக்ட் ஆகி, ஆண்மை என்பது கொஞ்சம் உடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. நீங்க ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ரஜைல் டேக் ஓட்ட சொல்லலாம், ஏதாவது உடஞ்சி போற பொருள் இருந்ததுன்னா நம்ம போய் செக்இன் பண்ணும்போது ஃப்ரஜைல் டேக் ஓட்டுன்னு சொல்ல மாட்டீங்களா. மேன்லினஸ் வந்து இப்போ ஃப்ரஜைலா இருக்கு. ஒருவன் மிகவும் அபாயமான ஆபத்தான முறையில் செயல்படுகிறானோ, அல்லது எப்போதெல்லாம் வரும் கண்ணீரை மறைக்கிறானோ, வென் இஸ் ஹோல்டிங் டியர்ஸ், கண்ணீர் வருது, அப்ப வந்து அதை மறைக்கிறானோ, அப்போதெல்லாம் அநேகமாக அவன் சுத்த ஆம்பளையாக இருக்க முயற்சி செய்கிறான் என்பதே பொருள். எப்ப ஒருத்தன் டேஞ்சரஸ் பிஹேவியர் இருக்கானோ, ரிஸ்கி பிஹேவியர் எடுக்கிறானோ, எப்ப போய் அப்படின்னா வந்து அதை எங்க போய் இந்த செல்ஃபி எடுக்கிற வந்து ஓரத்துல போயிட்டு அப்படி உழுகிற மாதிரி செல்ஃபி எடுத்தான்,
யானை கிட்ட போய் செல்ஃபி, துதி கிட்ட போய் செல்ஃபி, அதெல்லாம் டேஞ்சரஸ் பிஹேவியர், ரிஸ்கி பிஹேவியர். அது நீர்வீழ்ச்சி கிட்ட போய் அப்படியே சாஞ்சிக்கிட்ட ஒரு போட்டோ எடுத்தான். அப்புறம் வந்து அப்புறம் அந்த கண்ணீர் வர்றதை காமிக்க மாட்டான். அழுக வந்து அப்படியே செல்ஃபிடா கூட அவர் விறப்ப யாராவது தெரிஞ்சவங்க இறந்தா கூட கதறி அழுக மாட்டான். அவர் கதறி அழுகிறதுங்கிறது வந்து ஒரு ஆண்மை தன்மை இல்லாமல் போயிருந்தேன். ஆனால் சுத்த அம்பளையா இருக்கு அவன் முயற்சி பண்றான். இது அவனுக்கும் அவனது மீசை பெருமைக்கும் வசதியாகப்படலாம், ஆனால் மனநோய் உலகின் மருத்துவ பார்வையில் இது விபரீதமான விளைவுகளை உண்டாக்கலாம். அவங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க, மஸ்குலினிட்டி இஸ் இன் எ பிட் ஃப்ரஜைல். When a man acts aggressively or in a risky way or when he hides those tears, it is quite possible he is trying to be a real man. Unfortunately, in the world of mental illness, this can be very, very serious consequences. இதான் இந்த ஸ்டடி சொல்லுது. இப்ப இது இருக்கட்டும். அடுத்து வந்து நீங்க பொதுவாக யோசிச்சு பாருங்க, இந்த நமது பண்பாட்டு மரபுல நமக்கு வந்து ஒரு பெண் அப்படிங்கும் போது சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையில ஒரு ஒரு அதாவது திருமாவுண்ணின்னு ஒரு பெண் கேரக்டர், ஒருமுளை இழந்த திருமாவுண்ணி, ஏதோ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு துன்பம் இழைக்கப்பட்டப்ப அவன் தன்னுடைய ஒரு மார்பகத்தில் எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு திருமாவுண்ணின்னு ஒரு கேரக்டர் வரும். அதுதான் கண்ணகிக்கு பிரிக்கர்சர், அதுக்கு முன்னோடின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் போன தடவை பேசும்போது பேசணும், பேகனை பத்தி பேசும்போது சொன்னோம், வசையும் நிற்கும் இசையும் நிற்கும் பேசும்போது பேசணும். அந்த பேகனுடைய மனைவி பேரு கண்ணகி தான். அவளை வந்து இவன் விட்டுட்டு போய் வேற இடத்துக்கு போக்குவரத்து இருக்கிறான்னு தெரிஞ்சவன புலவர்கள்லாம் போய் அவனை பயங்கரமா திட்டி, அவனை வந்து நீ எதுக்காவது பரிசு கொடுத்தா வண்டியில ஏறி வீட்டுக்கு போடா அப்படின்னு சொன்னாங்க. அவனை வந்து கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. ஒரு ஒரு அரசன், ஒரு வள்ளல், அவனால காசு வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சார்ன்னு சொல்லாம அவருக்கு வந்து சொல்றதுக்கு புத்தி சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி பண்றான். இங்க ஒருத்தன் வந்து பழகிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்கன்னா அவனை ஊர்க்கரையெல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து இதுனா. அதுக்காக வந்து சங்க இலக்கிய காலத்துல எவனுமே எல்லாமே நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எதை நம்ம பதிவு பண்ணி எதை வந்து முன்னிறுத்துறோங்கிறத முக்கியம். அதுல எவனாவது எல்லாரும் பண்ணியிருப்பான். ஆக எதை முன்னிறுத்துகிறோம்? இப்படி நமக்கு முன்னால் வர கேரக்டர் தான் கேள்வி கேட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக நிற்கிறவங்க, கடைசியில் போய் கண்ணகி மாதிரியான கேள்வி கேட்கிற ஒரு கேரக்டர், மணிமேகலை மாதிரி வந்து சிறைச்சாலைகள்லாம் ஒழிக்கணும், அது பண்ணும் இது பண்ணும் அச்சய பாத்திரம் சொல்லி பொது வாழ்க்கையில் வர்ற பெண் கேரக்டர், இப்படி கரைக்கால் அம்மையார் மாதிரி எக்ஸ்பிரசிவ். சங்க இலக்கியத்தில் பெண்கள் தங்களது காதலை வெளிப்படுத்துவார்கள், பெண் கவிஞர்கள் வெளிப்படுத்துவார்கள். பின்னால பக்தி இலக்கியத்தில் கூட தமிழக பக்தி இலக்கிய மரபு வேறுமறியானது. அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து ஒன்று வரும், பிரபத்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு. அது வந்து விசிஷ்டாத்வைதத்துல பிரபத்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நாயக நாயகி பாவம்னு ஒன்று வரும். இந்த நாயக நாயகி பாவம்ங்கிறது வந்து சங்க தமிழ் இலக்கியத்தினுடைய பக்தி இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய கொடை. கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ இந்த மாதிரியான பாடல்கள் இதையெல்லாம் வந்து சங்க இலக்கிய மரபினுடைய ஆகச்சிறந்த தொடர்ச்சியாக பக்தி இலக்கியம் முன்வைக்கிற ஒரு நாயகி நாயகமும். இந்த எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர் சங்க இலக்கியம் வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர். திருக்குறள் இன்பத்துப்பால் ஒரு எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர். அதே மாதிரிதான் பக்தி இலக்கியம் ஒரு எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர். இதுதான் மரபு. ஆனால் இந்திய துணைக்கண்ட பெருவெளியில் என்னை வந்து ஒரு ஒரு கட்டுரையை நான் படித்தேன். நம்ம தமிழ் இதுக்கு வந்து புதுமைப்பித்தன் வரவுனால் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகும். ஒரு கட்டுரையை வந்து சும்மா நீங்க வேணா காமிக்கலாம். ஒரு கட்டுரை வந்து யோசிஸ்தா ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறது இன்டர்செக்ஷனல் இந்தியா இல்லை இது இல்லை வி ஓ சூப்பர் சூர்பனகா அண்ட் அதர் மித்தாலஜிக்கல் விமன் இன் அப்பாலஜி அப்படின்னு ஒரு கட்டுரையை படித்தேன். நீங்க இன்டர்நெட்ல போய் படிக்கலாம். அந்த கட்டுரையாளர் வி ஓ சூர்பனகா அண்ட் அதர் மித்தலாஜிக்கல் உமன் என் அப்பாலஜி. நம்ம வந்து இவங்க சூர்பனகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இவங்க இது வந்து 2018 எழுதப்பட்ட கட்டுரை. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வரலாறு முழுக்கமே வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. பைபிளுக்கு போனீங்கன்னா ஹீப்ரூ பைபிள்ல வந்து டெலிலான ஒரு கேரக்டர், அவங்கள வந்து பிலிஸ்டைன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், இந்த இஸ்ரேலைட் ஹீரோ இருக்காங்க சாம்சன்ங்கிற இஸ்ரேல் ஹீரோவை போய் மயக்கி, அவனை வந்து இந்த ஹனி ட்ராப் மாதிரி மயக்கி அவனை வந்து பலம் இழக்க செய்ய போய் அப்போ போய் அவனை வந்து ஈவென்ச்சுவல் டவுன்ஃபால் அவன் சரிகிறதுக்கு இவளை வந்து ஒரு ஹனி ட்ராப் மாதிரி ஒரு மயக்கிறதுக்கு மேனகாயை அனுப்பிச்சு மயக்க போறது மாதிரி அவன் வந்து ஹீப்ரூ இதில் வந்து அப்படி டெல்லியிலான ஒரு கேரக்டர். அதே மாதிரி இந்திய மரபுல வரும்போது எப்ப பார்த்தாலும் இந்த மேனகான்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உழவுறாங்க. இப்ப இந்த மேனகா கேரக்டர் எப்படி பிரச்சனையா வருதுன்னு கேட்டீங்கன்னா, விஸ்வாமித்திரர் வந்து கோபமான ஒரு முனிவர், பயங்கர ஒரு மூக்குலயே கோபம் வரும். இப்ப இந்திரருக்கு வந்து விஸ்வாமித்திரன் மேல இது வந்துருது, என்ன வந்துருது, பொறாம வந்துருது. என்ன பொறாம வருது, இவரு கொஞ்சம் மெதுவாப்பாங்க. அவர் வந்து ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றார். விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமா பவர் அதிகமாயிட்டு இருக்கு, பயங்கர புகழ் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால இந்திரன் என்ன பண்றாருன்னா, மேனகா வந்து அவங்க அங்க சபையில இருக்கக்கூடிய அவை புலவர் மாதிரி, நம்ம வந்து இது அரசவை புலவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அரசவை கவிஞர் அந்த மாதிரி, அல்லது
அரசாங்க வக்கீல் மாதிரி அவங்க வந்து தேவலோகத்தினுடைய இந்த மாதிரி அவங்க மேனகாவை பற்றி அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு விஸ்வாமித்திரர் போய் நீ மயக்குமா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மா வந்து மயக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வாயு இருக்கார்ல, அந்த வாயுங்கிற காற்று கடவுள் வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து காத்தடிச்சு தூக்கி விடுறாரு. அவர் திடீர்னு விஸ்வாமித்திரர் வந்து இது இது இவங்க எழுதியிருக்குது, நான் சொல்லி இதை நீங்கள் போய் பாருங்க, இன்டர்நெட் பாருங்க, இது பண்ணுங்க, இதை பற்றி நிறையா கட்டுறேன், நீங்கள் இன்டர்நெட்டில் படிச்சிங்கனாலே கூகுளில் படித்தா இது எல்லாமே நம்ம இதில் காவியங்களில் இதிலேயே எழுதியிருக்கிறது தான், யாரும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல, இது இருக்கிறது அப்படின்னு வாயு வந்து இப்படி இது பண்ணவனும் அவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தவனை பார்த்தோன்னு மயங்கிறார். அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து நேக்கடாக இருந்ததை மாத்திர விஸ்வாமித்ரா ஃபர்கட்ஸ் அவருடைய ரிஷித்தன்மையை மறந்துட்டு அவருடைய உறுதியை விழுந்துட்டு மேக்ஸ் லவ் டு தி ஹெவன்லி நீம் இந்த மேனகைக்கு இதாகிறார். இது மாதிரி கதை போகுது. அப்புறம் வந்து அவர் இதெல்லாம் வருது, ஃபெமே ஃபேட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஹூ பிரிங் டிஸ்ட்ரக்ஷன் டு மென் பை யூசிங் தர் செக்ஸுவல் பவர். அதே மாதிரி அப்சரஸு, அப்புறம் அதே மாதிரி இதில் வரும் கிரீக் மித்தாலஜியில் வந்து சைரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பறவை மாதிரி இருப்பாங்க, பாதி பறவை பாதி பொம்பளை. அவங்க போய் இந்த கடலில் வரவிகள்லாம் முக்கியமாக இந்த டெஸ்ட்ராயிங் மென், அவங்கள போய் மயக்கி இந்த இந்த மாதிரி வருது, இந்த பாதி பறவை பாதி பெண் மாதிரி போய் அவங்கள மயக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இப்படி வர்றதெல்லாம் பெண் கேரக்டர் பயன்படுத்தப்படுகிறது இதில். இப்போ நம்ம மித்தாலஜியில் வரும்போது பார்க்கணும்னா நம்ம கையில் கிடைக்கிற முதல் இதிகாசம் இந்த அம்மாவுடைய கட்டுரை. இந்த கட்டுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து சூர்பனையிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து எதுக்குன்னா புது சிந்தனையில் வந்து பொதுவாக வந்து இப்போ வந்து ஜெர்மனி வந்து தப்பு பண்ணிடுச்சு, இப்போ ஈஸ்ட் ஜெர்மனியை இதை உடச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பழங்குடி மக்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டதுன்னு ஒரு தலைமுறை இழந்து போதுன்னா அங்கே பிரதமர் தருது. அப்போ புது சிந்தனைக்குள்ள வந்து சில விஷயங்களை வந்து ஒரு காலப்போக்கில் இப்போ 21st century 22nd century வேற கிரகத்துக்குலாம் போக போகிறோம், சந்திரனில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறோம், செவ்வாய் கிரகத்தை நோண்டி பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம பயங்கரமாக முன்னேறிட்டு இருக்கோம். அப்படி போகும்போது காலத்தின் புற நவீன காலத்தில் வந்து எந்த விழுமியத்தை எந்த சோசியல் வேல்யூவை நீங்கள் முன்னால் வைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் நான் அடிக்கடி என்னுடைய கவிதைகள் எழுதியிருக்கேன், நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். நீங்கள் வந்து துரோணர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்கலாம், ஆனால் அவர் பேரில் வந்து நீங்கள் போய் ஒரு குருவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு விருது கொடுக்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நடுநிலையானவராக தோணலை, ஏற்கனவே வந்து அவர் விரல் கேட்ட தப்புன்னு. ஆனால் அது வந்து இந்த நவீன உலகத்துக்கு பொருந்தாது. அப்போ பைய கதையை கேட்குற பையன் கேட்குறான்ல, இப்போ நான் ஒரு சின்ன பையன் போய் இந்த கதையை சொன்னால் அது வந்து இன்ஜஸ்டிஸாக இருக்கு, அது எப்படி நியாயப்படுத்துறீங்கன்னு கேட்குறான். அவன் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ இருக்க பையன் கேள்வி கேட்காம விடுவானா? அவன் கேள்வி கேட்குறான், இது எப்படி நியாயமா இல்லையே, அவன் பாவம், அவன் கையை விட்டா எப்படி அவன் எப்படி ஜெயிப்பான், அவனை கையை வெட்டாமல் இருந்தானா அவன் அர்ஜுனனை ஜெயிச்சிருப்பானா, அவன் கேள்வி கேட்குறான்ல. இப்போ அனிதா செத்தப்போ அந்த கவிதை தானே வருது நமக்கு எல்லாருக்கும். ஆக இந்த சூர்பனகம் என்ன பண்ணாங்க, இந்திய தொன்மம் அப்படி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் தன்னுடைய காதலை பெண்கள் மிக ரொம்பவா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, பெண் கவிஞர்கள் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நச்சல்லையார் அவங்க இவங்க அவங்க எல்லாருடைய கவிதையிலேயே வந்து இந்த காதல் உணர்வுகள் வந்து பயங்கரமா வரும். இந்த பெண் கேரக்டர் அவ்வளவு அருமையா பேசுவாங்க, இஸ் அன் எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு இயற்கை தானே, ஆண் பெண்ணுங்கிற பாலியல்ங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தானே, அதுல ஆம்பளை என்ன பொம்பளை இல்லைன்ட்டு. ஆக இந்த பெருவில் நம்ம சங்க இலக்கியத்துக்காரனுக்கு புதுசா இருக்காது, ஆனால் இந்த விஷயம் வந்து வேற யாருக்கும் புதுசா இருக்கு. அப்ப சூர்பனகையின் மீது சுட்டப்பட்ட குற்றம் என்ன, அவ வந்து இவன் இந்த லக்ஷ்மணனோ அல்லது ராமன் யாரையோ ஒருத்தர் போய் ப்ரப்போஸ் பண்ணார், அதாவது அவங்க அவர் மேல இவங்க ஆசைப்பட்டு ஏதோ சொல்லியிருக்கிறதாகவும் அவர் வந்து அதனால வந்து கோவப்பட்டு இன்சல்ட் பண்ணி மூக்கு அறுத்து விட்டதாகும். இப்ப நீங்கன்னா பின்னாலெல்லாம் வரலாற்று காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பாண்டிய மன்னர்களுக்கு விநாயகர் மன்னர்களுக்கும் இந்த மைசூர் இருந்தவங்களுக்கு சண்டை, அதுக்கு பேரே வந்து மூக்கறுப்பு போர்னு பேரு. இவங்க வந்து மாறி மாறி மூக்கு அறுத்துருக்காங்க, மூக்கு அறுத்துட்டு அவன் எவன் மூக்கு அறுத்துட்டு வந்து நீங்க சாட்டில் போட்டு வந்து இத்தனை மூக்கு அறுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா இவ்வளவு மூக்குக்கு இவ்வளவுன்னு காசு கொடுத்தாங்க. அதை பற்றிலாம் நாயக்கர் இந்த பீரியடில் மதுரைக்கு மைசூருக்கு நடந்த மூக்கறுப்பு போகிற பற்றிலாம் எழுதியிருக்காரு. இப்போ இந்த மூக்கறுக்கிற ஐடியாவே எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க. அப்போ ஒரு இந்த ஒரு பொண்ணை போய் மூக்கறுத்துருக்கான்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பொது வெளியில் ஒரு சமூக விளிம்பியத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய மூக்கை அறுக்க முடியும் அப்படின்னா அதை பற்றி நிறைய பேர் கட்டுரை எழுதியிருக்காங்க. இன்னொரு கட்டுரை வேற படித்தேன், அவன் ராவணன் வந்து தன்னுடைய தங்கச்சி மூக்கு அறுக்கப்பட்டதுக்கு பழிவாங்கறதுக்கு தான் அவன் வந்தான் அப்படின்னு. இப்போ நீங்கள் நியாயம் தானே, மதுரை சைட்லாம் போய் யாராவது தங்கச்சியை போய் இது பண்ணினா அவங்க வெட்டிப்படலாம். அப்போ அங்கே வந்து இந்த பெண்ணினுடைய கேரக்டருக்கு வந்து அநீதி அளித்தா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது பல நீங்கள் நான் வந்து இந்தியா முழுவதும் பயணம் செய்து இந்த ராமாயண கதையை பற்றிலாம் நிறைய தகவல் தெரிஞ்சது. பௌலாரிச்சுமன் ஒரு புக்கில் இருக்காங்க மினி ராமாயண்ஸ்னு, இந்த ராமாயணத்துடைய கதைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு மாதிரி, மகாராஷ்டிராவில் பழங்குடிகளில் ஒரு மாதிரி, இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரி அப்போ அதே மாதிரி திரௌபதி கேரக்டர், திரௌபதி கேரக்டர் பாஞ்சாலி சபதத்தில் வந்து பாரதியார் சொல்றது நெட்டை மணங்கலனு நின்று புலம்பினார் பெட்டை புலம்பல்கள் பிறர்க்கு துணையாமோ அப்படின்னு சொல்றதை வந்து அந்த ரோட்ல நின்று வேடிக்கை பார்த்தவன மட்டும் சொல்லல, அவையில இருந்து வேடிக்கை பார்த்தவங்களே தான்.
அஞ்சு பேரு அஞ்சு கணவனால் காப்பாற்றப்படாத ஒரு பெண் கடைசியில் வந்து ரெண்டு கையை தூக்கி தானே அடைக்கலம் கேட்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த துயில் உரியப்பட்ட போது அப்ப வந்து இந்த பகடை கை விளையாட்ட விட முக்கியமா அதுல ஜெயிச்சுட்டங்கிறது கடைசியில் வந்து அவன் கை வைக்கிறான்ல அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் இந்த முறையான விளிம்பியங்களை எல்லாம் இப்போது கேள்விக்கு உரியாக்குறார்கள். பெண்கள் கேள்வி கேட்கிறார்கள், கட்டுரை எழுதுகிறார்கள். நீங்க இணையத்துல போய் பாருங்க. இதையெல்லாம் வந்து நம்ம பின்னோக்கி போய் வந்து ஏன்னா நமக்கு முன்னால் நடக்கிற ஏன் வந்து நம்ம வந்து ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னால நான் வந்து பிரான்ஸுக்கு நினைக்கிறேன் யூரோப்ல இருந்து நான் திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். பிளேன்ல உட்காந்துருக்கும் போது என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. அது இந்த டிக்கெட் இந்த மாதிரி கையில் வச்சிருந்தீங்க பக்கத்தில் இந்த சாப்பிட்றதுல டிக்கெட்டில் வச்சப்போ என் கண்ணு வந்து அந்த டிக்கெட்ல இருந்து பேரில் டக்குன்னு பேர் பட்டுருச்சு. எனக்கு இந்த பேர் ஆராய்ச்சி பண்ணியே பழக்கறதுனால அந்த பேரை பார்த்தவொடனே இந்த பொண்ணு வந்து ஈரான் தொடர்புடைய பெர்சியன் தொடர்புடைய பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இந்த பேரை ஆராய்ச்சி எங்கே போனாலும் விட முடியாது. நான் கொஞ்ச நேரம் வந்து என்னன்னு பேசி அந்த பொண்ணு பேசிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் வந்து உனக்கு ஈரான் தொடர்பு இருக்காமான்னு கேட்டேன். அந்த பொண்ணு ஈரான் தொடர்பு எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி பயங்கர ஆங்ஸைட்டி ஆகி பதட்டமாக கேட்க ஆரம்பிச்சு. இல்லை நம்ம ஒன்று தப்பா இன்னும் கேட்டமான்ட்டு இல்லை சாரியை போட்டுட்டு நான் கேட்டக்கூடாது அப்படின்னு இல்லை 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 நான் என்னை பார்த்தா ஈரான் மாதிரி தெரியுதா என் பேரை வச்சே ஈரான் கண்டுபிடிச்ச முடியுமான்னு கேட்டுச்சு. ஏமா இதில் பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டோன்னே இல்லை இந்தியாவுக்கு நான் ஒரு ஒரு இதுக்காக ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக போகிறேன் என்ஜிஓக்கு ஒரு 2 மாதம் இருக்க போகிறேன் என்னை யாரும் ஈரான் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டுச்சு. கண்டுபிடிச்சா என்னமா அப்படிங்கிற இல்லை அங்கெல்லாம் வந்து அப்படின்ட்டு அந்த பொண்ணு அவங்கள வழி அனுப்பும்போது அவங்க சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோகிராஃபர்லாம் போட்டுட்டாங்க, புலி மாதிரி படம் வரைஞ்சிருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் பொம்பளைங்களை பிராண்டது மாதிரி படம்லாம் வந்து இந்த பொண்ணு இது கோட்டா பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, லந்து பண்ணி அப்படிலாம் போட்டு இந்த ஊர்லாம் பயமுறுத்தி அமைச்சிருக்காங்க. என்னை ஈரான்னு சொன்னால் யாராவது எனக்கு துன்புறுத்திடுவாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. என்னம்மா இப்படி சொல்லிட்டு அப்படிலாம் நடக்காதம்மா எங்கள் ஊரில் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு இந்த பொண்ணு இவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஈரானான்னு கேட்டதுக்கு தப்பா போச்சே அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க அவ்வளோ பயமுறுத்தி அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் நீ போனீங்கன்னா அப்படி இப்படி நீ இன்னும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா உனக்கு பிச்சு பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன பண்ணேன் அடடா அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்க போய் டென்ஷன் பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணுகிட்ட என் கார்டை கொடுத்து என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து நான் இது வரைக்கும் யாரு நான் என்ன ஆயாருன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து மைய அரசில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கேம்மா, இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கேன், எனக்கு வந்து என்னன்னாலும் நான் என்னால் தலையிட முடியும், இந்த கார்டை வச்சுக்க, இதான் என்னுடைய நம்பரு, என்னோட மொபைல் நம்பர், இதெல்லாம் கொடுத்து என்னுடைய இமெயில் ஐடியை கொடுத்து அந்த பொண்ணு ரொம்ப நாள் என்கிட்ட கான்டாக்டில் இருந்தது. அங்கே இந்தியா விட்டு கிளம்பி போகிற வரைக்கும் தினம் எனக்கு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருந்துச்சு, ஒன்று பாதுகாப்பாக இருக்கேன் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது. ஏன்னா ஒரு வெளியிலேருந்து வர்றவங்க வந்து இந்த பயத்தை எப்படி வந்தது திருப்பி நியூஸ் பேப்பர் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக படிக்கிறவங்க இதை என்ன நினைப்பார்கள், இது நாள் இந்த புதுப்பித்துக்கு நாம் என்ன இருக்கிறது, இந்த குற்றவு அதாவது குற்றங்களை விட கொடுமையாக இருக்கிறது குற்றவு குற்ற உணர்வு அற்றுப்போற்ற கொடுமை, குற்ற உணர்வு இல்லைங்கிறதான். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இப்போ ஹேண்டில் பண்ண போகும்போது நான் படித்தேன். இப்போ காண்டு பாருங்க, கலைமகள்னு ஒரு அருமையான பத்திரிகை, மிகவும் மதிப்பிற்குரிய பத்திரிகை, 1943 இது இந்த கலைமகள் இதழ். அப்போ வந்து இதனுடைய நிறுவன ஆசிரியர் வந்து நாராயணசாமி ஐயர். இந்த இதழ் வந்த போகும்போது இதனுடைய ஆசிரியராக இருந்தது கீவா ஜெகநாதன். இந்த கீவா ஜெகநாதனை வந்து எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அதுவும் பாரதியினுடைய 100வது இதில் வந்து நான் வந்து எட்டயபுரத்தில் அவர் தலைமையில் நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசியிருக்கிறேன் என்ற பெருமிதம் எனக்கு உண்டு. அவர் கீவா ஜெகநாதன் வந்து அப்போ ஆசிரியராக இருக்கார் அந்த 1943. அப்போ இந்த இதழில் வந்து ஒரு ஒரு கதை வெளிவருகிறது, நீங்கள் அதான் பார்க்கணும். இந்த கலைமகள் யார் நடத்துகிறாங்க, என்ன பின்னணி, அதில் எந்த கதை வருகிறது, யார் எழுதுகிறாங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு வந்து புதுமை பித்தன் ரொம்ப குறைந்த வயதில் இறந்து விட்டார். அவர் கதைகள் எழுதியதே 98 கதை எழுதியிருக்கார், 12 வருஷத்துக்குள்ள எழுதியிருக்கார். அவர் இருந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட கதை நாங்கள் படிக்கும்போது எம்ஏ தமிழ் இலக்கியம் படிக்கும்போது எனக்கு பழமாக கூட இருந்திருக்கு. அதில் ஒரு கதை தான் வந்து அவர் வந்து பொன்னகரம் பற்றி ஒன்று எழுதியிருப்பார், கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் பொன்னகரம் எழுதிப்பார். அதை விட முக்கியமாக வந்து சாப விமோச்சனம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். சாப விமோச்சனம் புதுமை பித்தன், இதை எப்படி ஆரம்பிப்பாருங்க, ராமாயண பரிச்சயம் உள்ளவர்களுக்கு இந்த கதை பிடிபடாமல் பிடிக்காமல் கூட இருக்கலாம், அதை நான் பொருட்படுத்தவில்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் புதுமை பித்தன். இந்த கதை அந்த கலைமகளில் தான் பதிவாயிருக்கு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, மே மாதம் 1943 இதழ், தன் கருப்பையில் கிடந்து, இதெல்லாம் கதையெல்லாம் போகுது, இந்த எல்லா அகலியை கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அகலியை வந்து இவர் வந்து இந்திரன் வந்து ஆசைப்படுறார், இந்திரனுக்கு இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி ஆசைப்படுறார். அவர் வந்து இந்த கௌதமருங்கிற ரிஷியுடைய ரிஷி பத்தினி ஆகிய இந்த அகலியை போய் இவர் வந்து அவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து அவங்களோட உறவு கொண்டார். இது வந்து நிஷ்டியில் தெரிஞ்ச இவர் வந்து கௌதமன் என்ன பண்ணுறாரு, கோபத்தில்
இந்த அம்மா வந்து சபிச்சு விட்டு கல்லாக்கி விட்டுறாரு. அவங்க வந்து காலங்காலமா கல்லா இருக்காங்க. அதுக்கு பின்னால வந்து ஒரு சாக விமோச்சனம் என்ன கொடுக்குறாங்கன்னா, விஷ்ணு அவதாரமா வர்ற ராமனுடைய கால் படம் போது இல்லை தூசி படம் போது அவங்களுக்கு உயிர் வரும் அப்படின்னு. அது காலங்காலமா போயிடுறது. இவரும் போய் இதுல உட்காந்துறாரு, தவத்துல உட்காந்துறாரு. அது காலங்காலமா அப்படி காலம் போயிட்டு இருந்த கதை அவ்வளவு அருமையா. நான் வந்து உண்மையில் சொல்கிறேன், இந்த கதையை நான் வந்து சுந்தர்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதையை வந்து என்கிட்ட முழுக்க வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த இமேஜை வந்து ருளாமுத்தியா நூலகத்தினுடைய எல்லாரும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படியாக பொதுவிரியில் போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நாம் அனைவரும் படிக்க வேண்டிய, நான் அப்பயே படிச்சிருக்கேன், 70களில் படிச்சிருக்கேன். மீண்டும் ஒரு முறை படிக்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய இலக்கியம் இது. அதுல எல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லி கழிச்சு கடைசியில் வந்து திருப்பி வந்து ராமன் வந்து இப்படி சின்ன பையன் விளாண்டு லெசன் வரும்போது கால் தூசி தான் படுது. அவர் கால் பட்ட தூசி இந்த சிலை மேல பட்டு உயிர் வந்துடும். அப்புறம் அதே நேரத்துல வந்து அந்த கௌதமனும் உயிரில் வந்துடுறாரு. அவரும் ஃபீல் பண்றாரு. அவருக்கும் மைண்டுக்குள்ள ஒரு சின்ன குற்றம் அவருக்கு. அதுக்குனால ரெண்டு பேரும் சாதாரணமா இருக்க முடியல. இவர் வந்து சைக்காலஜிக்குள்ள போறாரு. அகலியுடைய சைக்காலஜி, கௌதமனுடைய சைக்காலஜி. இவர் வந்து இந்த கதையை அப்படி மாத்தி எழுதுறாரு. இவர் இது வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் மாதிரி புதுமைப்புத்தன் உள்ள போய் அவங்களுக்குள்ள இருக்கின்ற ரசாயனம், புதிய ரசாயனம், புதிய வேதிகள், புதிய சைக்காலஜிகளை உள்ள போய் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வாழ விரும்புறாங்க. இருந்தாலும் அவங்க பழைய அகலியே ஆக முடியல. மிந்தி சிரிச்சு சின்ன யதார்த்தமா இருந்தவ இப்ப எதுனாலும் பயப்படுறாருன்னு எழுதுறாரு. யாராவது இவரை பாக்குறதுக்கு யாராவது விஸ்டர் வந்து வேற வேற யாராவது ரிஷி வந்தாங்க, வேற சாமியார் வந்தாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க. அந்த சாமியார் அவர் என்ன பண்ணிடுவாரோ, அல்லது அல்லது இந்திரன் தான் இந்த மாதிரி வந்திருப்பானோ, அல்லது இவர் எதுவும் நினைச்சிருவாரோன்ட்டு அவருடைய இயல்பாகவே இருக்க முடியல. அவரு இவர் வந்து மிந்தி இருந்ததை விட நல்லவராக இருக்க ட்ரை பண்றாரு. ஐயோ அந்த அகலியை நம்ம இப்படி பண்ணிட்டோமே. ரெண்டு பேருமே இயல்பா இல்லாம ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க. அப்போ வந்து திருப்பி இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ராமனுக்கு வந்து திருப்பி வந்து அயோத்தியால நடக்க வேண்டியெல்லாம் நடந்து அவரு போய் வனவாசம்லாம் இது போய் இலங்கைக்கெல்லாம் போய் இந்த ராவணன்லாம் சண்டை போட்டு திரும்பி வந்தப்ப எல்லாம் திருப்பி இவங்க எல்லாம் போய் மீட் பண்றாங்க. சீதையை வந்து அகலியை மீட் பண்றாங்க. சீட் பண்ணி அவங்க ரொம்ப அந்த குடும்பத்தோட ரொம்ப தொடர்பில் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல மட்டும் நான் நிறைய சொல்ல விரும்புகிறேன். தன் கருப்பையில் கிடந்து விழுந்த குழந்தையால் சுரக்கும் ஒரு பரிவுடன் அகலியை அவளை உள்ளே இழத்து செல்கிறார். இருவரும் புன்சிரிப்புடன் உட்கார்ந்திருந்தார்கள். யாரு? சீதையும் அகலியும். இப்ப இந்த கதையை போன இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சீதை சொல்றாங்க. ராவணன் தூக்கி சென்றது, துன்பம், மீட்பு எல்லாவற்றையும் துன்பக்கரை படியாமல் சொன்னால் சீதை. சீதைங்கிறது ஒரு அருமையான அந்த கேரக்டர். அவங்களுக்கு வந்து எந்த விதமான வெள்ளந்தியா கலங்கம் இல்லாம, எந்தவித மன மாசு இல்லாம, அந்த துன்பத்தினுடைய சாயல் கூட இல்லாம ஏதோ ஒரு ஈவெண்ட சொல்ற மாதிரி சொல்றாங்க. ராமனிடம் சேர்ந்து விட்ட பிறகு துன்பத்திற்கு அவளிடம் இடம் ஏது அப்படி சொல்லிட்டு வரும்போது வந்தோம் ஊருக்கு வந்தோம் ரிட்டர்ன் ஆனோம் சொன்னவொன்னே அவர் வந்து அக்னி பிரவேசம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னா நான் பண்ணேன் அப்படிங்கிறேன். அக்னி பிரவேசத்தை சொன்னால் அகலியை துடித்து விட்டாள். அவர் கேட்டாரா நீ ஏன் செய்தாய் என்று கேட்டாள். அவர் கேட்டார் நான் செய்தேன் என்றால் சீதை அமைதியாக. அவன் கேட்டானா என்று கத்தினாள் அகலியை. அவள் மனசில் கண்ணகி வெறி தாண்டவம் ஆடியது. இங்கதான் புதுமைப்பித்தன், இங்கதான் தமிழ், இங்கதான் சங்க இலக்கிய மரபு, இங்கதான் இந்த சிந்தாந்தம். எங்க இருந்து எங்க போய் ஒன்று போறாருங்க. அவள் மனசில் கண்ணகி வெறி. அகலி எங்க, கண்ணகி எங்க, ஏதாவது இந்த பண்பாட்டு மரபு தொடர்பு இருக்கா? ஆனால் இந்த இடத்தில் கண்ணகி வெறியைத்தான் அவர் கொண்டு வருகிறார். அவன் கேட்டானா என்று கத்தினாள் அகலியை. அகலியைக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? ஏமாற்றா, கௌதமன் சாபம் குடலோடு பிறந்து நியாயமா? இருவரும் வெகு நேரம் மௌனமாக இருந்தார்கள். அடுத்து சீதை வெளியில கிளம்பி போறாங்க. சீதை அரண்மனைக்கு போவதற்காக வெளியே வந்தாள். அகலியை வரவில்லை. அவ்வளவு பெரிய அரசி அவங்கள வந்து இப்படி விரும்பி வந்து வரவேற்று வீட்டுக்குள்ள போய் பேசி இருந்தவங்க அவங்க வீட்டை விட்டு இறங்கி போறாங்க. வழி அனுப்புறது கூட போகல. அவருக்கு வந்து புதிய யோசனை, கௌதமனுக்கு வந்து புதிய யோசனை ஒன்று மனக்குகையில் மின்விட்டி பாய்ந்தது. இந்த மனச்சுமையை நீக்கி பந்தத்தை வருவிக்க ஒரு குழந்தையை வரித்தால் என்ன? அதன் பசாய் விரல்கள் அவன் மனதின் சுமையை இறக்கி விடுமா? உள்ளே நுழைந்தார் கோதமன். அகலியைக்கு பிறங்கை மருண்ட நிலை. மறுபடியும் இந்திர நாடகம், மறக்க வேண்டிய இந்திர நாடகம் மனத்திரையில் நடந்து கொண்டிருந்தது. கோதமன் அவளை தழுவினான். கோதமன் உருவில் இந்திரன் வேடமாகப்பட்டது அவளுக்கு. கோதமன் தானா இந்திரன் அவன் தானே. அவள் நெஞ்சு கல்லாய் இறுகியது. என்ன நிம்மதி! கோதமன் கைக்குள் சிக்கி கிளந்தது ஒரு கச்சிலை. அகலியை மீண்டும் கல்லானால் மனச்சுமை மடிந்தது. கைலையின் கிரி நாடி ஒற்றை மனித உருவம் பனிப்பாலை வனத்தின் வழியாக விரைந்து கொண்டிருந்தது. அதன் குதிகாலில் விரக்தி வைரம் பாய்ந்து கிடந்தது. அவன் தான் கோதமன், அவன் துறவியானான். என்ன கதை! அவள் சிலையானால் இவன் துறவியானான். இது புதுமைப்பித்தனுடைய கதை. இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? நாம் என்ன விஷயங்களை நாம் பதிவு செய்து என்ன பார்வையில் பார்க்கிறோம்ங்கிறதான். ஏன் புதுமைப்பித்தனுக்கு அங்க கண்ணகி வெறி ஞாபகம் வந்தது?
இப்பதான் உரையினுடைய தொடக்கத்தில் நான் சொன்னேன், ஒரு மரத்தை காட்டினேன். இந்த மரம் இந்தியாவினுடைய ஒரு மரத்தின் படம் இல்லை என்று சொன்னேன். எதுக்கு உலகத்தில் இன்னொரு இடத்துல இருந்து எதுக்கு ஒரு மரத்தை எடுத்துட்டு வந்தேன்னா, இந்த மரம் இருக்கும் இடம் சோமாலியா, இது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இந்த மரத்தை பற்றி ஒரு கட்டுரை அல் ஜசீரா என்ற இதுல வந்து, இதில் நீங்க போய் இன்டர்நெட்லயும் பார்க்கலாம், 27 July 2015 ஒரு கட்டுரை வந்தது. Only a madman would dare seek shelter under that tree. I would rather be burnt by the sun. அதாவது சுத்தி எந்த மரமே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஒரு ஒற்றை மரம் மட்டும் நிக்குது. ஒரு பைத்தியக்காரன் தான் எவ்வளவு வெயில பட்டு வாடி புழுவா துடிச்சா கூட இந்த இதுல நிழல் கிடையாது, இலைய மழை பெஞ்சா கூட இதுல இலை வரலைங்கிறான். அந்த ஸ்ட்ரேஞ்ச் அந்த மரத்தை பற்றி கட்டுரை படிங்க, இதுல போய் ஒரு நிழல் போக மாட்டான், செத்தா கூட அப்படிங்கிறான். அப்படி என்ன அந்த மரத்தை பற்றிய பயம் அப்படின்னா, இந்த மரத்துக்கு பேர் வந்து, இந்த கட்டுரையினுடைய பேரே ட்ரீ ஆஃப் டெத், சாவு முகமட்னு ஒருத்தர் கட்டுரையில் இருக்கார். 27 இன் சோமாலியா எ லீஃப்லெஸ் ட்ரீ இஸ் மார்க்ட் பை டெத். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த மரத்துல வந்து, இந்த சோமாலியா எவ்வளவு பெரிய மோசமாக அவங்க தெரியல, இந்த நாட்டிலுடைய பிரச்சனைகள்லாம் தெரியும். அங்க வந்து சர்வசாதாரணமாக மரண தண்டனைகள் வழங்கப்படும். மரண தண்டனை வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆளுகளை வந்து இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய கொட்டகை, ஒரு மோசமான, அதை காமிக்கிறாங்க இந்த இந்த வீடியோல காமிக்கிறாங்க. பயங்கரமான ஸ்ட்ரென்ச், ஒரு 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 கும்மிருட்டு, ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு இடம், ஒரு காத்து கீத்து இல்லாத ஒரு இடத்த எல்லாத்தையும் அடைச்சு போட்டுருக்கான். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே தெரியும் நான் வந்து சுட்டு கொல்லப்பட போறீங்கன்னு. அவன் கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவன், இன்ஸ்பெக்டர் இருந்தவன், நிறைய பேர் பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்கள வந்து இன்னைக்கு தேதிக்கு இவனை வந்து சுட்டுக் கொள்றதுன்னு முடிவு பண்ணவுனே, யாரை சுட்டுக் கொள்ளும் முடிவு பண்றாங்களோ அந்த மரண தண்டனை வழங்கப்பட்டவனை முதல்ல கொண்டு போய் இந்த மரத்துல கட்டுவாங்க. இந்த மரத்துல கட்டினதுக்கு பின்னால இந்த ஃபயரிங் ஸ்குவாடு வந்து அவனை வந்து சுட்டுக் கொள்ளும். இந்த இந்த மரத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான பேர் இவ்வாறு கட்டி வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த இவங்க சுட்டுக் கொல்லப்படவங்களுக்கு தனியா வந்து கல்லறைகளை தோண்டி வச்சிருக்காங்க, குழி தோண்டி வச்சிருக்காங்க. அதுல குழி தோன்றவன் ஒருத்தன் தான் இந்த பேட்டியை கொடுக்குறான். நான் இங்க குழி தோண்டிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் புதைக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, இது ஒரு முடிவுக்கு வருமானட்டு, இந்த ஒரு மரம் மட்டும் ஏன் நிக்குதுன்னு தெரியல, இந்த மரத்துல கட்டி வச்சுதான் எல்லாரும் கொள்றாங்க, ஒரு புழுவா துடிச்சா கூட வெயிலுக்கு கூட ஒரு பைத்தியக்காரன் தான் இது மரத்துல போய் இந்த மரத்துல ஒதுங்குவான், அதே மாதிரி இந்த மரத்தை எவனாவது வெட்டி விறகா வச்சுக்கலே அல்லது விற்கலானா கூட இந்த மரத்துல சமையல் பண்ண அந்த சமையல் என்னங்கிற பயம், அதுக்கு பக்கத்துல எவனுமே எனிஒன் சென்டர்ஸ் டு டெத் இன் திஸ் பார்க் many weeks it was cut down for charcoal. எடுத்து கரியா போகணும்னு ஒவ்வொருத்தரும் விரும்புறான். இந்த மரத்தையே சோமாலியால கூட எல்லாருக்கும் தெரியும், டிவியில அடிக்கடி வருது, நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது. இந்த மரத்தை மறக்க விரும்புகிறார்கள், இந்த மரத்தை வெட்ட விரும்புகிறார்கள். ஆனால் யாராலும் வெட்ட முடியவில்லை, யாராலும் வெட்டுவதற்கு ஆசை இல்லை. ஏனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் வந்து இந்த மரத்தை வெட்டி விறகு வைத்தால் அதில் சமையல் பண்ணி அதை எப்படி சாப்பிட முடியும், ஹண்ட்ரடா ஃபீல் பண்றான். அந்த ஹியூமன் பிளட் ஆன் இட் வுட் டேர் டு குக் வித் சார்கோல் ஃப்ரம் அ ட்ரீ தட் ஹட் ஹியூமன் பிளட். இந்த மரம் முழுவதும் இரத்தக்கரை, மனித இரத்தை கரம்படைந்திருக்கிறது. நோ ஒன் இஸ் ஹியர் டெம்ப்டட் டு கிராஸ் தட் லைன். அந்த லைனை தாண்டி எவனும் போக விரும்ப மாட்டான். அதான் ஒரு லக்ஷ்மன் ரேகா மாதிரி, நாட் ஃபார் எனி அமௌண்ட் ஆஃப் மணி. நீ போய் உலகத்தை தூக்கி கொடுத்தா கூட அந்த மரத்தை வெட்டுறதுக்கு எவனும் பக்கத்துல போக மாட்டான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சமூகம், இதுதான் பண்பாடு, இதுதான் குறியீடுகள். குறியீடுகள் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. மரம் ஒரு குறியீடு, ஒரு நம்ம பார்த்த அந்த ஒரு எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன், இடுப்பு உடைக்கப்பட்ட இருப்பு, அது வந்து ஒரு பண்பாட்டினுடைய குறியீடு. யாருமே கேட்பதற்கு இல்லாமல் எரிக்கப்பட்ட அந்த பிணம் ஒரு குறியீடு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்வார், நரகம் காலியாக கிடக்கிறது, பிசாசுகள் எல்லாம் இங்கேதான் தெரிகின்றன அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்வார். பண்பில் ஆண்மை, இந்த பண்பில் ஆண்மை அப்படிங்கிற தலைப்பை, பூனைக்கும் தானடா மீசை இருக்கிறது புறம்போக்கு, பூனைக்கும் தானடா மீசை இருக்கிறது புறம்போக்கு, நீ மட்டும் ஏன் புல்லரிக்கிறாய், ஆண்டுக்கு ஒரு முறை ராவணன் கொடும்பாவியை கொளுத்திவிட்டு மீதி நாட்களில் நீ கொளுத்துவது என்ன, நீ கற்பழித்த பெண்களின் பிணத்தையா அல்லது நீ கூச்சலிட்டு கொண்டாடும் உன் பண்பாட்டையா? பண்பில் ஆண்மைக்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, பயங்கரவாதம். நம் எல்லையை விட பதட்டம் தெரிகிறது நம் கொல்லைப்புறங்கள். தாய்மார்களே, இவன்களை சொல்லி திருத்துங்கள், இல்லையெனில் வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்கள், தெருவில் விடாதீர்கள். பண்பில் ஆண்மை, சட்டியில் இருப்பதுதான் அகப்பையில் வரும், புத்தியில் இருப்பதுதான் நடத்தையில் வரும். உலகத்தை மல்லாக்க போட்டு நாம் தான் பண்பாட்டை ஊட்டி விட்டதாக பேசி திரிவது போலித்தனம். எங்கும் அழுக்கு, இதை ஒட்டடை அடித்து ஒழுங்கு செய்வதே உடனடி தேவை.
வைரஸ் வரும் போகும். இதிகாச காலம் முதல் இன்று வரை இங்கே போகாமல் இருப்பது நமது பண்பில் ஆண்மை. என்ன செய்ய போகிறோம் நாம் என்ற கேள்வியோடு, நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவளா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்று சொன்ன ஔவையாரின் புறநானூற்று 187வது பாடலை சொல்லி, பண்பாடு என்பது வேறென்றும் இல்லை நாம் தான், பண்பாடு என்பது வேறென்றும் இல்லை நாம் தான். இந்த உலகம், இந்த உலக உருண்டை இருதை, பண்பாடு என்பது, பண்பாடுன்னு தனியா புத்தகத்தில் இருப்பதில்லை, பண்பாடு என்பது வேறொன்றும் இல்லை நாம் தான், கல்ச்சர் இஸ் அஸ் என்று சொல்லி இந்த உரையை நான் வந்து தனித்து வர மகாத்மா காந்தியடிகள் சொல்வார், தனித்து விலகி நிற்க முயற்சி செய்யும் எந்த பண்பாடும் வாழ முடியாது அப்படின்னு சொல்வாரு. இந்த உரையை வந்து நான் வந்து உலகெங்கும் ஒடுக்கப்படுவது, சோமாலியாவா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எந்த நாடாவா இருக்கலாம், உலகெங்கும் ஒடுக்கப்படுவோர் சார்பில் ஒழிக்கும் குரல்கள் அனைத்திற்கும் இந்த உரையை நான் காணிக்கையாகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான உரை, ஆழமான உரை, நம்மளை எல்லோரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு உரை, கருத்து, பண்பு இல் ஆண்மை. அது உண்மையிலேயே மனசை கசக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சார் பேசியிருக்காங்க. சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு உள்ள காலம் வரைக்கும் எப்படி இது நடந்திருக்குங்கிறத ஒரு கான்டாக்சுவலைஸ் பண்ணி அழகாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த உரைக்கு வந்து நமக்கு பற்றி ஒரு சிறப்பு கருத்துரையாளராக புதிய மாதவி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சிறிய குறிப்பு. தமிழ் சிற்றிதழ்களிலும் இணைய இதழ்களிலும் அதிகமாக சமகால அரசியல், சாதி, மத எதிர்ப்பு, தமிழ் தேசியம், பெண்ணியம் குறித்து கவிதை, கட்டுரை, சிறுகதை, குறுநாவல் என தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து எழுதி வருகிறார். தமிழ் இலக்கிய மரபிலிருந்து தொன்மங்களையும் நிகழ்வுகளையும் கண்டுபிடித்து கவிதைகளில் எழுதுவதில் தனக்கென ஒரு தனிப்பாணியை கையில் எடுத்தவர். இவர் சூரிய பயணம், மின்சார வண்டிகள், நிழல் நிழல்களை தேடி, ஹேராம், பச்சை குதிரை, மௌனத்தின் பிளிரில் என பல நூல்களை எழுதியுள்ளார். கவிதைகளுக்கான சிற்பி இலக்கிய விருது, பெரியார் விருது, அறிஞர் அண்ணா விருது, ஜெயந்தன் படக்கிழக்கிய விருது என பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இப்பொழுது அவர் அவருடைய கருத்துரையை வழங்குவார். வணக்கம். நான் பேசுறது கேக்குது இல்லையா எல்லாருக்கும்? பாலா சார் பேசினப்போ ஒரு வாஸ்ட் பண்பாடு என்பதை அவர் சங்க இலக்கியத்தில் இருந்த சொல்லை மட்டும்தான் எடுத்துக்கொண்டாரே தவிர, அது மிக ஒரு பரந்த பரப்பில் அவர் பேசினார். அதை ஒவ்வொன்றையும் பற்றி கருத்து சொல்ல ஆரம்பித்தால் அது எனக்கான நேரத்திற்கு ஒத்து வராது. நான் அவர் பண்பில் ஆண்மை என்று சொன்ன அந்த சொல்லில் இருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். பாலா சார் பேசினப்போ இந்த பண்பில் ஆண்மைங்கிற அந்த சொல் வந்து மகட்கொடையில வருகிற ஒரு சொல். அங்கிருந்து அந்த சொல்லை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த மகட்கொடையில வந்து அந்த சொல் வந்து எதை பண்பில் ஆண்மை என்று அந்த புலவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், நீ வந்து போரிடும் போது அந்த ஊர்களை நீ அழிக்கின்றாய் என்றால், அந்த ஊர்களை எரிக்கின்றாய் என்றால், நீர்நிலைகளை பாழ்படுத்துகின்றாய் என்றால், அது பண்பில் ஆண்மை என்று, பண்பில்லாத ஆண்மை என்று சொல்லுகிறார். அப்படியானால் போரிடும் போது இவையெல்லாம் வீரமாக மதிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மகட்கொடை மறுக்கின்ற ஒருவன் இதை சொல்லுகிறார், நீ பண்பில் ஆண்மையானவன், எனவே நான் உனக்கு என்னுடைய மகளை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த பாடல் அப்படி வருகிறது. இப்ப இந்த ஒரு பாடலை வைத்துக் கொண்டு இந்த பாடல் என்ன சொல்லுகிறது, சங்ககால சமூகத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, அதில் என்ன விதமான பெண்ணிய கருத்து இருக்கிறது, அது என்ன விதமான வர்க்க பாதையை, வர்க்க நிலையை காட்டுகிறது என்று பார்க்கின்ற போது, இந்த மகட்கொடை என்பதும் இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற இந்த பண்பில் ஆண்மை என்கிற இந்த சொல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் என் கருத்தை பகிர்கிறேன்.
அப்போ ஒரு பெண்ணை விரும்புகிறான், அவளை திருமணம் செய்வதற்கு இரண்டே வழிதான் இருக்கிறது. ஒன்று, அவளை செல்வத்துக்கு ஈக்குவலா அவளுக்கு எடைக்கு எடையா செல்வம் கொடுத்து நான் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்கிறான். அவங்க அப்பா மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இல்லாட்ட நான் அப்படி செய்யவில்லை என்றால் இன்னொரு அடுத்து என்ன ஒரு வழி இருக்கிறது என்றால் அந்த ஊர்களெல்லாம் எரித்து நடக்கின்ற போர். அப்ப அதுவும் பண்பில் ஆண்மையாக பேசப்படுகிறது. அப்போ இந்த இரண்டு நிகழ்வுகளும் செய்துதான் அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த பாடலிலே வருகின்ற வர்ணனை எப்படி இருக்கிறது என்றால் அந்த ஊர் மிக அதிகமான கட்டுப்பாடுகளையும் காவல்களையும் உடைய ஊர் என்று அந்த பாடலிலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த இரண்டு செயல்களையும் செய்யாமல் அந்த ஆடவனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவே முடியாது. There is only two ways தான் இருக்கு, ரெண்டு வழி தான் இருக்கு. அப்படியா? அப்போ இந்த இரண்டு வழியில் ஏதாவது ஒன்றை தான் அவன் தேர்ந்தெடுத்தாக வேண்டும். இங்க பண்பில், அதாவது போரிடுவதை நீ, எதிரி நாட்டு ஊர்களை அழிப்பதை நீ பண்பில் ஆண்மை என்று சொல்லுவதை நாம் பாராட்டினாலும் கூட நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்றால் இந்த மாதிரியான ஒரு செயலை ஒரு ஆடவனை செய்வதற்கு தூண்டியது யார்? அதாவது நாம எப்பவுமே ஒரு ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். என்னுடைய ஆயுதத்தை நான் தீர்மானிக்கவில்லை, என்னுடைய எதிரிதான் என்னுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறார். இங்கே இந்த போரிடுவதற்கான ஒரு சூழலை இந்த மகட்படைய மறுப்பவனும் தீர்மானித்து விடுகிறார். இப்படியும் பார்க்கலாம் தானே? இதை இப்படி இன்னொரு பார்வை, இதுல இன்னொரு பார்வை. ஒருவேளை அந்த பெண் காமன் இவன் களவு மனம் செய்தவளாக இருக்கலாம், இவன் கற்பு மனம் செய்வதற்கு விரும்பி அந்த பெண்ணை மகட்கொடை கேட்கலாம். இங்கே மகட்கொடை மறுக்கப்படுகிறது. நீ பொருள் கொடுத்தாலும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நீ வந்து போர் செய்து வந்தாலும் நீ செய்கின்ற போரை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மறுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன் என்றால் இந்த பெண்ணை கொடுப்பதற்கு மறுப்பதற்குரிய அதிகாரத்தை இந்த தந்தைக்கு கொடுத்தது யார்? இதுதான் நான் இப்ப கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயர் மகள் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு இதே சங்ககால சமூகத்திலே ஒரு கான்செப்ட் இருந்தது. இங்கே அதாவது என்னை இந்த ஏறு தழுவுபவனை அல்லாது, அப்படிப்பட்ட ஒரு வீரனை அல்லாது வேறு எவனையுமே இந்த ஆயர் குல மகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்று அந்த திருமணம் செய்வது ஒரு பெண்ணின் உரிமையாக இருந்த ஒரு காலம் போய் களவு மனமும் கற்பு மனமும் ஒரு பெண்ணினுடைய சாய்ஸா இருந்த ஒரு காலம் போய் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்ற ஒரு அதிகாரம் என்பது அவளுடைய தந்தைக்கும் அவள் உடன் பிறந்த ஆண்களுக்கு மட்டுமே ஆக மாறுகின்றது இந்த மகட்கொடை காலத்தில். அதையும் கூட பாருங்க, ரொம்ப அழகா மகட்கொடை என்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையினால் இங்கே அது தீர்மானிக்கப்படுகிறது. இதை இப்படியும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சரி, இந்த போர், இந்த போர்களை அழித்த, அதாவது ஊர்களை அழிப்பதும் நீர்நிலைகளை மாசுபடுத்துவதும் வயல்களை எரிப்பதுமான ஒரு எதிரி நாட்டு போர் முறை என்பதை பண்பில்லாண்மை என்று சொல்வது மிக மிக பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் அது வீரமாக பார்க்காத ஒரு பார்வை. ஆனால் சங்ககால சமூகம் அப்படி மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏனென்றால் இப்படியான போர்களை செய்வதற்கே ஒரு ஒரு ஸ்பெஷல்லா ஒரு பெயர் கொடுக்கறாங்க சங்க இலக்கியத்துல. அது என்ன என்றால் பரத்தலை. அப்படியான போர்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெஷலா ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு. அது பரத்தலை போர், குறுக்கை பரத்தலை, கூடல் பரத்தலை, வெண்ணி பரத்தலை என்று போர்கள் சொல்லும். இந்த பரத்தலைங்கிற போர்லாம் என்ன போர்கள் என்றால் இந்த பண்பில் ஆண்மையை வீரமாக கொண்டாடிய போர்கள். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல, அந்த வர்ணனையில போய் நாம் வாசித்தோம் என்றால் இந்த பண்பில் ஆண்மை என்று இந்த பாடலிலே இந்த மகட்கொடை மறுப்பதற்கு சொல்லப்பட்ட இதே காரணத்தை வீரமாக கொண்டாடிய போர்கள் தான் பரத்தலை என்ற பெயரினால் நமக்கு அழைக்கப்பட்டன. இரண்டாவது, இந்த பரத்தலை இந்த போர்களை எல்லாம் செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது அவர்கள் சிற்றூர் அரசர்களாக இல்லை, அவர்கள் எல்லாம் வேந்தர்களாக இருக்கிறார்கள். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்,
இவர்கள் எல்லாம் வேந்தர்கள். இன்னும் இத செய்து சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு செய்தி நினைவுக்கு வருகிறது. மதுரை மாநகர், அதுக்கு பழைய பெயர் வந்து கூடல், அந்த கூடல் மாநகரை கூட ஒரு மகட்கொடை காரணமாக போரிட்டு தான் பாண்டிய மன்னன் கைப்பற்றினான். ஆகுதை, அகுதை என்ற வேளிர் குல இனக்குழுவினுடைய ஊர் தான் கூடல் நகர். அந்த கூடல் நகரை இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான் என்றால், மகட்கொடை கேட்டு போரிட்டு அந்த ஊரை கைப்பற்றுகின்றான். இன்றைக்கு பாண்டிய நாடு, பாண்டியன் என்று சொன்னாலே மதுரை என்கிற ஒரு அடையாளமாக அது மாறிவிடுகிறது. இதை இன்னும் கொஞ்சம் பார்க்கின்ற போது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த பரந்துபட்ட சங்ககால வரலாறை எடுத்துக்கொள்கின்ற போது இஸ் டோட்டலி 500 வருடம், அதாவது கிமு 300 வருடத்திலிருந்து கிபி 200 வருடம் வரைக்கும் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறதை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 500 ஆண்டுகால ஒரு லாங் டைம் பீரியட் இருக்கு இதுக்கு. அப்போ இதை என்ன, இதுல என்ன நடந்திருக்கிறது என்றால், ஒரு இனக்குழு சமூகமும் ஒரு மருத நில சமூகம் உருவாகிய பிறகு ஏற்பட்ட மாற்றங்களும் இங்கே மிக அருமையாக படிப்படியாக சங்க இலக்கியத்திலே வருகிறது. அதனுடைய மாற்றங்கள் அனைத்தும் பெண்ணுடைய மாற்றங்களாக அமைகின்றன. அது எல்லாத்திலையும் பெண் தான் மாற்றம் அடைகிறார். அதாவது களவு ஒழுக்கம் அவளுக்கு இருந்திருக்கிறது, கற்பொழுக்கம் இருந்திருக்கிறது, தன்னுடைய அவளுக்கான எல்லா உரிமைகளும் இருந்திருக்கிறது. தான் எந்த ஆடவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அவள் தீர்மானிக்கின்ற சக்தி மிக்கவளாக இருக்கிறார். அவளை உடன்போக்கு அனுப்புகின்ற உரிமை இருக்கிறது செவிலித்தாய்க்கு. இவையெல்லாம் பேசப்பட்ட ஒரு காலம் போய் வேந்தர்கள் காலம் என்று ஒன்று வருகிற போது, மருத நிலத்தின் நில உடமை என்கிற ஒரு சமுதாயம் வருகின்ற போது, பெண் என்பவள் உரிமைகளற்ற ஆண் மகனால் கொடை என்று கொடுக்கப்படுகின்ற ஒரு பொருளாக மாறுகிறார். மகட்கொடை, மகள் கொடை, நீ மகளை வந்து கொடையா கொடுக்கறது இவங்க யாரு இல்லையா? இந்த கேள்வி நம்ம திருப்பி திருப்பி நான் வச்சுட்டே இருக்கிறேன். மகட்கொடைங்கிறது அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருந்தா கூட அதை உடைச்சு பார்க்கின்ற போது அங்க எவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு சிதைவு நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இரண்டாவதாக, இதை இந்த சங்ககால இலக்கியத்தை நம்ம இன்னொரு வகையில வகைப்படுத்தி பார்க்கிற போது, இந்த பாணர் குலம், பாணர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாருமே இனக்குழு வாழ்க்கையோடும், புலவர்கள் எல்லோருமே நில உடைமை சமுதாயத்தோடும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த புலவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாமே ஓரளவு வேந்தர்களை பற்றியதாகவும், அவர்களை வேந்தர்கள் என்றால் அதிகாரம், அரசு மையம், இவர்களுக்கு நெருக்கமானவர்களாகவும் புலவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் பாலாசார் கூட ஒரு பாடலை சொன்னார், இந்த நாற்படை கொண்ட 4 படைகளும் இருக்கின்ற வேந்தனை நான் மதிப்பதில்லை, என்னுடைய குறுநிலன் மன்னன் என்னுடைய பாடறிந்து ஒழுகுவான், நான் அவனை மதிக்கிறேன் என்று ஒரு பாணன் பாடுகிறார். இந்த விழுமியங்கள் மாற்றம் பெற்றுக் கொண்டே வருகின்றன. இந்த விழுமியங்களின் மாற்றங்கள் பெண்ணுடைய வாழ்க்கையில் தான் மிக அதிகமாக இருந்திருக்கின்றன. அப்புறம் இதை வச்சுட்டு சங்ககால சமூகத்தில் இதை வந்து நம்ம இப்படி மீர் வாசிப்பு செய்ய வேண்டியது இருக்கிறது. சங்ககால இலக்கியத்தை வைத்துக் கொண்டு சங்ககால சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவம் இருந்ததாகவோ, அல்லது அதுல 34 எப்போதுமே சொல்லுவார்கள், மேடைகளிலும் சரி, சங்க இலக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் போது சரி, சங்க இலக்கியத்தை நாங்கள் எல்லாம் பாடமாக வாசித்த காலத்திலும் சரி, படித்த காலத்திலும் சரி, ஐயோ சங்க இலக்கியத்துல இருந்து 33 பெண்பார்ப்பளவர்கள், 33-34 அதுல சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது, பெண்பார்ப்புலவர்கள் இருந்திருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் நன்றாக படித்தவர்கள், பெண்களுக்கு உரிமை இருந்திருக்கிறது என்றெல்லாம் பேசுவார்கள். அவையை பார்த்தீர்களா என்றெல்லாம் சொல்லுவார். ஒரு அன்னை இந்திரா காந்தியை வைத்துக் கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்வது எப்படியோ, அதே போலதான் ஒரு அவையை வைத்துக் கொண்டு அவையை போலதான் சங்க காலத்திலே இருந்த அத்தனை பெண்களும் இருந்தார்கள் என்று முடிவு செய்வதும் ஒண்ணுதான், அப்படி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத நாம இன்னும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, இந்த சங்க காலத்திலே இருக்கின்ற அரச மகளிருடைய பெயர்களை நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா, பாரி மகளிர், ஆதிமந்தியர், பூதப்பாண்டியன் தேவி, அப்புறம் பெருங்கோப்பெண்டு, இந்த பெயர்கள் எல்லாம்
அரசியர் அரச மகளிர் பெயர்கள். நான் வந்து இந்த இப்ப அந்த கலித்தொகை பெண்டிரோ பாலா சொன்ன அந்த நெய்தநில மகளிர் மகளை பத்திய கருத்துக்கோ நான் போகல. ஏன்னா அங்க வந்து அந்த மேட்டுக்குடி இல்லை, அவங்க அவங்க வந்து பொதுஜனத்தினுடைய ஒரு சாதாரண பொதுமக்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நான் பேசுகின்ற இந்த மேட்டுக்குடி பெண்கள், இந்த அரச மகளிர், இவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? எந்த சங்க பாடலிலும் ஒரு பெண் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஆற்றியதாக இல்லவே இல்லை குறிப்பு. இரண்டாவதாக, இதே இந்த சங்க பாடல்களில் இந்த அரசிலம் மகளிர் கூட தானாகவே முன் வந்து ஒரு புலவனுக்கோ அல்லது சுற்றத்தாருக்கோ தானாகவே முன் வந்து விருந்தோம்பல் நடத்தியதாகவும் இல்லை. மூன்றாவது, இந்த பெண்கள் ஈவன் தோ தே ஆர் அவங்க குயின், the first lady of the country அப்படி இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு புலவனை அவர்களாகவே முன்வந்து அழைத்து அவனுக்கு பரிசல் கொடுத்தார்களா என்று ஏதாவது பாடல் கிடைக்குமா என்று பார்த்தால் இல்லை. அவர்கள் அந்த அரசனின் மனைவியாக, அந்த அரசன் செய்கின்ற போது பக்கத்தில் நிற்பவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். நமக்கு கிடைக்கின்ற கல்வெட்டு சான்றுகள் கூட இன்னாருடைய மனைவி இந்த கோயிலுக்கு இந்த விளக்கெரிப்பதற்கு இவ்வளவு கொடுத்தார் என்றுதான் இருக்கிறதே தவிர வேறு சான்றுகள் நமக்கு கிடைக்கவில்லை. அப்புறம் பாலாசாரம் வந்து ஒரு இதை, இந்த பாலாசார் இந்த தலைப்பை கொடுத்த பிறகு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபாஸ்டா ஒரு வாசிப்பு கொடுத்தேன். அந்த வாசிப்பினூடாக எனக்கு முல்லைப்பாட்டுல வந்து ஒரு முல்லைப்பாடல் தான் சங்க காலத்தினுடைய போரினுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் நமக்கு விளக்கி சொல்லிட்டே வருது. சின்ன சின்ன அது விளக்கு ஏற்றுவதிலிருந்து அந்த விளக்கு ஏற்றுகின்ற பெண் எப்படி இருந்தால் அவளுடைய முதுகுப்புறம் எப்படி இருந்தது என்பது வரைக்கும் அவன் வந்து அந்த அரசன் வந்து படுத்திருக்கும் போது தலையில இப்படி வச்சுட்டு கை வச்சிட்டு இருந்தான், யோசித்து கொண்டு இருந்தான் என்பது வரைக்கும் விவரணைகளை கொடுப்பது முல்லைப்பாட்டு தான். அந்த முல்லைப்பாட்டிலே ஒரு குறிப்பு வருகிறது. என்ன குறிப்பு என்றால், அரசன் தங்கி இருக்கின்ற அந்த கூடாரத்தில், நான் ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுவேன், அரசன் தங்கி இருக்கிற அந்த கூடாரத்தில் 2 அறைகள் தான் உண்டு. ஒரு அறையிலே அரசன் ஓய்வெடுப்பான், இன்னொரு அறையிலே மிளைச்சர் என்பவர் இருக்கிறார். மிளைச்சர் இஸ் நா அவன் அந்த நாட்டு குடிமகன் அல்ல, மிளைச்சர். இன்னொன்னு, அந்த கூடாரத்திற்கு வெளியே எயினர்கள் இருக்கிறார்கள். நான் வைக்கின்ற ஒரு கேள்வி, இந்த சங்ககால தமிழ் சமூகத்தினுடைய படைக்களத்தில் போர் புரிகின்ற இடத்தில் எயினர்களும் மிளைச்சர்களும் இருந்தார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய அவர்கள் நாட்டினுடைய விழுமியம் தமிழ் சமூகத்தின் போர் விழுமியங்களை பாதித்திருக்கிறதா? ஐ டோன்ட் நோ. இதை நாம் இப்போ வந்து இந்த கோணத்திலும் பார்க்க வேண்டியது இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எலியட்ட படிக்கிறப்போ நமக்கு சில சில ஒற்றுமைகள் கிடைக்கிறது. சங்ககால போரும் கிரேக்கத்தினுடைய போரும் எப்படி என்ன எதுல ஒற்றுமையாக இருந்தது, எதுல சிமிலாரிட்டி என்னது, அவர்கள் எவ்வளவு கொடுமைக்காரர்களாக அந்த போர் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டு இந்த குறிப்பு வந்து நமக்கு முல்லைப்பாடல்களிலே கிடைக்கிறது. அதை வந்து நம்ம பார்க்கலாம், இன்னொரு பார்வை அந்த மாதிரி கூட யாராவது கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இரண்டாவது, இந்த கொண்டீர் மகளிர் பொருட்பெண்டீர் அதை பற்றியெல்லாம் பாலாசார் ஏற்கனவே பேசிவிட்டார். அவர் சொன்ன கருத்தோடு எனக்கு உடன்பாடுதான். தன்னுடைய பாலியல் தேவைக்காக சங்ககால நில உடைமை சமூகம் பொருட்பெண்டீரை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரே ஆசிரியர்கள் வைக்கத்தான் செய்கிறார்கள். எதிரி நாட்டிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்ற மாதிரி பெண்ணையும் கொண்டு வந்தான் என்பது கொண்டீர் மகளிர். அதாவது அது அது வந்து அது வந்து அதுவும் கூட ஒரு பண்பிலாண்மை தான். இவ யார் அதை எடுத்து கொண்டு வருவதற்கு? ஒரு ஊரை எரிக்க கூடாது என்பதை நம்ம எவ்வளவு பண்பிலாண்மையாக சொல்லுகிறோமோ அது போல ஒரு ஒரு பெண்ணை, ஒரு சக மனசியை இழுத்து கொண்டு வருவது, கொண்டீர் மகளாக எடுத்து வருவதும், அடிமை பெண்ணாக எடுத்து வருவதும் கூட பண்பிலாண்மை தான். இனக்குழு வாழ்க்கையில் நிலவிய ஆண் பெண் உறவு நிலை நிலவுடைமை சமுதாயத்தின் கூறுகள் இடம் வருகின்ற போது அது சிதைந்து போகிறது. இனக்குழு வாழ்க்கையில் பெண்ணுக்கு இருந்த உரிமை சார்ந்த விழுமியங்கள் மாறிவிடுகின்றன. போர் சமூகத்தின் அதிகார மையம் பெண்ணை விழிப்பு நிலைக்கு தள்ளியதும்
சமநிலை சரிந்து பெண் சார்பு நிலையும் மறைந்து பெண் என்பவள் ஆண் என்ற அதிகார மையத்திற்கு கட்டுப்பட்டவள் என்கின்றதும் நிலைநிறுத்தப்பட்டு விடுகிறது. இவை எல்லாமே இந்த மகட்கொடை என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் இத்தனை சரித்திரங்களும் அடங்கி இருக்கின்றன. ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு பாலாசாகர் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நான் என்னுடைய இந்த கருத்தை வைக்கிறேன். அது போல பாலாசார் அவர்கள் சூர்ப்பனகை பற்றி ஒன்று சொன்னார்கள். கிராண்ட்மா ஸ்டோரிஸ் என்று ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிராண்ட்மா ஸ்டோரிஸ் என்ற புத்தகத்திலே சூர்ப்பனகையும் சீதையும் உரையாடுகிறார்கள். அந்த உரையாடலிலே சூர்ப்பனகை சொல்லுவார், எங்கள் சமூகத்தின் வழக்கம் என்னவென்றால், நாங்கள் ஒரு ஆடவனை விரும்புகிறோம் என்றால் அதை அவனிடமே சொல்லுவோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று சொன்னார். நான் என்னுடைய சமூகத்தின் பழக்கத்தை அந்த உரிமையைத்தானே இந்த லட்சுமணனிடமும் சொன்னேன். அவன் ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிற போது அது சீதைக்கு புதிதாக இருந்தது அப்படின்னு அந்த கிராண்ட்மா ஸ்டோரிஸ்ல அவங்க எழுதியிருப்பாங்க. அது எனக்கு பாலாசார் சொன்ன போது அது நினைவுக்கு வந்தது. ஒரு அதை இந்த பண்பு என்பதை சக மனுஷியை மதிப்பது மட்டும்தான் பண்பு, சக உயிர்களை மதிப்பதும் பண்பு, இந்த பூமியில் எல்லோருக்கும் வாழ்வதற்கான அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது என்பதை நினைப்பதுதான் பண்புடைமை என்று சொல்லி எனக்கு இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த பாலாசார் அவர்களுக்கும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்திற்கும் களம் அமைப்பினருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய தலைப்பு அற்புதமான தலைப்பு, பண்பு எது, பண்பின்மை எது, பண்பில் ஆண்மை. நாம் ஒவ்வொருவரும் நம் மனதிற்குள் கேட்டுக்கொண்டே இருப்போம், எளிமையாக இருப்பது பண்பா, உண்மையாக பேசுவது பண்பா, இனிமையாக நடந்து கொள்வது பண்பா என்று. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் ஒரு வரிகள் சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆசான் என்று. எளிமை இனிமை மட்டும் பண்பல்ல, பண்பாடு என்பது தெளிவு, உனக்குள் ஏற்படுகின்ற தெளிவுதான் பண்பு. பண்பாடு என்பது வேறொன்றும் அல்ல, நாம் தான் பண்பாடு, நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தாய்ப்பாய் ஒரு வரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வரிகளை சொல்லும் போது நம்முடைய சுமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நாம் தான் பண்பாடுங்கிறப்ப நம்ம இன்னும் எவ்வளவு அதிகமா கவனமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வந்திருக்கு இந்த வரிகள். இப்படிப்பட்ட வரிகளை கூறிய பண்பு ஆசான், சிந்துவழி ஆய்வு மையத்தினுடைய மதிப்புறு ஆலோசகர், ஒற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமிகு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தமிழர் பண்பாடோடு கூடிய இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார். இந்த நிகழ்வில் இணைந்து கருத்துரை வழங்கியவர் பாரதியினுடைய சொற்களை போல சொல் புதிது பொருள் புதிது சோதி மிக்க நவகவிதை என்பது போல அழகிய பெயரை தாங்கிய புதிய மாதேவி. பெயர் மட்டும் அழகல்ல மேடம், தாங்கள் உரைத்த கருத்துக்கள் அத்தனையும் அற்புதமும் அழகும். ஒரு பெண்மையாக இருந்து பெண்மைக்கு குரல் கொடுத்த உங்களது கருத்துரைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் மேடம். இந்த நிகழ்வில் இணைந்து இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய நண்பர்களுக்கும் திருச்சிராப்பள்ளி கல்லம் இலக்கிய அமைப்பினுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நண்பர்களே. இணைப்பில் நிகழ்வில் இணைந்திருந்த தமிழ் ஆர்வலர்கள், சான்றோர் பெருமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி உரித்தாய்க் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.